அனைவருக்கும் வணக்கம். திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்களால் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மிக முக்கியமான நூலான நீயே மெய்ப்பொருள் எனும் நூலினை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தன் சூழ்விளக்கில் பதிவு செய்துள்ளார். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமிக்கவர். இவர் உரையை கேட்பதற்கு முன் மேலும் சில தகவல்கள். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் அனைத்து நூல்களையும் மற்றும் பகவத்பாதை மாத இதழ்களையும் இணையதள முகவரியான ஸ்ரீ பகவத் மிஷன் .org மற்றும் ஸ்ரீ பகவத் .org என்ற இணையதளத்திலிருந்து இலவசமாக டவுன்லோட் செய்து படிக்கலாம். மேலும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞானம் மற்றும் விடுதலை பற்றிய அனைத்து வீடியோ உரைகளையும் பகவத் பாதை என்ற யூடியூப் முகவரியில் காணலாம். ஸ்ரீ பகவத்தையாவின் இருப்பிடமான ஸ்ரீ பகவத் பவன் சேலத்தில் அயோத்தியாப்பட்டினத்திற்கு அருகில் பெரிய கவுண்டாபுரம் ஜருகுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஐயாவை காண வருவதற்கான வழித்தட விவரங்களும் யூடியூப் லிங்கின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் தகவல்களை பெற அலைபேசி எண் 97891655555 மற்றும் 99942055880. இனி அவர் உரையை கேட்போமாக. அன்புள்ள நண்பர்களே, வணக்கம். சில காலத்துக்கு முன்ன நான் வந்து என்னுடைய குருநாதர் சேலத்தில் இருக்கும் வாழும் ஞானி பகவத்தையா அவர்களுடைய முதன்மையான புத்தகமான கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புத்தகத்தை இருந்து அதில் உள்ள செய்திகளை எல்லாம் தினந்தோறும் உங்களுக்கு சிறுக சிறுக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி வந்தேன். நீங்களும் அதற்கு தொடர்ந்து நல்ல ஒரு ஆதரவை கொடுத்து வந்தீங்க. அந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவின் காரணமாக ஐயா பல புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து எத்தனையோ விதமான ஆன்மீக புத்தகங்களை பற்றி அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செஞ்சு எழுதியிருக்கிறாங்க. எல்லா புஸ்தகத்தையுமே நீங்கள் வந்து ஒரு கதை புஸ்தகம் மாதிரி அதெல்லாம் படிக்க முடியாது. இருந்தாலும் அதில் உள்ள செய்திகளெலாம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாமே இது மாதிரி செவிவெளி செய்தியாக போய் சேர்றது இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும்னு நான் நினைச்சேன். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய நீயே மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து மிக மிக அருமையான புத்தகமாகும். அதில் வந்து பலவிதமான செய்திகளை ஆன்மாவை பற்றி கர்மாவை பற்றி சமாதி வாழ்வு பற்றி ஆன்மீகமும் உளவியலும் மரணம்னா என்ன அப்படி பல செய்திகளை அவங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 அத்தியாயத்தில் நான் ஒவ்வொரு அத்தியாயமா உங்களுக்கு நான் முன்பு சொன்ன மாதிரியே சொல்லணும்னு பிரியப்படுறேன். ஆனால் ஒவ்வொரு அத்தியாயமே கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் எடுத்துக்கும். அது இருந்தாலும் உங்களுக்கு அது பிடித்தமானதாக இருக்கும், உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்குங்கிறதுக்காக அதை சொல்றதுக்கான முயற்சியை ஈடுபட்டிருக்கேன். இதே போல தொடர்ந்து நீங்க ஒரு திறந்த மனதோட அதனை எல்லாம் அணுகணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளை யார் அப்படின்னு சொன்னாக்க நம்மளை வந்து உடல்னு சொல்றாங்க இல்ல ஆன்மான்னு சொல்றாங்க. இதுல ஆன்மாங்கிறது வந்து ஒரு உயிர் பொருளா இருக்கு, உடல்ங்கிறது ஒரு ஜட பொருளா இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியுது. இப்ப உடலை பார்த்து ஊட்டை கடல்னு சொல்லி கூட நம்ம சித்தர்களை பாடுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உடல்ங்கிறது தோன்றி மறையிறது, ஆனா ஆன்மாங்கிறது அப்படி தோன்றதும் கிடையாது மறையறதும் கிடையாது. ஆன்மாவுடைய உறைவிடமா
உடல் இருக்குது. உடல் வந்து வெறும் கூடு மாதிரி தான் இருக்குது. அதனால அந்த ஆன்மா வந்து உடல்ல இருந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா உடலோட முக்கியத்துவம் இல்லாம போயிடுது. இத பத்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஒரு சின்ன கதை சொன்னதா சொல்லுவாங்க. அதாவது ஒரு தடவை சாய்பாபா ஒருத்தர் வந்து ஒரு பக்தர் வந்து தன்னோட மகன் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப துயரமா வருவாரு. அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பாபா சொல்றாரு. அதாவது ஒருத்தர் வந்து தெருவில் நடந்துட்டு இருக்கும்பொழுது அவரோட செருப்பு வந்து அருந்து போயிடுச்சு. அப்ப அந்த அருந்த செருப்பை வந்து அவர் தூக்கிட்டு தொலைதூரம் நடக்க முடியாதனால என்ன பண்றாரு, பக்கத்து இருந்த வீட்டுல போய் ஐயா இந்த மாதிரி அந்த செருப்பு அருந்து போச்சு, இதை கொஞ்சம் வச்சிருங்க, நான் திருப்பி வரும்போது எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அவங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறாங்க. இதே வந்து அதே தெருவுல வந்து அன்னைக்கு சாயந்தரமா ஒரு மாலை மரியாதையோட ஒரு பணத்தை வந்து எல்லாரும் சுமந்துகிட்டு வராங்க. அப்ப ஏதோ தடங்கள்னால அவங்க வந்து இடுகாட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாம போயிடுது. உடனே வந்து அவங்க அருகில் இருந்த வீட்டுல போய் ஐயா எங்களால தடங்கள்னால எடுத்துட்டு போக முடியல, நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம், கொஞ்சம் இந்த பணத்தை நீங்க உங்க வீட்டுல வச்சிருங்கன்னு சொன்னா யாராவது அதை வந்து வச்சுக்கிறதுக்கு அனுமதி தருவாங்களா? அதனால ஒரு அருந்த செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட நம்ம பணத்துக்கு தரமாட்டாங்க அப்படிங்கறதான் வந்து இதுல இருந்து அவர் வலியுறுத்துறாரு. இதுல வந்து என்ன தெரியுதுன்னா பாபா என்ன சொல்றாரு அவர்கிட்ட, இந்த மாதிரி உன்னோட வந்து பையன் இறந்தத நீ வந்து ஒரு உடலாதான் நீ பாக்குற, ஆனா நான் வந்து அவனோட ஆன்மாவை பாக்குறேன், அந்த ஆன்மா வந்து இப்ப நல்ல நிலைமையில போய் அடைஞ்சிருச்சு, நீ அதனால பயன்படாத உடலை பத்தி நீ வருத்தப்படாத, உடல்ங்கிறது வெறும் ஜட பொருள் தான், அதனால ஆன்மாதான் ரொம்ப முக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்றாரு. அதனால உடம்பு வந்து முக்கியத்துவம் இல்லாதது, உடலையும் உடல்னால் ஏற்படும் இச்சைகளையும் உணர்ச்சிகளையும் நம்ம முக்கியத்துவம் இல்லாதவாதான் கருதணும், அதனாலதான் புலன்களை அடக்கு, புலன்கள் மீத இச்சைகள் மீதெல்லாம் ஆசை வைக்காதே, புலன்களை கடந்து செல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால இப்ப வந்து நம்ம ஜடம்னா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இதை பத்தி நம்ம நாளை கொஞ்சம் விளக்கமா பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றிகளே, வணக்கம். நம்ம இப்ப வந்து உடம்புனா என்ன ஜடம்னா என்ன அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறோம்னு சொல்லியிருந்தோம். ஜடம்னா என்னன்னா அது வந்து அறிவற்றது, அது தன்னையும் அறியாது பிறவையும் அறியாது. ஆனா நம்ம உடம்பு அப்படியா இருக்குது? ஆமா, அதுவும் அப்படிதான் இருக்குது. ஆனா உயிர் பிறந்த நிலையில இருக்குது. அப்படி உயிர் பிரிந்த நிலையில பார்த்தோம்னா அது ஒரு பணம்னு சொல்றோம். அந்த பணத்தை வந்து நம்ம எரிச்சாலோ இல்ல வெட்டினாலோ அது வந்து வலிக்குதுன்னு சொல்றது கிடையாது. அதுக்கு வந்து தன்னை சுத்தி நிக்கிறவங்களை பத்தி தெரிய மாட்டேங்குது. அது ஒரு சவமா இல்ல ஜடமா கிடக்குது. அதனால உடல் அப்படிங்கிறது ஒரு ஜடம், ஜடப்பொருள் நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஜடப்பொருளுக்கு உயிர் கொடுக்கும் ஆன்மாதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுதான் உயிர் பொருள். ஆன்மாதான் உயிர் பொருள், ஒரு உணர்வு பொருள். இந்த ஆன்மா வந்து தன்னையும் அறியும் பிறவையும் அறியும். எனவே ஆன்மாதான் வந்து ஒரு முக்கியமான உயிர் பொருளா இருக்கு. ஜடம் வந்து முக்கியம் இல்லாதது, அது தன்னையும் அறியாது பிறவையும் அறியாது. அதனால ஜடத்தின் மீது நம்ம அக்கறை காட்ட வேண்டியது இல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதே போல உயிரற்ற நம்ம உடல் தான் சுத்தமான ஜடம்னு சொல்றோம். அது வந்து தன்னையும் அறியறதில்லை பிறவியும் அறியறதில்லை. ஆனா உயிருங்க நம்ம உடல் வந்து எப்படி செயல்படுது, அந்த உடலால தன்னை அறிய முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. நிச்சயமா முடியும். பிறவை அறிய முடியுமா? அதுவும் முடியும். அப்படின்னா உடல்ங்கிறது இப்ப ஜடம் இல்லை. ஏன்னா இப்ப உடலுக்கு வந்து உயிர் பொருள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு ஆன்மா மூலமா. இப்ப உடல் வந்து தன்னையும் அறியுது மற்றதையும் அறியுது, அது தன்னை நல்லா உணர்ந்துக்குது. பொதுவா நம்ம வந்து உடல்னாக்க ஒரு உடம்பு தான் நினைக்கிறோம். அதாவது உடம்பு வந்து ஜடம் அப்படின்னும் அதுல இருக்கிற ஆன்மாதான்
உயிர் பொருள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது. ஏன்னா உண்மையில வந்து உடம்புங்கிறது வெறும் உடம்பு கிடையாது, உடலுங்கிறது ஆன்மாதான். உடல் வேற ஆன்மா வேற இல்ல, உடலா இருக்கிறதே ஆன்மாதான். அதனால உடலா இருக்கிறதும் ஆன்மாவா இருக்கிறதும் ஆன்மாதான். அதனால உடல் பிரிந்த நிலையில இயக்கம் இல்லாம இருக்கிற பிணம் தான் ஜடப்பொருள், உடம்பு இல்ல. அந்த பிணம் தான் ஒரு சதம்னு சொல்றோம். அதனால சதம் வேற உடம்பு வேற. உடம்புல இருக்கிற எல்லா உணர்வுமே ஆன்மாவோட உணர்வு தான். உடம்புல இருக்கிற எல்லா அறிவுமே ஆன்மாவோட அறிவு தான். உடம்புல இருக்கிற எல்லா இயக்கமுமே ஆன்மாவோட இயக்கம் தான். அதனால உடம்ப வந்து வெறும் ஜடம்னு சொல்லி நம்ம குழப்பிக்கிட்டோம்னா நம்ம உண்மையை வந்து தவற விட்டுருவோம், மெய்ப்பொருளை தவற விட்டுருவோம். இதை பத்தி நம்ம கொஞ்சம் நாளைக்கு விளக்கமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப உடல் ஆன்மா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அதாவது உடம்புங்கிறது ஆன்மாதான் நம்ம நேற்று சொன்னோம். அதனால உடல் உணர்வை வந்து நம்ம ரொம்ப அற்பமானதான் நினைக்க கூடாது. உடல் வழியா செயல்படுறதுனாலே அது ஒரு கீழான உணர்வு கிடையாது. எல்லா உணர்வுமே வந்து ஆன்மீக உணர்வு தான். எல்லா இயக்கமுமே ரொம்ப ஆன்மீக முக்கியத்துவமானது தான். நம்மோட புலன் உணர்வு எல்லாமே தாழ்வானது கிடையாது, அது எல்லாமே ஆன்மீகமானது தான். அதனால நம்ம உடல்லையும் உடல் உணர்வுலையும் நம்ம ஆன்மாவை தரிசிக்கிறது தான் நல்ல சரியான பார்வையா இருக்கும். சித்தர் கூட ஒருத்தர் சொல்றாரு, முன்னம் உடலை இழுக்கின்று நினைத்திருந்தேனேன்னு சொல்லிட்டு. அதாவது உடலோட முக்கியத்துவம் தெரியறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பாடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு அதை இழுக்குன்னு நினைச்சிட்டு கஷ்டப்பட்டனே அப்படின்னு சொல்லி அதையும் அவர் சொல்றாரு. அதனால எங்கேயும் பரவி இருக்கிற இந்த ஆன்மாவை வந்து நம்ம சும்மா சாதாரணமா அளந்துட முடியாது. அதுக்கு தோற்றம் மறைவுன்னு எதுவும் கிடையாது. அது நீரிலும் நனையாது, நெருப்புலையும் வேகாது. அது வந்து மனசுக்கோ புலனுக்கோ புலப்படாதது. அந்த மாதிரியான ஒரு அதீத பொருள் தான் வந்து அந்த ஆன்மாவானது. நம்மோட உடலாவும் இருக்கு, மனமாவும் இருக்கு, அந்த கரணமாவும் இருந்து நல்லா இயங்குது. அது உடலா இயங்குறதுனால உடல் மட்டும்தான் ஆன்மா கிடையாது, மனசா இயங்குறதுனால மனசு மட்டும்தான் ஆன்மா கிடையாது, அந்த கரணமா இயங்குறதுனால அந்த கரணம் தான் ஆன்மா கிடையாது. எனவே அது வந்து ஒரு எல்லைக்குட்படாத பொருளா அந்த ஆன்மாவானது உடலாவும் மனமாவும் அந்த கரணமாகவும் எல்லைக்கு உட்பட்டு இருக்குது, அதே சமயத்தை எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்குது. எனவே இப்ப வந்து ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம். இப்ப நம்ம சூரியனை பாக்குறோம். சூரியன் வந்து ஒரு நீர் தடாகத்துல வந்து அப்படியே பிரதிபலிக்குது. இப்ப தடாகத்துல இருக்கிற அந்த பிம்பம் வந்து சூரியன் தான். சூரியனும் அந்த பிம்பமும் வேற வேற இல்ல. ஆனா நீர்ச்சலனத்துல வந்து அந்த பிம்பம் லேசா அசையுது. இப்ப பிம்பம் அசைறதுனால சூரியனே அசையுதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்க கூடாது. இப்ப பரம்பொருளை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப பரம்பொருள் அப்படின்னா பரம்பொருள் பரம்பொருள் வந்து எப்பொழுதுமே வந்து புனிதமானதுதான். அதுக்கு போய் நம்ம புதுசா எதுவும் புனிதத்தை கற்பிக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. பரம்பொருள் வேற, நம்ம உடல் வேற, பரம்பொருள் வேற, நம்ம மனம் வேற, பரம்பொருள் வேற, நம்ம அந்த கரணம் வேற அப்படின்னு சொல்லி நாம வந்து பரம்பொருளுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே பரம்பொருளா தான் இருக்கு. நம்ம உடம்பே பரம்பொருளா தான் இருக்குது, நம்ம மனமே பரம்பொருளா தான் இருக்குது, நம்மளுடைய அந்த கரணமே பரம்பொருளா தான் இருக்குது. இந்த நிலையில வந்து நம்ம மனம்னா என்ன, அந்த கரணம் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். மனசு வேற, அந்த கரணம் வேறு இல்ல. அந்த கரணத்தை தான் நம்ம வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலா பிரிச்சு பேசுறாங்க. மொத்தமா சேர்த்து அந்த கரணங்கிறாங்க. நம்ம வந்து இப்ப சுருக்கமா இங்க விளங்கிக்கிறதுக்காக இந்த மனம்ங்கிறத வந்து ஒட்டுமொத்தமா அந்த கரணம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதனால நம்ம வந்து உடம்பையும் மனசையும் பரம்பொருளா ஏத்திக்கிட்டு அதன் மீது நம்ம பக்தியும் அக்கறையும் காட்டுறதுதான் நம்மளோட முழு முதல் கடமையா இருக்கணும்.
அப்படி ஈடுபாடு காட்டுறப்ப நம்மளோட உடம்பும் அதனோட அசைவும் உணர்வும் ஒரு புனித தன்மையோட செயல்படுது. நம்மளோட மனசோட அத்தனை அசைவும் உணர்வும் ஒரு புனித தன்மையோட செயல்படுது. எனவே நம்மளோட உடல் உணர்வையும் மன அசைவையும் அன்போட அணுகி ஈடுபாட்டோடு உணர்வோடு அதை ஏற்றுக்கிறதுங்கிறது அது தியானம்னு சொல்லாம வேற இப்படிதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க. நன்றி, வணக்கம். எனவே தியானங்கிறது வந்து நம்ம நம்மளை நாமே வந்து நேசிச்சு இது பண்றதுதான். நம்மளோட உடல் உணர்வையும் மன அசைவையும் ரொம்ப ஈடுபாட்டோட அணுகி அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் தியானம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்ப வந்து கர்மா விதி கர்ம வினைன்னு பலதும் சொல்றாங்க. இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அதை மேம்போக்கா ஏத்துக்கிறோம். கர்மாங்கிறது முன்வினை விதிங்கிறாங்க, எல்லாமே விதிப்பிடிதான் நடக்குதுங்கிறாங்க. அப்புறம் விதியை வெல்லணும்னு சொல்றாங்க, சில பேர் அது முடியாதுங்கிறாங்க. இப்ப கர்மான என்ன, முன்வினைனா என்ன, கடந்த காலத்துல நாம என்ன பண்ணணுமோ அதுக்கான பலனை இப்ப அனுபவிக்கிறது தான் சொல்றாங்க. இந்த கடந்த காலங்கிறது இந்த பிறவிலையோ இல்ல முந்தைய பிறவில கூட இருக்கலாங்கிறாங்க. மொத்தத்துல அது ஒரு கடந்த காலம். கடந்த காலத்துல நல்லது செஞ்சா இப்ப நல்லது நடக்கும், கொடுமை செஞ்சா இப்ப தீயது நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப செய்யற நல்லது கெட்டதை வச்சு இனி வரப்போற காலத்துல அதோட பலன் இருக்குங்கிறாங்க. இதுதான் கர்மா, இதுதான் முன்வினை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்மாவை தாண்டது கஷ்டம்னு சொல்லிட்டு அதே சமயத்துல நம்ம கர்மால இருந்து விடுபடணும்னு சொல்றாங்க. அதனால முதல்ல கர்மாவோட உண்மை தன்மையை நல்லா நம்ம புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து விடுபடணுமா இல்ல பேசாம இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணணும். இப்ப கர்மாவில இருந்து விடுபடுறது அப்படின்னா என்ன, நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருது இல்லைன்னா மரணம் வர்றதுதான் கர்மானா, இப்படி ஆபத்துலயும் மரணமும் வராம விடுவிச்சுக்கிறது தான் கர்ம விடுதலையா? இப்படி கர்மாவை பத்தின மேம்போக்கான கருத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை நம்ம ஆராய்ஞ்சோம்னாக்க நம் கர்மா வந்து எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தூரம் முக்கியம், அதனால நாம கர்மாவை புறக்கணிக்க வேண்டியது இல்ல அப்படிங்கறது நமக்கு நல்லா புரியும். உதாரணமா இப்ப ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் ரொம்ப நல்லா படிக்கிறான், பரீட்சைக்கு தயாராகி தேர்வு எழுதுறப்ப எல்லாமே மறந்து போயிடுது, அவன் படிச்சும் பிரயோஜனம் இல்லைன்னு ஆகி போயிடுது. அதே மாதிரி ஒரு மின் பொறியாளர் வந்து நல்லா படிச்சு பட்டம் பெற்று வேலைக்கு போறப்ப அவருக்கு அந்த மின் சாதனத்தை எப்படி கையாளுறது அப்படின்னு சுத்தமாவே தெரிய மாட்டேங்குது. ஒரு கூலி தொழிலாளி நாள் பூரா உழைச்சிட்டு ஊதியத்தை வாங்காம மறந்து போய் வீட்டுக்கு போயிடுறாரு, இதெல்லாம் சரிதானா? எல்லாமே இயற்கைக்கு முறையா தெரியலையா? அதனால கர்மாங்கிறது நம்மளோட அனுபவம், கர்மாங்கிறது நம்மளோட அனுபவத்தால சேர்த்து வச்சிருக்கிற அறிவு. நம்மளோட அனுபவமும் அறிவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட உதவி இல்லாம அன்றாட வாழ்க்கையை எதிர்கொள்ளவே முடியாது. கடந்த கால அனுபவமும் கடந்த கால அறிவும் துணை செய்யாம நாம பேசக்கூட முடியாது, உணவு சாப்பிடக்கூட முடியாது, வெளியே போனா வீட்டுக்கு திரும்ப முடியாது, யாரையும் அடையாளமும் தெரியாது. கடந்த கால அனுபவம் தான் நம்மளோட கர்மாவா இருக்கு. கடந்த காலத்துல நம்ம சேர்த்து வச்ச அறிவு தான் நம்மளுடைய கர்மாவா இருக்கு. அதனால கர்மாங்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கையானது. நம்மள அன்றாட அறிவு பூர்வமா வழிநடத்தி செல்லக்கூடிய இயற்கையான அமைப்பு தான் இந்த கர்மாங்கிறது. இப்ப சொல்லுங்க, இதுல இருந்து நம்ம விடுபடணுமா? விடுபட்டுட்டு அப்புறம் என்னதான் செய்யணுங்கிறீங்க? அப்படி விடுபட்டுட்டா ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாதுங்கிறதான் உண்மை. ஏன்னா கர்ம இல்லாம நம்மளுக்கு எதையுமே செய்யறதுக்கான அறிவே இங்க இல்ல. அதனால கர்மால இருந்து விடுபடுங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமானது, அறிவுடைமைக்கு எதிரானது. ஆனாலும் ரொம்ப மகான்கள் வந்து அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அவங்க சொல்றதுல ஏதாச்சும் ஒரு உண்மை இருக்கணும் தானே? அப்ப அவங்க என்ன பொருள்னா சொல்லியிருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லா நாளைக்கு ஆய்வு பண்ணித்தான் பாத்துருவோம், அப்பதான் சரியா இருக்கும். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நேற்று வந்து நம்ம வாழ்க்கைக்கு கர்மா எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். அதே சமயத்துல நம்ம கர்மாவே நம்மளுக்கு பாதகத்தையும் தந்துடுது, நமக்கு நோய் வந்துடுமோன்னு கலங்க வைக்குது, எதிர்காலத்துல ஆபத்து வந்துடுமோன்னு கலங்க வைக்குது. நம்மளோட கடந்த கால அனுபவமும் அப்புறம் நாம சேர்த்து வச்ச அறிவின் மூலம்தான் நம்மளோட எதிர்காலத்தை நம்ம
உருவாக்கிக்கிறோம். அதனால நம்மளோட அனுபவமும் அறிவும் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை தருது, நல்லவங்களையும் சந்தேகப்பட வைக்கிறது, ஏதாச்சும் நடந்துடுமோ அப்படி ஒரு கலக்கத்தை கூட தந்துடுது. நாம வந்து நம்மளோட அறிவையும் அனுபவத்தையும் வச்சு நல்லது மட்டும் பண்றது கிடையாது, நான் எனது அப்படின்னு ஒரு பற்று வச்சுக்கிட்டு தீய செயலையும் பண்ணிவிடுறோம். நல்ல செயலுக்கும் நன்மைக்கும் எந்த கர்ம ஆதாரமா இருக்குதோ அதே கர்மா தான் தீய செயலுக்கும் தீமைக்கும் கூட ஆதாரமா இருக்குது. எனவே கர்மாவே கர்மாவோட முரண்படுது, நாமே நமக்குள்ளார முரண்பட்டுறோம். இதனாலதான் கர்மாவோட கோரப்பிடியிலிருந்து விடுபடணும் அப்படிங்கறதான் வந்து இந்த சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். கர்மா இல்லாட்டி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. கர்மாவே இல்லாத நிலைங்கிறது ஒண்ணுமே தெரியாத ஒரு பச்சை குழந்தை மாதிரி தான். குழந்தைக்கு எந்த அனுபவமும் ஏற்படாதால அது எதை பத்தியும் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதுக்கு மன ரீதியா இன்பம் துன்பம் எதுவும் கிடையாது. சுடுன்னு தெரியாமலே போய் தீக்குள்ளார கைய விட்டுறோம், கொடியதுன்னு தெரியாமலே போய் பாம்பை பிடிச்சுக்கிறோம். ஆனா குழந்தை வந்து எப்பவுமே குழந்தையாவே இருக்க போறது கிடையாது. வயசு ஆக ஆக அனுபவம் ஆக ஆக அந்த குழந்தைக்கும் மனோ ரீதியான ஒரு அமைப்பு வந்துடுது. இப்ப கர்மா அதுக்கும் வந்துடுது. இனி திரும்பவும் அது குழந்தையா மாற முடியாது. மனசுல ஏற்பட்ட பதிவை வந்து அழிக்க முடியாது. அப்படியே மருந்து கொடுத்து அழிச்சாலும் அந்த மனசு ஆரோக்கியமானதா இருக்கிறது இல்ல. இப்ப இந்த அனுபவ அறிவையும் வச்சுக்கிட்டு குழந்தையோட கல்லங்கபடமற்ற மனசையும் வச்சுக்கிறதுக்கு முடியுமா? இது சாத்தியமா? அதாவது கர்மாவும் இயங்கணும், அதே சமயத்துல அதனால ஏற்படுற கொடுமையான தன்மையும் இருக்கப்படாது. இது சாத்தியமா? இப்ப மின்சாரங்கிறது அபாயம்தான், ஆனா அதை கட்டுப்படுத்தி பல சாதனங்களை ஆக்கப்பூர்வமா நம்மளால இயக்க முடியுது. நெருப்புங்கிறது கொடிச்சதுதான், அதை ஆக்க ரீதியாவும் நம்மளால பயன்படுத்திக்கிறது நல்லா கத்துக்கிட்டோம். இப்படி கர்மாவை கையாள முடியுமா? கர்மாங்கிறது அதோட கொடுமையான தன்மையோட சேர்ந்து முடிச்சு போட்டுருக்கு. அந்த முடிச்ச நம்மளால அவுக்க முடிஞ்சிட்டா அந்த கொடூர தன்மையிலிருந்து விடுவிச்சிடலாம். இந்த முடிச்ச நம்மளால அவுக்க முடியுமா? இப்ப இந்த பிரச்சனையை வந்து நம்ம வேறொரு கோணத்திலிருந்து அணுக வேண்டியிருக்கு. அதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். சுய சிந்தனை, சுய புத்தி, சுய தர்மம்னு பலரும் பல மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா என்னடா இவர் கர்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு வேற என்னமோ சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். கர்மா வேற, சுய தர்மம் வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஒரு மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அதோட வேரை பற்றி பார்த்தோம், இப்போ அதோட உச்சிக்கிளையை பார்க்குறோம். ரெண்டுமே ஒன்று தான். அதனால இந்த ஆராய்ச்சியும் தேவையாக இருக்கு. இப்போ சுய சிந்தனை, சுய புத்திங்கிறாங்களே அப்படின்னா என்ன? இப்போ ஒருத்தர் குடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோம். பெரியவங்க சொல்லிப்பிடுறாங்க அதனால கெட்டதுதான்னு சொன்னால் அது நம்ம சுய சிந்தனை கிடையாது. ஆனால் நாமளாவே மதுவோட தீமையை சீர்தூக்கி ஆராய்ஞ்சு முடிவெடுத்து சொன்னா தான் அது சுய சிந்தனை. அதே மாதிரி தான் சுய புத்தியும். இப்ப நம்ம வீடு தீ பிடிச்சிக்கிதுன்னு வச்சுக்கோங்க, நாமளாவே சாமர்த்தியமா தப்பிச்சு நம்ம இதில் உடமையெல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்துட்டா அது சுய புத்தி. அப்படி இல்லாம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டு நடக்கிறது சுய புத்தி கிடையாது. இதே மாதிரி சுய தர்மங்கிறது ஒருத்தரோட கடமையை குறிக்குது. இப்போ ஒருத்தர் ஜட்ஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் கடமை வந்து நியாயமா தீர்ப்பு சொல்றது தான். வழக்கில் யாரோ ஒருத்தர் அவர் தரப்பில் வந்து ஒரு அவரோட உறவுக்காரா இருக்காரு, அப்படி இருந்தாலும் நியாயத்தை மட்டும் செய்யறது அவரோட தர்மமா இருக்கு. இப்படி சுய சிந்தனை, சுய புத்தி, சுய தர்மத்தை பத்தி இதெல்லாம் சொல்லப்படுது. இது ஓரளவு பொருத்தமா இருந்தாலும் உண்மையில இது எல்லாத்தையும் விட இது வந்து ரொம்ப ஆழமான பொருளுடையதா இருக்குது. நீங்கெல்லாம் தற்செயல்ங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தானா நிகழ்ந்த செயல், யாரும் திட்டம் போட்டு செய்தது கிடையாது. இந்த மாதிரி தானா ஏற்படுற சிந்தனை வந்து சுய சிந்தனை, தானா ஏற்படுற புத்தி சுய புத்தி,
தானா நிகழ்ற செயலே சுய தர்மம். இப்ப தானா ஏற்படுற சிந்தனை என்னன்னு பார்ப்போம். நம்ம மனசு வந்து நம்ம அறியாமலேயே பலதையும் நினைச்சு சிந்திச்சு கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்குது. நடந்து முடிஞ்சது நடக்க போறது பத்தி எல்லாம் கூட தேவையில்லாத சிந்தனையில அது மூழ்கிட்டு இருக்குது. இந்த சிந்தனைகளை நாம சிந்திக்கல, தானா தான் வருது. அப்ப இதுதான் சுய சிந்தனையா? அப்படி கிடையாது. இவை எல்லாமே அலைபாயிற மனசுல அலை அலையா வர சிந்தனை. அப்ப சுய சிந்தனைங்கிறது வேற, அதுல ஒரு சுய தன்மை இருக்குது. தன்னில் தானே நிறைந்திருக்கும் ஒரு நிறைவு தன்மை இருக்குது. நிகழ்காலத்துல மட்டும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு உயிர் தன்மை இருக்குது. கண்டதையும் எண்ணி கலங்கிற தன்மை அங்க இல்ல, எல்லாத்தையும் இயல்பா ஏத்துக்கிற ஒரு தன்மை இருக்குது. சிந்தனை வேற முடிவெடுப்பது வேற அப்படிங்கிற நிலைமையே அங்க இல்ல. இங்க ஒவ்வொரு சிந்தனையுமே ஒரு முடிந்த நிலையாவே அமைஞ்சு போயிடுது. ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு நிகழ்கால இயக்கமா மட்டும்தான் இருக்குது. இது மொத்தமா தன்மயமா இருக்குது. தன்னோட நிறைவு தன்மைக்கு வேறு எதுவும் தேவையில்லைங்கிற ஒரு பூரண தன்மையோட இருக்குது. இத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேத்து வந்து சுய சிந்தனைங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப அது உதாரணத்தோட பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த உதாரணத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அசைவற்ற தடாகம் இருக்குது, அங்க நீர் நிலை அது ரொம்ப தேங்கி இருக்குது. அதுல விழுந்த அழுக்கு குப்பை அதெல்லாம் வந்து அடியில போய் அப்படியே அசைவு இல்லாம இருக்குது. நீரும் அசையாம இருக்கிறதுனால அந்த நீர்நிலையில அது சுத்தி இருக்கிற மலை மரம் மற்றபடி சுத்தி இருக்கிற காட்சி எல்லாமே அந்த நீருக்குள்ளார பார்க்க முடிக்குது. அது அதை பிரதிபலிக்குது. அதே சமயத்துல ஒரு ஆர்பரிச்சுக்கிட்டு ஓடுற ஒரு ஆத்த பாருங்க, அது தேங்கிறதே கிடையாது. அதனால அது எதையுமே பிரதிபலிக்கிறது கிடையாது. அது ஆறா மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குது, நீரா மட்டும்தான் அது செயல்படுது. தனக்கு அந்நியமான எதையுமே அது அதுக்குள்ளார பிரதிபலிக்கிறதே கிடையாது. அந்த ஆத்துல எந்த அழுக்கும் கூட சேர்றது கிடையாது. எல்லாமே உடனுக்குடனே அதை அப்படியே அப்புறப்படுத்திக்குது. அது மாதிரி நம்ம மன இயக்கம் வந்து உணர்வோட பொருந்தி ஒரு உணர்வா செயல்படுறப்ப இந்த ஆறு மாதிரி தான் அது செயல்படுது. தேங்கி கிடக்கிறப்ப தான் அது தேவையில்லாத ஒரு பிரதிபலிக்கிற ஒரு மனோ இயக்கமா இருக்குது. உணர்வு மயமா மட்டும் செயல்படுறப்ப அது ஒரு மனோ இயக்கமா இல்ல, அது ஒரு சாதாரண சிந்தனை இல்ல, அதுவே ஒரு சுய சிந்தனையா இருக்குது. அது சுயம், இதுதான் சுயமா இயங்கிறது அப்படிங்கிறது. ஆனா இந்த சாதாரண சிந்தனை இருக்கு பாத்தீங்கல்ல, இந்த சாதாரண சிந்தனை வந்து ரொம்ப கனவு தன்மையோட இருக்குது, ஒரு மயக்கும் தன்மை அதுக்கு இருக்குது. அதுக்கு தன்னுணர்வுன்னு ஒண்ணும் இல்ல. தேங்கி கிடக்கிற நம்மளோட மன அழுத்தையும் கர்மாவோடையும் நம்மளை போட்டு பின்னி பிணைச்சிருது. இது ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்குது, என்ன நடக்குமோன்னு ஒரு கலக்கத்தோட இருக்குது. இன்ப துன்பத்தை மாறி மாறி அனுபவிக்குது. ஆனா சுய சிந்தனைங்கிறது அப்படி இல்லை. சுயங்கிறது வந்து ஒரு சுயத்தன்மையோட இருக்குது. அது வந்து நம்மளோட பழைய நினைப்பை பயன்படுத்திக்கிட்டாலும் அது பழைய தன்மையில இருக்கிறது இல்ல, எப்பவுமே ஒரு உயிர் துடிப்போட புதுசா வச்சுக்குது. கனவு அம்சத்தை குறைச்சிக்கிட்டு உணர்வு அம்சத்தை அது ஆதாரமா வச்சுக்குது. சுயநிலையே அதுக்கு பூரண திருப்தியா இருக்கிறதுனால அது எதையுமே நாடி ஒரு பிரதவிக்கிறதே கிடையாது. அது தன்னுணர்வோட இயங்குது, சுயத்தோட இயங்குது, ஆத்த போல இயங்குது. இந்த நிலைதான் நம்ம கர்மாவிலிருந்து விடுபடுற வாய்ப்பும் கிடைக்குது. அதனால கர்மாவிலிருந்து விடுபடுற நிலையை பத்தி நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுக்கு முன்னால சுய தர்மம்னா என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து சுய சிந்தனை சுய புத்தி பத்தி பேசிட்டு
இன்னைக்கு சுய தர்மம் பத்தி பேசலாம்னு சொன்னோம். இப்ப தர்மம்னா என்ன? ஒருத்தர் எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம்னு இல்லாம இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிற நெறிமுறையை தான் தர்மங்கிறோம். அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அதை அபகரிக்க கூடாது அப்படிங்கறது தர்மம் தான். அப்படி இல்லாம யார் வேணாலும் யாரோட வேணாலும் எடுத்துக்கலாம்னா வெட்டுக்கூத்து தான் வராங்க. அமைதியான சமுதாயம் வளராது, ஒருத்தர் அடுத்தவருக்கு எதிரியா இருப்பாரு. அதனால சமுதாயத்துல இப்படித்தான் நடக்கணுங்கிற நிலையில அமைக்கப்பட்டதுதான் தர்மங்கிறது. சமுதாயத்துல ஒருத்தர் பொதுவான முறையில நடக்கிற மாதிரி அவருக்குன்னு தனிப்பட்ட கடமையும் கூட இருக்குது. இங்க வந்து இப்ப ஆசிரியர் வந்து மாணவனுக்கு ஒரு உதாரண புருஷனா இருந்து கல்வியை கத்துத்தரணும், அதே மாதிரி மாணவனும் ஒரு சராசரி மாணவன் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும். இப்படி பெற்றோர் பிள்ளைகள், அதிகாரி அலுவலர், கணவன் மனைவி, காவலர் நீதிபதினு அவங்கவுங்களுக்குன்னு கடமைங்க இருக்குது. இப்ப குற்றவாளியை தண்டிக்கிறது அப்படின்னா நீதிபதிங்க மட்டும்தான் தண்டிக்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க, வேற யாரும் தண்டிக்க முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில இருக்கிற கடமையும் நெறிமுறையும் கூட சுய தர்மம்னு சொல்லி அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கான சுய தர்மப்படி நடக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு பொதுவா சொல்ற சுய தர்மம். ஆனா நாம சொல்றது இந்த மாதிரி சுய தர்மம் கிடையாது. இங்க வந்து அதாவது இந்த ஆன்மீக உலகத்துல பாத்தீங்கன்னா நெறிமுறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு ஆன்ம சாதகனுக்கும் அவனுடைய படித்தரத்துக்கு ஏத்தபடி சாதன முறை தராங்க. ஆரம்பத்துல அவன் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்னன்னு சொல்லி விலக்கி காட்டுறாங்க. ஏன்னா எதை செய்யணும்னு அவனுக்கு ஆரம்பத்துல தெரியாது. இங்க பலவிதமான ஒழுக்க முறைகளும் கட்டுப்பாடு விரதம் எல்லாம் தராங்க. இதத்தான் இயமோ நியமோ அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க. அப்புறமா மனசையும் கவனத்தையும் ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்கு பயிற்சி தராங்க. இதத்தான் அவங்க பிரத்யாகாரம் தாரணை அப்படிங்கிற பேர்ல எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தியானத்தை கத்து தராங்க. பொதுவா தியானங்கிற பேர்ல இந்த பிரத்யாகாரம் தாரணை அதைத்தான் அனுஷ்டானமா தராங்க. அடுத்த நிலை அவங்க சொல்றது வந்து சமாதி. இது தியானத்தோட முடிவு நிலையில ஏற்படுறத சொல்றாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் சமாதிங்கிறது ஒரு முடிஞ்ச நிலை கிடையாது. இது வந்து தியானத்துக்கு அடுத்தாப்புல பண்ற ஒரு பயிற்சி நிலை தான். ஆனா இது வந்து உச்ச நிலை பயிற்சி. ஆன்மீக வாழ்வுல வந்து ரொம்ப விசுவாசம் மிகுந்த ஒரு ஆத்ம சாதகன் தான் இந்த பயிற்சிய பண்ண முடியும். மத்தவங்க பண்ண அது வந்து ஏதோ அஸ்திவாரம் இல்லாம கட்டுற ஒரு அடுக்குமாடி கட்டடம் மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு சிறப்பாக கட்டினாலும் அந்த அஸ்திவாரம் இல்லாததுனால அது போல போலன்னு சரிஞ்சு போயிடும். இப்ப இந்த சமாதி நிலைங்கிறத பார்த்தோம்னா எல்லாத்தையும் சமமா பாக்கிறது தான் சமாதி நிலைங்கிறது. நல்லது கெட்டது, நீதி அநீதி, அப்படி எல்லாத்தையுமே நம்ம சமமா பாக்கிறது. எது நடந்தாலும் ஏத்துக்கிறது. எது நடந்தாலுங்கிறது வந்து நமக்கு வெளியில இல்ல, உள்ளார எது நடந்தாலும் கூட அப்படியே ஏத்துக்கிறது. நம்மளுக்கு உள்ளார நடக்கிற நிகழ்வை குறிச்சு நாம குறிக்கிறது, அது குறிக்குது. அதாவது நம்ம செயல்படுற விதத்தை குறிக்குது. எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பேசுறதுங்கிறது, நல்ல நுட்பமா இருக்கிறதுங்கிறது அது உண்மை. அதே மாதிரி கோபப்படாம இருக்கணுங்கிறதும் ஒரு நல்லொழுக்கம் தான். கவலையோ பயமோ இல்லாம இருக்கணுங்கிறது ஒரு நன்னெறி. ஆனா அப்படித்தான் நாம செயல்படணும் அப்படிங்கிறது இங்க வந்து அவசியமே கிடையாது. இங்க வந்து நீங்க அன்பா இல்லாம கூட நடந்துக்கலாம், கோபப்படலாம், கவலைப்படலாம், பயப்படலாம், இப்படி எதை வேணா செய்யலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அனைத்தும் ஒன்றே, அனைத்தும் நன்றே. அதாவது கோபம், அன்பு, பயம், பயம் இல்லாம இருக்கிறது, துக்கம், மகிழ்ச்சி எல்லாமே ஒண்ணுதான். நீங்க எப்படி வேணும்னாலும் செயல்படலாம். இங்க வந்து நீங்க செய்யற எந்த செயலுக்கும் ஒரு சிறப்பான முக்கியத்துவமே கிடையாது. அன்பா நடந்தா நல்லது, கோபமா நடந்தது, கோபமா நடந்தா கெட்டது அப்படின்னு இங்க கிடையாது. நீங்க எப்படி செய்யப்பட்டாலும் உங்களுக்கு மார்க் வந்து 100க்கு 100 தான். இதுதான் சமாதி நிலை பயிற்சிங்கிறது. இங்க நிகழ்றது தான் சுய தர்மம். இத பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நேற்று நம்ம சமாதி நிலைன்னா என்னன்னு பார்த்தோம்.
அந்த சமாதி நிலையில இருக்கிற ஒருத்தர் அவருக்கு கிடைச்சிருக்கிற சுதந்திரப்படி நடக்கிறது தான் சுயதர்மம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப ஒரு சராசரி மனுஷன் வந்து விருப்பு வெறுப்போட செயல்படுறான், நல்லது கெட்டதை செய்யறான், நெறிமுறைக்கு உட்பட்டும் செயல்படுறான், உடன்படாமல் செயல்படுறான். அவனை மாதிரியே சமாதி நிலையில இருக்கிறவனும் செயல்படுறான். ஆனா ரெண்டுக்கும் இடையில வெளிப்படையா எந்த மாறுன்னு தெரியாட்டி கூட சமாதி நிலைய பயிற்சி பெற்ற ஒருத்தர் வந்து செய்யறது எவ்வளவு கேடா இருந்தாலும் அதுவும் ஆன்மீகத்துக்கு உட்பட்டதை தான் ஒத்துக்கிறாங்க. அவருக்கு எந்த வேலை எப்படி நடக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு முழு சுதந்திரம் தந்துடுறாங்க. இப்ப இந்த சமாதி நிலைங்கிறத வந்து ஒரு அத்திவாரத்தோட நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க நேரடியாவே சமாதி நிலை பயிற்சி கூட பண்ணலாம். அத்திவாரம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க லேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த சமாதி நில தியானங்கிறது உங்களோட தினசரி வாழ்க்கையே ஒரு ஆன்மீக பயிற்சியாட்டம் ஆக்கி விட்டுருது. பொதுவா நம்ம தியானம் பண்றதுக்கு ஒரு கருப்பொருளை கடவுளோட உருவத்தையோ இல்ல அவரோட பெயரையோ தராங்க. இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எது எது தற்செயலா ஏற்படுதோ அதையே தியானத்தோட கருப்பொருளா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். உதாரணமா இப்ப ஒரு துக்க உணர்வு உங்களுக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது தொழில வந்து ஒரு பெரிய நஷ்டம் வந்து துக்கம் வந்துருது, அது நம்மளை அழுத்தி நமக்கு துன்பம் தருது. இப்ப அந்த துன்பத்தையே நாம ஒரு தியான பொருளா எடுத்துக்கிறோம். துன்பத்தை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை சுத்தமா விட்டுடுறோம். அதை அப்படியே ஏத்துக்கிட்டு நாம நம்ம உணர்வால அதோட உறவு கொள்றோம். இந்த நிலையில வந்து இந்த துன்ப உணர்வு கூட துன்பத்தோட வலி இல்லாம டோட்டலா மறைஞ்சு போய் ஒரு ஆனந்த உணர்வு அப்படியே வெள்ள மாதிரி அடிச்சுக்கிட்டு வருது அப்படிங்கறத அது வேற செய்தி. அத நம்ம அதை பத்தி கூட ஜாஸ்தி அக்கறைப்படல. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன நேருதோ, நம்ம உடம்புல நம்ம மனசுல என்னென்ன உணர்வு வருதோ அதையே ஒரு தியான பொருளா ஏத்திக்கிட்டு அதோட ரொம்ப ஈடுபாடு காட்டுறோம். இதுதான் சமாதி நிலை பயிற்சி. இந்த நிலையில வந்து சுயதர்மம் செயல்படுது. இப்ப சராசரி மனுஷனை போலத்தான் ஆன்மீக சாதனையாளனும் கோபதாபத்தோட செயல்படுறாரு, ஆன்மீக சாதனையாளனும் அதே மாதிரி பண்றாரு. இப்ப ரெண்டுக்கும் ஒண்ணு பெருசா வித்தியாசம் இல்லாத மாதிரிதான் தெரியுது. ஆனா ரொம்ப அதிகமான வேறுபாடு இருக்குது இங்க, அதுவும் தலைகீழான வேறுபாடு இருக்குது. ரொம்ப மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னாக்க, ஒரு சராசரி மனுஷன் வந்து தன்னோட எல்லா செயலுக்கும் தானே பொறுப்பேற்றுக்கிறான். ஆனா இந்த ஆன்மீக சாதகன் வந்து எதுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது இல்ல, தான் செய்யறது எதுக்கும் தான் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு சுதந்திரம் வந்துருதான் நினைக்கிறான். சராசரி மனுஷனுக்கு பயம் வர்றப்ப தனக்கு வர்றதா நினைச்சுக்கிறான். துக்கம் காபம் இதெல்லாம் காமம் இதெல்லாம் தனக்கு வருவதா நினைச்சுக்கிறான். ஆனா ஆன்மீகத்துல ஈடுபடுற ஒரு சாதகன் வந்து எந்த செயலுக்குமே தான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி என்றாரு. எந்த உணர்வுக்கும் சொந்தம் கொண்டாடாத நிலையில வந்து அது பயமோ துக்கமோ காமமோ தனக்கு ஏற்பட்டதா அவரு கருதுறதே கிடையாது. அதனால எந்த செயலையும் தான் ஈடுபட்டு செய்வதா அவரு கருதுறதே கிடையாது. எல்லா செயலுமே தற்செயலா நடக்கிற மாதிரிதான் இங்க இருக்குது. நம்மளோட அகநிலை அமைப்பு, அதாவது நம்மளோட அந்த கரண அமைப்பு இருக்கு பாருங்க, அது பலவிதமான உணர்ச்சியை வந்து நம்மளுடைய உணர்வுகளும் சரி, நம்மளுடைய அனுபவங்கள், நம்மளுடைய மனசுல படிந்துள்ள பல்வேறு உணர்வு நிலைகள், இது எல்லாத்தையுமே சூழ்நிலைக்கு ஏற்ப தானா வெவ்வேறு உணர்வை அது வந்து வெளிப்படுத்துது. இப்படி தானா எல்லாமே நடக்குது. நாம முயற்சி செஞ்சு எதையுமே வெளிப்படுத்துறது கிடையாது. எல்லா உணர்வுமே தானா ஏற்படுது. நாம ஏற்படுத்தாம நம்ம அறியாம அது ஏற்படுது. தானா ஏற்படுற இதைத்தான் நம்ம வந்து கர்மான்னு சொல்றோம். கர்மாவுக்கு வந்து இங்க நாம உரிமை கொண்டாடுறப்ப அது நம்மளோட கர்மம் ஆகுது. அதனால அப்படி உரிமை கொண்டாடிட்டோம் அப்படின்னா அதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பும் வந்து நம்மளோட வரதா நினைச்சுக்கிட்டு அதை நிர்வகிக்கிறதுக்காக அதை சீராக்கிறதுக்காக நம்ம ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். இப்படி தானா ஏற்படுற உணவுகளைத்தான் அதுவா ஏற்பட்டிருக்கு, நாம அதனை ஏற்படுத்தலன்னு சொல்லி நாம உரிமை கொண்டாடாதப்ப அது சுய தர்மமா அங்க செயல்படுது. அதனால
உரிமை கொண்டாடுற கர்மா எல்லாமே கர்மாக்கள், உரிமை கொண்டாடப்படாத கர்மா எல்லாமே சுயதர்மம். அதனால சுயதர்மங்கிறது சுயமா செயல்படுற ஒரு நிலையை குறிக்குது. இங்க எந்த முயற்சியும் இல்லாம சமமா செயல்படுறதுதான் சுயம்ங்கிற வார்த்தையில நம்ம சொல்றோம். இப்படி எந்த ஒரு முயற்சியையும் நம்ம தரப்புல நாம மேற்கொள்ளாதப்ப நம்மோட செயல் எல்லாமே நம்முடைய, அதாவது நம்முடைய கர்மங்கள் எல்லாமே தானா செயல்படும் போது அதுவே ஒரு சுய தர்மமா சொல்லப்படுது. நன்றி, வணக்கம். இப்ப கர்மாக்கெல்லாம் நம்ம பொறுப்பு ஏற்காதப்ப அது சுய தர்மமா செயல்படுதுன்னு பார்த்தோம். இப்படி சுய தர்மமா செயல்படுறப்ப கர்மாக்கள்லாம் செயல்படுறது கிடையாது. இந்த நிலைமையில கர்மாவோட ஆதிக்கம் வந்து சுத்தமா அழிஞ்சு போகுது. நம்ம ஒவ்வொரு அசைவிலையுமே ஒரு பூரணமா அது ஜொலிக்குது. இதுதான் வந்து சகஜ சமாதின்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில ஒரு புதுப்பித்தல் தானா நிகழுது. எல்லா அழுப்புமே எரிச்சு சுத்தமாயிடுது. இப்ப எந்த செயலையுமே நாம செய்யறப்ப அது நம்மளோட செயலா இருந்து நம்மளோட கர்மாவா இருக்குது. இதனால மேலும் மேலும் கர்மா ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா தானா ஏற்படுற தானா செயல்படுற கர்மா இல்லாம தானா செயல்படுற, மன்னிக்கணும், தானா ஏற்படுற தானா செயல்படுற கர்மா எல்லாமே நம்ம செயலா இருக்கிறது இல்ல, எல்லாமே இறைவனோட செயலா இருக்குது. எது நாம செய்யறப்ப நம்மளோட கர்மாவா இருக்குதோ அதுவே தானா நடக்கும்போது இறைவனோட செயலா இருக்குது. இப்படி எல்லா கர்மாவுமே நாம செய்யாம தானா நடக்கிறதுக்கு நாம ஏதாச்சும் செய்யணுமா, செய்ய முடியுமா? இப்ப ஒருத்தர் நம்மள திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மள அறியாம நமக்கு கோபம் வந்துருது. இது தானா தான் வருது. இதுக்கு நாம உரிமை கொண்டாடாத பட்சத்துல இத மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனா இந்த உணர்ச்சி எல்லாம் ஏன் வந்து நாம நம்மளுக்குள்ள எடுத்துக்கிட்டு ஒரு உரிமையாளரா நம்ம செயல்படுறோம்? இதுவும் கூட நம்மள அறியாம தான் நடக்குது. நம்ம அப்படியே பழகி போயிட்டோம். நம்மள அறியாமலேயே இந்த கர்மோட முடிச்சு இங்கதான் ஏற்படுது. கர்மாவே இந்த இடத்துல தன்னைத்தானே ஏமாத்திக்குது. தானா நடக்கிறத நம்மோட செயல்னு நம்மள என்ன தூண்டுது? இந்த நிலைமையில தான் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுது. அதாவது தியானம், அனுஷ்டானம் இதெல்லாம் இங்க தேவைப்படுது. நம்மளோட செயலை தற்செயலா அமைஞ்சதா அமைச்சுக்க வேண்டி இருக்குது. நம்மளோட கர்மாவை சுய தர்மமா செயல்பட வைக்க வேண்டி இருக்குது. எல்லாத்தையும் நம்மளோட செயலா இல்லாம இறைவனோட செயலா பார்க்க வேண்டி இருக்குது. இதனாலதான் அஷ்டவக்கர கீதையில செய்பவன் நான் என்னும் அகங்கார பெருநாகத்தால் கடிபட்டனே, செய்பவன் நான் அல்ல என்னும் நம்பிக்கை அமுது அருந்தி இன்புற்று அப்படின்னு தியானிக்க சொல்றாங்க. நமக்குன்னு எந்த செயலும் இல்லாம சும்மா இரு அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறாங்க. இன்னும் சில பேரு செத்தாரை போல திரி அப்படிங்கிறாங்க. சில பேரு எல்லாத்தையும் இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு அவனையே சரணடைன்னு சொல்றாங்க. எல்லாமே இறைவன் தான் செய்யறான், நம்ம வெறும் கருவி தான்னு தியானம் பண்ண சொல்றாங்க. தத்துவ ஞானி ஜேகே கூட என்னால எதையுமே சரி செய்ய முடியாது, எதை செஞ்சாலும் தப்பு தப்பாவே வருது, நானே குழப்பத்துல இருக்கேன்னு நம்மளோட இயலாமைய ஏத்துக்க சொல்றாரு. அதனால நம்மளோட இயலாமைய நாம உணர்ந்து ஏத்துக்கிறப்ப எதையுமே மாத்தி அமைக்கிறதுக்காக நம்ம போராட மாட்டோம். அப்புறமா என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்ப நம்மளோட இயலாமைய நாமளே உணர்ந்து ஏத்துக்கிறப்ப நம்ம எதையுமே மாத்தி அமைக்கிறதுக்கு போராட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நிலைமையில தானா நிகழ்ற எல்லாமே தன்னப்புல தானா தான் நிகழ்ந்துட்டு இருக்கு. இங்க நம்மளோட தன்முனைப்பு மாத்திரம் எந்த முக்கியத்துவம் இல்லாம இருக்குது.
ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம். ஒரு மரத்துல சூரிய ஒளி படுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப மரத்தோட நிழல் வந்து மரத்துக்கு அடியில உழுகுது. மரத்துல இருந்துதான் மரத்தோட நிழல் தோணுது, நிழல்ல இருந்து மரம் தோணல. ஆனா இந்த மரத்தோட நிழல் வந்து ஏதோ தான் தான் மரத்தோட அடியில இருந்து மொத்த மரத்தையும் தூக்கி சுமப்பதா சொல்லிக்குச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இப்படித்தான் நடக்கிற செயல் எல்லாமே தானாவே நடக்குது. ஆனா ஒவ்வொரு செயலுமே தன்னோட நிழலா செய்றவன் அப்படிங்கிற ஒரு நினைவை விட்டுட்டு போகுது. இப்ப கோபம் வந்து நம்மள அறியாம வருது, வந்த பிறகுதான் கோபப்பட்டவன் அப்படிங்கிற நிழல் வந்து அங்க உதயமாகுது. கோபப்படுறவன் வந்து கோபத்தை உருவாக்கி கோபப்படுறது கிடையாது, ஆனா கோபம்தான் கோபப்படுவன உருவாக்குது. நாம அத மாத்தி புரிஞ்சுக்கிறோம். நாமளே கோபப்படுறதா நினைச்சு எண்ணிக்கிறோம், ஆனா உண்மையில கோபம்தான் நான்கிற ஒரு நிழலை உருவாக்கிடுது. இந்த குளறுபடி எல்லாமே திரும்ப திரும்ப நடக்குது. நம்மளோட அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு இந்த குளறுபடி வந்து தொடர்ந்து நடக்குது. நடக்கிறதுலாம் தானா தான் நடக்குது, அதுக்கு உரிமையாளர்னு யாரும் கிடையாதுங்கிற உண்மை வந்து நமக்கு தெளிவாக தெரியறதில்ல. நாம எதை பார்க்கிறோமோ அதோட தன்மைக்கு ஏற்ப ஒரு எதிர்நிலையான நான் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு நாமளே உருவாக்கிக்கிறோம். நாம வந்து இப்ப நம்ம தாய் தந்தைய பாக்குறப்ப அவங்களுக்கு மகனா நம்மள பாக்குறோம், நம்மளோட நண்பனை பாக்குறப்ப அந்த நண்பனை நண்பனா பார்க்கும் தன்மையுள்ள ஒருவனை நம்மளுக்குள்ளார உருவாக்கிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட விரோதிய பாக்குறப்ப அந்த நபரை விரோதிய பாக்குற தன்மையுள்ள ஒருத்தரை நம்மளுக்குள்ள உருவாக்கிக்கிறோம். இப்படி நாம எதை பாக்குறோமோ அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி நமக்குள்ளார ஒரு நான் உருவாகுது. அதனால இந்த காணப்படுற பொருள்ல இருந்து உதயமானவன் தான் இந்த காந்தவன் அப்படிங்கிறவன். இந்த காணப்படும் பொருளும் காந்தவனும் வேறு வேறு இல்ல. காணப்படும் பொருள் எப்பவுமே ஒரு காந்தவனை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இந்த காந்தவன் காணப்படும் பொருளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடுறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கான். அறியாமைய ஆதாரமா வச்சுக்கிட்ட இந்த போராட்டம் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்முடைய முட்டாள்தனத்தை ஆதாரமா கொண்ட இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நீடிக்குது. சரி, இந்த போராட்டத்தை நம்ம எப்படிதான் முடிவுக்கு கொண்டு வர்றது? நிகழ்ச்சி எல்லாமே தானா நடக்குது. தானா இருக்கிற இந்த நிகழ்ச்சி கனந்தோறும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்குது. அதுக்கும் அதுவும் அப்பவே முடிஞ்சு போயிடுது. ஆனா இந்த நான்கிற உரிமையாளர் அந்த இடத்துக்கு வரப்ப நிகழ்ச்சி எதுவும் முடியறது கிடையாது, அது ஏதோ ஒரு தொடர்கதை மாதிரி ஆயிடுது. இந்த நான்கிற உணர்வு இந்த நிகழ்வோட போராடி அதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிக்குது. இந்த போராட்டம் தான் நம்ம வாழ்க்கையாவே அமைஞ்சிடுது. இது எப்படி நம்ம முடிவுக்கு கொண்டு வர்றது? நம்மளோட முட்டாள்தனமான நடவடிக்கைய எப்படி நம்ம முடிவுக்கு கொண்டு வர்றது? நாம முட்டாள்தனமா செயல்பட்டு தான் வரோம் அப்படிங்கிற அறிஞ்சிக்கிற ஒரு அறிநிலையில தான் நமக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்குது. நாம வந்து நம்ம அறியாமலையால தவறா செயல்படுறோம் அப்படின்னு அறிஞ்சிக்கிற அந்த அறிநிலையில தான் ஒரு சரியான தீர்ப்பு நமக்கு கிடைக்குது. இப்ப வந்து நம்ம அறிவுனா என்ன, அறியாமைனா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டியிருக்குது. அத நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு அறிவுனா என்ன, அறியாமைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம்னு சொன்னோம். பொதுவா நாம எதையெல்லாம் அறிந்திருக்கிறோமோ அதெல்லாம் அறிவு, எதையெல்லாம் அறியாதிருக்கிறோமோ அது அறியாம. இப்ப மனுஷனை மனுஷன்னும் மிருகத்தை மிருகம்னு புரிஞ்சுக்கிறது அறிவு, அப்படி புரியாம இருக்கிறது அறியாம. அதனால நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அறிவு, தெரியாததெல்லாம் அறியாம. அப்ப தெரிஞ்சதுன்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப புதுசா ஒரு மிருகத்தை
முதன் முதல்ல நம்ம பாக்குறோம். அதை பத்தி நமக்கு முன்கூட்டியே எதுவும் தெரியாது. அதை இதுவரைக்கும் நம்ம பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. இது நம்மளோட அறியாம. இப்ப அந்த மிருகத்தை பத்தி எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு தான் அதை பாக்குறோம். இன்னைய நிலையில அறியாமையோட தான் அதை நம்ம பாக்குறோம். அறியாமையோட தான் அதோட நம்ம தொடர்பு கொள்றோம். இப்ப அதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சதெல்லாம் மனசுல அப்படியே பதிஞ்சிடுது. அதை பத்தின செய்தி எல்லாம் பதிவாயிடுது. அதோட நடைமுறை விவரம் எல்லாம் அப்படியே பதிவாயிடுது. இப்ப நாளைக்கு அதே மிருகத்தை நம்ம பாக்குறோம். ஏற்கனவே அதை பத்தி அறிவு நமக்கு இருக்கிறதால இப்ப வந்து நம்ம அத அறிவோட தான் பாக்குறோம். முத நாள் பாக்குறப்ப அறியாமையோட பார்த்தோம், ரெண்டாம் நாள் பாக்குறப்ப அறிவோட பாக்குறோம். முத நாள் எதை பாக்குறோம்னு அறிவு நமக்கு இல்ல, ரெண்டாம் நாள் எதை பாக்குறோம் அப்படிங்கிற அறிவு நம்மளுக்கு இருக்குது. இப்படி நாம நம்ம அனுபவத்தை எல்லாம் தொகுத்து ஒரு களஞ்சியமா நம்மளுக்குள்ள வச்சிருக்காங்க. அது மூலம்தான் நாம ஒவ்வொன்னையும் பத்தி ஒரு அளவீடு செஞ்சு அறிஞ்சு வச்சுக்கிறோம். இப்ப ஒரு நபரோட தொடர்பு கொள்றப்ப அவரை பத்தி நம்ம ஏற்கனவே சேமிச்சு வச்சிருக்கிற செய்தியோட அடிப்படையில தான் நம்ம அவரோட தொடர்பு கொள்றோம். அதனால தெரிஞ்ச நபரோட பழகிறது நம்மளுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு, தெரிஞ்ச ஊருக்கு போறது ரொம்ப சுலபமா இருக்குது. தெரியாதவங்களோட பேசுறதுக்கே பயப்படுறோம், தெரியாத செயல ஈடுபடுறதுக்கு பயப்படுறோம். தெரிஞ்சதோட உறவாடுறதா நம்மளுக்கு சுலபமாகவும் வசதியாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கு. நம்மளுக்கு நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்மளோட பாதுகாப்பை அனுசரிச்சு நாம அறிஞ்சதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகத்துல பார்த்தோம்னா நாம தெரிஞ்சுகிட்டதை விட தெரியாததுல ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் நாம வந்து இது தெரிஞ்சதை வச்சுதான் நாம இந்த தெரியாததையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா நாம தெரிஞ்சுக்கிட்டது ஒரு எல்லைக்கு உட்பட்டதா இருக்குது. ஆனா அதே இந்த எல்லைக்கு உட்பட்டதை வச்சுதான் எல்லைக்கு உட்படாதத அறிஞ்சுக்கணும் நம்ம முயற்சி பண்றோம். இப்ப வந்து ஒரு நபரை பத்தியோ ஒரு பொருளை பத்தியோ நாம எப்படி அறிஞ்சுக்கிறோம், அந்த நபர் வந்து பார்க்க எப்படி இருக்கிறாரு, அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி பேசுறாரு, எதுல எல்லாம் ஈடுபாடு காட்டுறாருன்னு நேருக்கு நேர அறிஞ்சுக்கிறது தான் அவரை பத்தி சரியானபடி அறிஞ்சுக்கிறதாகும். அந்த நபர் சுதந்திரமா செயல்படுறதுக்கு அவகாசம் கொடுத்து அவரோட அத்தனை செயலையும் நல்லா கவனிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. அப்படி இல்லாம ஒருத்தரை பத்தி ஏற்கனவே யார் மூலமோ இல்ல எதன் மூலமோ தெரிஞ்சுக்கிட்ட செய்தியோட அடிப்படையில அவரை கவனிச்சோம்னா அது சரியா இருக்காது. அவரு எப்படிப்பட்டவர்னு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே அவரை பத்தி ஒரு கருத்தை நம்மளுக்குள்ளார வச்சுக்கிட்டோம். அவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு ஏற்கனவே சில முடிவுகளையும் நம்மளுக்குள்ளாரே வச்சிருக்கோம். இந்த அடிப்படையில அவரை நம்ம அவரை பார்த்தோம்னா அது சரியான அணுகுமுறையா இருக்காது. இதை பத்தி நாளை கொஞ்சம் விவரமா நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நேற்று வந்து நாம அறிந்ததை வச்சு அறியாதத பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப தண்ணிக்குள்ளார குதிச்சா நம்மளுக்கு கை கால அடிபடுன்னு தெரியும், அடிபடாதுன்னு தெரியும் குதிச்சோம்னா. ஆனா அந்த தண்ணியே பனிக்கட்டியா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம குதிச்சா அடிபடும். அதனால நாம வந்து சேகரித்து வச்சிருக்கிற எல்லா செய்தியுமே இறுதியானது கிடையாது. நம்மளோட கருத்து எல்லாமே முடிவானது கிடையாது. அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு செயல்படுறது சமயத்துல ரொம்ப ஆபத்தா கூட முடிஞ்சு போயிடலாம். இப்ப கோபமா நடந்துகிட்ட ஒருத்தரை அணுகிறதுக்கு நம்ம பயப்படுறோம், அவரு கோபக்காரரு அப்படிங்கிற கருத்தை வந்து நாம வச்சிருக்கிற வரைக்கும் அவரோட நாம வந்து ஃப்ரீயா பழக முடியாது. அவர் உண்மையில எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்ள முடியாது. அதனால ஏற்கனவே நாம தெரிஞ்சுக்கிட்ட செய்தி எல்லாம்
நம்மளோட புதிய அணுகுமுறைக்கு ஒரு தடையா இருக்குது. ஒருத்தர் எப்படிப்பட்டவருன்னு நாம முழுசா தெரிஞ்சிக்காம அவரு கோபமானவர் கொடூரமானவர் அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட அறிய இங்க நாம எதையெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதுவே நம்மளோட அறியாமையா இருந்து செயல்படுது. நம்மள ஒரு எல்லைக்குள்ளார அதை அப்படி சுருக்கி போட்டுருக்கு. நம்மளோட சுதந்திரமான இயக்கத்துக்கு அதுவே தடை போட்டுருக்கு. அதனால நாம அறிஞ்சுகிட்டது எல்லாமே புதுசா அறிதலுக்கு இடவேறா இருக்குது. உண்மை ஆனா எப்பவுமே புதுசாகவும் புதுமையாகவும் உயிர் துடிப்போடையும் மாற்றங்கள் உள்ளதாகவும் சுதந்திரமாகவும் தான் இருக்குது. ஆனா நாம அறிந்து சேகரித்து வச்சிருக்கிற இந்த நினைவு இருக்கு பாருங்க, அது எல்லாமே ரொம்ப பழசா இருக்குது, தேக்க அடைஞ்சிருக்குது. ஒரு முடிவினை வலியுறுத்தக்கூடிய ஒரு வன்முறையில இருக்குது. மாற்றத்தையும் சுதந்திரத்தையும் ஏற்றுக்காததா இருக்குது. அதனால இந்த அறிதல்ங்கிற முன்னோக்கி இயக்கத்தை தடுக்கிற மாதிரி தான் நாம அறிந்து கொண்ட எல்லாமே செயல்படுது. இது சரி இது தப்புன்னு எப்ப பார்த்தாலும் தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்குது. இல்ல இது சரி அது தப்புன்னு அதுதான் அது தான் தொடர்பு கொண்ட எல்லாத்திலையும் செலுத்தி ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமாகவும் போர்க்களமாகவும் ஆக்கிவிடுது. இதனால பாதுகாப்பான வாழ்க்கையை விரும்பிட்டு பாதுகாப்பு இல்லாம வாழுது. போராட்டம் இல்லாத வாழ்வு வேணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டே ஒரு போராட்டத்தோட வாழுது. சுதந்திரம் வேணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டே சுதந்திரம் இல்லாம வாழுது. வன்முறை இல்லாத வாழ்க்கை வேணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டே வன்முறையோட வாழுது. அன்போட இருக்கணும்னு கேட்டுக்கிட்டே ரொம்ப கொடூரமா வாழுது. அறிவோட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டே அறியாமையோட வாழுது. ஆனா ஆன்மீகத்தை பொறுத்தவரையில அதாவது நம்மளுடைய அக வாழ்க்கையை பொறுத்தவரையில அறிவுடைமைதான் அறியாம. அறிவுடைமை அப்படிங்கிறது ஒரு தேக்க நிலை தான், அது ஒரு உறைநிலை. அறிவுடைமையால பாதிக்கப்படாத ஒரு வெற்று நிலைதான் நம்மளுடைய அறிதலுக்கு ரொம்ப தேவையா இருக்குது. எதையும் தெரிஞ்சுக்காம இருக்கிற அந்த அறியாம நிலை தான் அறிதலுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அதனால அறிதலுக்கு ஆதாரமா அந்த அறியாம தான் இருக்குது. இதைத்தான் நம்ம மகான் ஜே கே போன்றவங்க எல்லாம் அறிந்தது நின்றும் விடுதலை அடைய வேண்டும் அப்படிங்கிறாரு. அறிந்தது நின்றும் விடுதலைங்கிறது அறிந்தது எல்லாம் அழிஞ்சு போய் ஒரு சூன்ய நிலை கிடையாது. அதாவது அறிந்து கொண்டதெல்லாம் குறுக்கிடாத ஒரு சுத்தம் புதிய அறிதல் தான் தேவைங்கிறது தான் இது குறிக்குது. அதனால அறிதல்ங்கிறது ரொம்ப உயிரோட்டமானது. எல்லாத்தையும் வரவேற்று அறிந்து கொள்ளுகிற ஒரு சுதந்திரமான இயக்கத்தை உடையது. அப்படிப்பட்ட அந்த அறிதலுக்கு இடையூறு விளைவிக்காத வகையில ஏற்கனவே அறிந்ததெல்லாம் செயல்பட்டா அதுல எதுவுமே சிக்கல் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சுகிட்ட செய்திகள் இல்லாம நம்மளால அன்றாட வாழ்க்கைய ஓட்டுறது ரொம்ப சிரமமாயிடும். ஆனா அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த வரையறைக்குள்ளார அது நின்னுக்கணும். வரையறைய தாண்டிய எல்லையை மீறிய அறிவுதான் அறியாமையா இருக்குது. எனவே இங்க அறிவே அறியாமையா இருக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்துப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். பொதுவா ஆன்மீகத்துல வந்து ரெண்டு விதமான அனுஷ்டானங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம். அதாவது நம்ம மனசோட செயல்பாட்டை நல்லா தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் வேற எதுவுமே ஆராய்ச்சி தேவையில்லைனாலும் சில பேர் வந்து இந்த காணப்படும் பொருளுக்கு ஏத்த மாதிரிதான் காண்பவன் அப்படிங்கிற உருவாங்கிறது நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் எல்லாமே தானா நடக்கிற மாதிரி இந்த காண்பவனும் நம்மளை அறியாமலேயே உருவாகி இந்த காண்பவனுக்கும் காணப்படுற பொருளுக்கு இடையில ஒரு முட்டாள்தனமான போராட்டம் நடக்கிறதா இருக்குது. அதனால இந்த காண்பவனையே அனுசரிச்சு இந்த அனுஷ்டானம் எல்லாம் தரப்பட்டிருக்குது. எல்லா அனுஷ்டானமுமே முட்டாள்தனமானதான். முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்குது. உண்மையில நமக்கு எந்த அனுஷ்டானமும் செய்ய தேவையே இல்லை. ஆனா அதுல வந்து அதை வந்து நம்மள பல பேரும் நம்ப தயாரா இருக்கிறது இல்ல. அதனால அனுஷ்டானம் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக தரப்பட்டு வச்சுக்க வேண்டியதான். அதாவது
இந்த காண்பவன்கிற ஒளிஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லா போராட்டமே நின்று போயிடுது. அதுக்காக ரெண்டு விதமான அனுஷ்டானம் தரப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பொய்மை அனுஷ்டானம், அதாவது எல்லாமே மாயா. இன்னொன்னு வந்து மேய்மை அனுஷ்டானம், அதாவது எல்லாமே பரம்பொருள். இந்த பொய்மை அனுஷ்டானத்துல நான்கிறது இல்லாத ஒண்ணு இருக்கிறத போல தெரியுது. நான்கிறது பொய், அதனால அனுபவிக்கப்படுறது எல்லாமே பொய், எல்லாமே பொய், எல்லாமே மாயே அப்படின்னு சொல்றாங்க. நடக்கிற நிகழ்ச்சியில நம்மளோட நினைவு குறிப்பை சேர்த்தா அங்க வந்து காணப்படுற பொருள் தோணுது. காணப்படுற பொருளுக்கு ஏற்ப ஒரு காண்பவன் வரான். இங்க நம்மளோட நினைவு எல்லாமே கனவுதான், கற்பனை தான், அதுல எதுவுமே நிஜம் கிடையாது. கற்பனையில வந்த எல்லாமே கனவுதான். காண்பவனும் காணப்படும் பொருளும் ஒரு கனவு அம்சம் தான். நாம எதை பார்த்தாலும் நம்ம மனசோட அம்சமா தான் வச்சு பாக்குறோம். எல்லாமே ஒரு கனவு காட்சி தான், உண்மை கிடையாது. எல்லாமே பொய்ன்னு இந்த பொய்மை அனுஷ்டானம் சொல்லுது. இதனால என்ன விளையுது? எல்லாமே பொய்ங்கிறப்ப எல்லாமே முக்கியத்துவம் இல்லாம போயிடுது. எது வேணாலும் எப்படி வேணாலும் எங்கிட்டு போகட்டும்ங்கிற ஒரு மனநிலை வந்துருது. இப்படி நம்மளோட மன இயக்கம் வந்து தானா இயங்கி தானா மலர்ந்து வேற பரிணாமத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சது. அடுத்தப்புல பார்த்தோம்னா இந்த மெய்மை அனுஷ்டானங்கிறது, இங்க வந்து எல்லாமே பரம்பொருள் தான். எது எது இருக்குதோ எல்லாமே மெய்ப்பொருள். உண்மைக்கு மாத்திரம்தான் இருப்புத்தன்மை இருக்குது. இருப்புத்தன்மை இருக்கிற எல்லாமே பரம்பொருள் தான். நான்கிறதும் இருக்குது, அதுவும் இருப்புத்தன்மையோட இருக்குது, அதனால அது கூட பரம்பொருள் தான். முதல்ல நான்கிறது பொய்யின்னு பார்த்தோம், பொய்மை இல்ல. இங்க நான்கிறது இருக்கிறது, அதனால பரம்பொருள். நான்கிறது பரம்பொருள், நீங்கிறதும் பரம்பொருள். பரம்பொருளுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை. எல்லாமே மெய்ப்பொருள்ங்கிறதுதான் இந்த மெய்மை அனுஷ்டானங்கிறது. இப்ப எல்லாத்தையுமே பரம்பொருளா ஏத்துக்கிட்டு எல்லா இயக்கத்தையுமே தானா என்கிறதுக்கு ஒரு முழு சுதந்திரம் நம்ம கொடுத்துடுறோம். எல்லா இயக்கமுமே தானா இயங்கிறதுக்கு அனுமதிக்கிறப்ப எல்லா கர்மாவுமே சுய தர்மமா இயங்குது. இந்த நிலையில கர்மாவோட முடிச்சு எல்லாமே தளர்ந்து போயிடுது. கர்மாவிலிருந்து விடுபடுறதுதான் அப்படின்னு சொல்றது இதுதான். அதாவது விதியிலிருந்து விடுபடுறதுன்னு சொல்றது இதுதான். அதனால நான்கிறத இல்லாத பொருள் பொய்மை அனுஷ்டானத்தின் மூலமோ இல்லாட்டி நான்கிறது அளவிட முடியாத பரம்பொருள்னு மெய்மை அனுஷ்டானத்தின் மூலமோ எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே உண்மைதான். நம்மளுக்கு எது ஏற்புடையதா இருக்குதோ அதை ஒத்துக்கலாம். ஏத்துக்கிட்ட பிறகு முட்டாள போல அதை ஃபாலோ பண்ணணும். முட்டாள்தனம் நம்ம பழிக்கிற நோக்கத்துல சொல்லல. அதுக்கு அப்புறமும் ஏதாவது ஆராய்ச்சி இறக்கிக்கிட்டு அதை ஃபாலோ பண்றத நம்ம விட்டுடக்கூடாது. அதனால நம்மளை பொறுத்தவரை இந்த ரெண்டு அனுஷ்டானத்துல எதை பிடிக்குதோ அதை நம்ம வந்து செய்யலாம். இத பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நமக்கு ரெண்டு விதமான அனுஷ்டானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு பொய்மை அனுஷ்டானமும், இன்னொன்னு எல்லாமே பரம்பொருள் தான் அப்படிங்கிற ஒரு மெய்மை அனுஷ்டானமும் தரப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னோம். இதுல எது நம்மளுக்கு பிடித்தமானதா இருக்கோ அதை நம்ம புட்டாள்தனமா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொன்னோம். ஆனா பெரும்பாலானவங்க வந்து இந்த பொய்மை அனுஷ்டானத்தை தான் விரும்புறாங்க. இந்த பொய்மை அனுஷ்டானங்கிறது எதிர்மறையானது, மெய்மை அனுஷ்டானங்கிறது நேர்மறையானது. இந்த எதிர்மறையான பொய்மை அனுஷ்டானத்தை தான் பலரும் நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ அனுஷ்டிக்கிறாங்க. அறிவுபூர்வமான ஆராய்ச்சி பண்றவங்க கூட இதையே விரும்பி அனுஷ்டிக்கிறாங்க. தன்னோட இயலாமைய நேர்முகமா விசாரணை செஞ்சு உணர முடியாதவங்க இந்த மறைமுகமான பொய்மை அனுஷ்டானத்தின் மூலம் அதை உணர்றாங்க. நான் சாதாரண ஆளு, இறைவன் தான் ரொம்ப பெரிய ஆளு, அவரு தான் நம்மளை ஆட்டி வைக்கிறாரு, நாம எல்லாருமே அவர் கையில ஒரு கருவிதான், அவர் ஆற்றபடிதான் நான் ஆடுறேன், என்னோட அறிவு அற்பமானது, நான் ரொம்ப அற்பமானவன், இறைவன் ரொம்ப பெரியவரு,
பேரறிவும் பேர் ஆற்றலும் கொண்டவரு, அவருகிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன், அதனால எனக்குன்னு எந்த கடமையும் உரிமையும் கிடையாது, இறைவனை பக்தி பண்றது மட்டும்தான் என்னோட வேலை, அது கூட அவரோட கருணையில தான் ஏற்படுது, நான் எந்த சக்தியும் சிறப்பும் இல்லாத ஒரு சாமானியன், நான் நாயினும் ரொம்ப கீழானவன், இறைவனே என் மீது கருணை கொண்டு என்னை வழி நடத்துறாரு. இப்படி தன்னை தாழ்த்திக்கிட்டு இறைவன் மீது பக்தி பாராட்டுறது மூலமா இங்க வந்து நான்கிற அந்த நிலவு மனிதன் வந்து முக்கியத்துவத்தை இழந்து போயிடுறான். இது எல்லாமே தன்னை பொய்யா பாக்குற இந்த பொய்மை அனுஷ்டானத்துல வருது. ஆனா இந்த நான்கிற நிலவு மனிதனை ஒரு பரம்பொருளா ஏத்துக்கிறது மெய்மை அனுஷ்டானத்துல வருது. இது ஒரு நேர்மறையான ஒரு அணுகுமுறையா இருக்கு. உண்மையில இந்த நேர்மறையான அணுகுமுறை தான் ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனா சமூகத்துல வந்து அதுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை. ஏன்னா இறைவன் தான் பெரியவர், நான் ரொம்ப அர்த்தப்படுன்னா யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அதே சமயம் இறைவனே நான் தான், நானே பரம்பொருள்னு நீங்க சொன்னா உங்களுக்கு சமுதாய அங்கீகாரம் கிடைக்காது. அதனால அப்படி அனுஷ்டிக்கிறதுக்கு நாம ரொம்ப பயப்படுறோம். அப்பேற்பட்ட இந்த மெய்மை அனுஷ்டானம் என்னன்னு கூட நம்ம தெரிவுரை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்கிறோம். நானே பரம்பொருள், என்னோட ஒவ்வொரு இயக்கமே பரம்பொருள் தான், ஒவ்வொரு அசைவுமே பரம்பொருள் தான், நான் எதை செய்யறேனோ அதுவே பூரணும், எது எனக்கு ஏற்படுதோ அதுவே பூரணும், நான் எதையும் அடைய வேண்டியது கிடையாது, நானே பூரணும், என் சேவைகள் அத்தனையுமே பூரணம் தான், இதுதான் உண்மையானது, இத உண்மைன்னு எடுத்துக்கிட்டு இதையே அனுஷ்டிக்கிறது தான் இந்த மேன்மை அனுஷ்டானங்கிறது. இது ஒரு நேர்முகமான அனுஷ்டானம். இப்படி இந்த ரெண்டு அனுஷ்டானமுமே சரியானபடி செயல்படுறப்ப ஒரு மூணாவது அனுஷ்டானமான சமாதி அனுஷ்டானத்துல போய் அது சங்கமிக்குது. இந்த சமாதி அனுஷ்டானங்கிறது எல்லாத்தையும் சமமா பாக்குறது. இங்க எதிர்மறைகள் வந்து சங்கமம் ஆகுது. நன்மையும் சரிதான், தீமையும் சரிதான், ஆசையும் நன்றே, ஆசையின்மையும் நன்றே, மகிழ்வும் நன்றே, துயரமும் நன்றே, விருப்பமும் நன்றே, வெறுப்பும் நன்றே, அனைத்தும் நன்றே, அப்படிங்கிற மாதிரி இந்த சமாதி அனுஷ்டானம் இருக்கு. இந்த பொய்மை அனுஷ்டானத்துல வந்து நான்கிற நிழல் வந்து முக்கியத்துவம் பெறல, எல்லாத்தையும் சமமா ஏத்துக்குது. நான் முக்கியம் இல்லாதவன், எனக்கு ஏற்பட்ட எல்லாமே முக்கியம் இல்லாதது, நான் சூன்யம், நான் அல்பம், எனக்கு ஏற்படுறது எல்லாமே சூன்ய பொருள் தான், நான் செத்தவன், எனக்கு நல்லது நடந்தா என்ன, கெட்டது நடந்தா என்ன, இப்படி எல்லாமே முக்கியத்துவம் இழந்து போயிடுது. எல்லாமே நிழலா கருதப்படுது. முக்கியத்துவம் இல்லாத நிலையில இங்க எல்லாமே சமமா பார்க்கப்படுது. அதே சமயம் இந்த மெய்மை அனுஷ்டானத்துல எல்லாமே பரம்பொருளா கருதப்பட்டு ஒரு சமநிலை ஏற்றுக்கப்படுது. நான்கிறதும் பரம்பொருள் தான் ஏற்றுக்கப்பட்டு அதுவும் அமைதி அடைஞ்சிருது. எல்லா நிகழ்ச்சியும் தானா நிகழ்ந்ததற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுது. இப்படி ரெண்டு வித அனுஷ்டானமுமே ஒரே இடத்துல சங்கமிச்சு ஒரு நிறைவு நிலைய அடைஞ்சிருது. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சமாதி வாழ்வை பத்தி பேச போறோம். அதாவது சமாதி வாழ்வுன்னா என்னமோ ஏதோன்னு பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் சரிசமமா எடுத்துக்கிறது தான் சமாதி வாழ்வுங்கிறது. சாதாரணமா நம்ம வாழ்வுல எல்லா நிகழ்வுமே ரெண்டு துருவமா எதிர் எதிரா இருக்குது. இன்பம் ஒரு பக்கம்னா துன்பம் மறு பக்கத்துல இருக்குது, அன்பு ஒரு முனைனா குடும்பம் மறுமுனையா இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற முரண்பாடுதான் நம்மளோட வாழ்க்கையாவே இருக்குது. இப்ப ஒரு பொருளை அடைய ஆசைப்படுறோம்னா அதை அடையறதுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் வெறுக்கிறோம் தான் அதுக்கு பொருள். ஒரு நிகழ்ச்சி இன்பமானது அப்படின்னா அது நடைபெறதுக்கு தடையானது எல்லாமே துன்பமானதுன்னு தான் பொருள். இந்த எதிர் எதிர் நிலைய நாம ஏதாச்சும் ஒன்ன மட்டும் பற்றிக்க விரும்புறோம், அதோட எதிர்முனைய சுத்தமா புறக்கணிக்க விரும்புறோம். ஆனா வாழ்க்கைங்கிறது தனிப்பட்ட கட்டுப்பாட்டுல இல்ல, தனிப்பட்ட ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுல அது இல்ல, எல்லாத்தருடைய அது தொடர்போட இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்வும் தனக்கு வேண்டிய மாதிரி வளர்ச்சிக்கிறதுக்கு பாக்குறாங்க.
ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி ஒரே நாற்காலியில உட்கார்றதுக்கு எல்லாரும் போட்டி போடுறாங்க. இறுதியில ஒருத்தர் மட்டும் தான் வெற்றியோட உட்கார்றாரு, மற்றவங்களுக்கு தோல்வியா ஏற்படுது. வாழ்க்கைய நாம எதிர்பார்க்கறது மட்டுமே நடக்கிறது கிடையாது, நாம விரும்புறது மட்டுமே நடக்கிறது கிடையாது. வாழ்க்கையோட இணைஞ்சு அமைதியா வாழணும்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து சமமா ஏத்துக்கிற ஒரு தகுதியும் பக்குவமும் நம்மளுக்கு வரணும். அப்பதான் அது ஒரு சரியான வாழ்வா அமையும். இப்படி வாழ்க்கையோட ரெண்டு முனையுமே சமமா ஏத்துக்கிறது தான் இந்த சமாதி வாழ்வு அப்படிங்கிறது. சமாதிங்கிறது ஆரம்பமும் முடிவும் ஒன்னாகிறத குறிக்குது, ரெண்டு முனையும் ஒன்னா இருக்கிறத குறிக்குது, இன்பமும் துன்பமும் ஒன்னா இருக்கிறத குறிக்குது, விருப்பு வெறுப்பமும் ஒன்னா இருக்கிறத குறிக்குது, சமநிலைய குறிக்குது. சமநிலை வாழ்வு தான் ஒரு சரியான வாழ்வாகும், சமாதி வாழ்வு தான் ஒரு சரியான வாழ்வாகும். சமாதி வாழ்வு தான் சுய தர்மமா மலருது, சுய தர்மம் தான் தர்ம நெறியா அமையுது, சரியான வாழ்வாகவும் அமையுது. இப்ப சமாதி வாழ்வுன்னா என்ன, சுய தர்மம்னா என்ன? நாம இப்ப தெருவில் போறோம், ஒருத்தர் ஒரு குழந்தைய கொடுமைப்படுத்துறாரு, இன்னொருத்தர் ஒரு பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துறாரு. இங்க சமாதி வாழ்வுங்கிறது எதை குறிக்குது, சுய தர்மங்கிறது எதை குறிக்குது? குழந்தைய கொடுமைப்படுத்துறதும் ஒண்ணுதான், கொஞ்சிறதும் ஒண்ணுதான். அதே மாதிரி பெண்ணை கொடுமைப்படுத்துறதும் அன்போடு நடத்துறதும் ஒன்றுதான், ரெண்டையும் சமமாவே ஒன்னாவே ஏத்துக்கிறோம். ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு, இன்னொருத்தர் புகழ்றாரு, ரெண்டையும் ஒன்னா சமமா ஏத்துக்கிறோம். இதுதான் சமாதி வாழ்வா, சுய தர்மமா, தர்ம வாழ்வா, சரியான வாழ்வா? இப்படி சமாதி வாழ்வை பத்தி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சராசரி மனுஷன் எப்படி செயல்படுவா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதே உதாரணத்தை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். குழந்தையும் பெண்ணும் கொடுமைக்கு ஆளாகுறாங்க. இப்ப சராசரி மனுஷன் இத பார்த்துட்டு என்ன செய்வான், கொடுமை செஞ்ச நபர் மேல சினம் கொள்வான், அந்த கொடுமையை தடுக்கிறதுக்கு அவனால முடிஞ்ச முயற்சிகளை செய்வான். இங்க அவனோட மனநிலை வந்து எப்படி செயல்படுது, கொடுமை செய்யறது சரியில்லைங்கிறது அவனோட கருத்து, அன்பா தான் நடத்தணுங்கிறதும் அதுதான் சரிங்கிறதும் அவனோட கருத்து. அதனால கொடுமையை கண்டதும் கொடுமை செஞ்சவங்க மேல சினம் கொண்டு கொடுமை செஞ்சவங்கிட்ட இருந்து குழந்தையையும் பெண்ணையும் காப்பாத்துறான். இங்க வந்து அவனோட செயல் ஆறு பகுதியே நடக்குது. குழந்தைய கொடுமை செய்யப்படுறது நம்மளுக்கு வெளியில நடைபெற செயல், இது முதல் பகுதி. வெளியே நடக்கிற செயலை பார்ப்பவனா நாம நம்மள காணறோம், காண்கிற காட்சி ஒரு காண்பவனை தோற்றுவிக்குது, இது இரண்டாம் பகுதி. வெளியே நடக்கிறது காணப்படும் பொருள், இது முதல் பகுதி. உள்ளே நிகழ்றது காண்பவன், இது இரண்டாவது பகுதி. இப்ப அடுத்ததா நம்மளுக்கு சினம் ஏற்படுது, இது மூணாவது பகுதி. இந்த சினம் வந்து நம்மளால உணரக்கூடிய அளவுல இருக்குது, நாமவே வெளிப்படையா உணர்றோம். இந்த சினமும் கூட ஒரு காணப்படும் பொருள் தான், அதாவது மூணாவது பகுதி. இந்த காணப்படும் பொருளான சினமானது ஒரு சினமடைந்தவனை காண்பவனை உருவாக்குது, இது நாலாவது பகுதி. சினமடைந்த நாம் வந்து குழந்தைய காப்பாத்துறோம், கொடுமைப்படுத்துறவனை எச்சரித்து காப்பாத்துறோம். இப்ப காப்பாற்றுதல் அப்படிங்கிறது ஐந்தாம் பகுதி. காப்பாற்றுதல் என்னும் செயல் வந்து காப்பாற்றியவன் அப்படிங்கிற ஒரு காண்பவனை உற்பத்தி செய்யுது, இது ஆறாவது பகுதி. உண்மையில செயல்கள் எல்லாம் மூணு பகுதியா தான் நிகழுது. முதல் பகுதியில கொடுமை நிகழுது, இரண்டாவது பகுதியில சினம் வருது, மூணாவது பகுதியில குழந்தை காப்பாற்றப்படுது. இந்த கொடுமைய காண்பவன், சினமடைந்தவன், குழந்தைய காப்பாற்றியவன் அப்படிங்கிற பகுதி இல்லாம வெறும் நிழல் பகுதியா இருக்குது, அவைகள் உண்மையிலே கிடையாது. அதனால சராசரி மனுஷன் வாழல இந்த நிழல்களும் இடம்பெற்று இவை எல்லாமே ஆறு அடுக்கா நடைபெறுது. இப்ப நாளைக்கு வந்து நம்ம இந்த சமாதி நிலையில இருக்கிற எப்படி செயல்படுவாங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நேற்று வந்து நம்ம ஒரு சராசரி மனுஷனா வந்து
ரோட்ல ஒரு குழந்தையை கொடுமை பண்ற யாராவது பண்ற பார்த்தா அந்த நிகழ்ச்சியும் அதோட நிழலா இவன் அதை தாண்டவனா பாத்துக்கிட்டு எப்படி அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காம போராடுறான் ஆறு நிலையில பண்றான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு சமாதி அனுஷ்டானம் பண்றவன் எப்படி நடந்துக்குவான் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்னு சொன்னோம். இப்ப இந்த சமாதி அனுஷ்டானம் பழகிக்கிட்டுகிட்ட பார்த்தோம்னா இந்த நிழல் பகுதி மட்டும் சுத்தமா அப்புறப்படுத்தப்படுது. சாதாரண மனுஷன் வந்து எப்பவுமே அவன் காண்பவன், சாதாரண மனுஷன் இந்த காண்பவன் வந்து எப்பவுமே காணப்படும் பொருளோட போராடிக்கிட்டு அந்த காணப்படும் பொருளை நிர்வாகம் பண்றதுலயே தன்னோட சக்திய வீணடிச்சு போடுறான். ஆனா இந்த சமாதி அனுஷ்டானத்தப்ப இந்த காணப்படுவன் வந்து எப்போதும் ஒரு மெய்மை அனுஷ்டானத்தினால தன்னை பரம்பொருளாவோ இல்ல பொய்மை அனுஷ்டானத்தினால தன்னை சூன்யமாவோ செத்தவனாவோ சரணடைந்தனாவோ இல்ல சும்மா இருப்பவனாவோ தன்னை உணர்றான். அந்த நிலையில அவனுக்கு எந்த செயலும் இல்லை. சாதாரண மனிதன்தான், சாதாரண மனுஷனா அந்த சினம் அடைந்தனுக்கு தான் கொடுமை செஞ்சவனை தண்டிச்சு குழந்தைய காப்பாத்துற கடமை ஏற்படுது. ஆனா இந்த சமாதி அனுஷ்டானத்துல இருப்பவனுக்கு எப்பவுமே சுமவே இருக்கான், பரம்பொருளா இருக்கான். அதனால குழந்தைய காப்பாத்துற கடமை எதுவும் அவனுக்கு இல்ல. அப்படின்னா இந்த சமாதி அனுஷ்டானத்துல இருக்கிறவன் சுய தர்மத்தை மேற்கொண்டவன் குழந்தைய காப்பாத்த மாட்டானா அப்படிங்கிற கேள்வி வருது. குழந்தைய காப்பாற்ற வேண்டிய கடமை எதுவும் அவனுக்கு இல்லாததால குழந்தைய காப்பாத்தாம இருந்துட மாட்டான், நிச்சயமா காப்பாத்துவான். ஆனா அந்த செயல் வந்து தாமாக நடக்கும், நிகழும் சூழ்நிலையின் தேவைக்கு ஏற்ப தானாகவே நடக்கும், ஏற்படும் சூழ்நிலையுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இவங்கிட்ட இருந்து செயல் தாமாகவே வெளிப்படும். இங்க அவனோட செயல் வந்து எல்லாமே ஒரு தற்செயலா இருக்கும், தாமா நடைபெற ஒரு செயலா இருக்கும். இவங்கிட்ட இருந்து எது வெளிப்பட்டாலும் அதை இவன் வந்து தன்னோட செயலா உணர மாட்டான். இது இவனோட செயல் அல்ல, தானாக நடக்கிற தற்செயல் தான். அந்த கொடுமையான செயலை கொடுமையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழிய ஏற்படுத்திக்குது. இவன் மூலமா அந்த கொடுமைக்கு ஒரு முடிவு கட்டப்படுது. ஆனா இவன் செய்யறது இல்ல. சமாதி அனுஷ்டானத்துல வந்து இந்த மூன்றாவது பகுதியான நிகழ்வுகள் கூட சுத்தமா, சாதாரணமா கொடுமை நிகழ்தல முதல் பகுதி, அதனால சினம் கொள்றத இரண்டாம் பகுதி, கொடுமை நீக்குறத மூன்றாவது பகுதின்னு பார்த்தோம். இங்க சமாதி அனுஷ்டானத்துல இந்த மூணு பகுதிகளும் கூட இந்த நிகழ்ச்சி கூட ஏற்படணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. கொடுமை நிகழ்தல், கொடுமை நீக்கப்படுதல் அப்படிங்கிற ரெண்டு பகுதியா மட்டுமே கூட நிகழலாம். சினமடைதல் அப்படிங்கிற இடை பகுதி ஏற்படலாம், இல்ல ஏற்படாம கூட போயிடலாம். இது சம்பந்தமா நம்ம நாளைக்கு ரெண்டு உதாரணத்து மூலம் பார்த்தோம்னா உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து இந்த சமாதி வாழ்வோட செயல்பாடை பத்தி ஒரு உதாரணத்துல பாக்கலாம்னு சொன்னோம். இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய அதிகாரி, நல்ல திடகாத்திரமான உடம்பு உள்ளவங்க, ஒரு விசாலமான அறையில நீங்களும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்க ஒரு 20க்கு மேற்பட்ட அலுவலர்களும் உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப அங்க ஒருத்தன் நுழைஞ்சு மோசமான வார்த்தையில உங்களையும் அங்க இருக்கிறவங்களையும் திட்டான். அவன் ஒரு பைத்தியம், பைத்தியங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவன் திட்டியதை வந்து நீங்களோ மற்றவங்களோ பொருட்படுத்தல, அவனோட மரியாதை குறைந்த வார்த்தையை யாரும் யாரையுமே பாதிக்கல. அவன் சுய புத்தியில பேசலங்கிறது உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது. இருந்தாலும் உங்க வேலைக்கு அவன் இடையூறா இருக்கிறதுனால நல்ல திடகாத்திரமான நீங்க வந்து அவனை அலாப்பா திட்டிட்டு போய் வாசலுக்கு வெளில போட்டுடுறீங்க. அவன் உங்க திட்டிக்கிட்டே போறத நீங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. இந்த இடத்துல ஒரு அறிவுள்ள மனுஷன் எப்படி செயல்படுவானோ அப்படியே தான் நீங்க செயல்பட்டிருக்கீங்க. ஒரு ஆத்திரக்காரன நீங்க செயல்படல. இதுவே அப்படி தகராறு செய்யறவன் வந்து ஒரு பைத்தியமா இல்லாம சாதாரண ஆளா இருந்திருந்தா நீங்க ஆத்திரக்காரனா இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்கும். ஆனா நாம ஆத்திரக்காரனா இருந்துதான் செயல்படணும்
அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த நிலையில தான் அந்த சமாதி வாழ்வு வந்து வருது. சமாதி அனுஷ்டானம் எப்படி நிகழுது அப்படின்னு அந்த நேரத்துல சுய தர்மமா அது செயல்படுது. எல்லா செயலுமே செய்பவன் அப்படிங்கிற நிலைமனித இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம எல்லாமே தானாவே நடக்குது. அந்த நிலையில இந்த நான்கிற நிழல் மனுஷனுடைய இயக்கம் மட்டும் சுத்தமா நின்று போயிடுது. பண்ண வந்து இந்த பொய்மை அனுஷ்டானத்தின் மூலம் சரணாதி கருதி அடைந்த ஒரு பக்தன் கருவுனாலேயோ இல்லாட்டி மெய்மை அனுஷ்டானத்தின் மூலம் தன்னை வந்து ஒரு பரம்பொருளா காண்றதுனால இந்த நிழல் மனிதர் வந்து ஒரு சாந்தியில இருக்கான், சமநிலையில இருக்கான், எல்லாத்தையும் சமமா பாக்குற சமமனையில சமநிலையில இருக்கிறாரு. இந்த நிலையில நடைபெற எல்லாமே தானாதான் நிகழுது. சாதாரணமா செயல்கள் எல்லாமே தானாதான் நிகழ்ந்ததுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்படி நிகழ்றப்ப கூட ஆரம்ப காலத்துல நம்மளுக்கு விருப்பமான உணர்வு இல்ல விரும்பாத உணர்வுன்னு கூட ஏற்படலாம், கோபதாமம் ஏற்படலாம், இல்ல ஒரு பரபரப்பு ஏற்படலாம். ஆனா அவை எல்லாமே தானா ஏற்பட்டதுதான். தானா ஏற்பட்ட எல்லாமே தானாவே முடிவடைஞ்சிருது. அது கோபதாபங்களுக்கு சொந்தக்காரனா இருக்கிற ஒரு நிழல் மனிதனை உருவாக்கும் போதுதான் பிரச்சனை ஆயிடுது. அந்த நிழல் மனிதனும் கூட தானாதான் உருவாகி வந்து தொல்லை கொடுக்கிற நிலையில இருக்குது. நாம ஏற்கனவே பார்த்த அனுஷ்டானங்கள் மூலமா அந்த நிழல் மனிதன் வந்து சமநிலைக்கு வந்துடுறான். காலப்போக்கில் வந்து இந்த நிழல் மனிதனை நம்ம வேற வழியில எதிர்கொள்ற டெக்னிக் எல்லாம் கூட கத்துக்கிறோம். அதாவது இந்த நிழல் மனிதன் வந்து தானா உருவாகிறான், அந்த உருவான நிழல் மனிதன் வந்து தன்னோட தோற்றம் சரியில்லை அப்படின்னு உணர்ந்து தன்னை அப்புறப்படுத்துறதுக்குன்னு இன்னொரு நிழல் மனிதனை உற்பத்தி செய்யறான். இப்படி நிழல் மனிதன் வந்து தனக்குள்ளேயே போராடுற சூழ்நிலை ஏற்பட்டுடுது. இந்த நிழல் மனிதனை நாம எந்த மாற்றமும் செய்ய முயற்சிக்காம அவனோட இயக்கத்தை ஒரு தானா செயல்படுற தற்செயல் இயக்கமா ஏத்துக்கிறோம். தானா தோன்றிய இந்த நிழல் மனிதன் வந்து தானாவே மறைஞ்சிடுறான். இந்த சமாதி வாழ்வுல எல்லாமே சுத்தமாக்கப்படுது. இதுவே மெய்யொலி பெற்ற ஒரு ஞான வாழ்வா மலருது. இதத்தான் நம்ம சமாதி வாழ்வு அப்படிங்கிறோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு பொதுவா ஆசைனா என்னன்னோ அதனோட உட்பொருள் என்னங்கிறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இப்ப இன்பத்துக்கு ஆசைப்படுறோம், வசதியா வாழ்றதுக்கு ஆசைப்படுறோம், சுகபோகத்துக்கு ஆசைப்படுறோம், அன்புக்கு ஆசைப்படுறோம், பாதுகாப்புக்கு ஆசைப்படுறோம். இப்படி ஆசை வந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது. நம்ம ஆசையை வந்து பெரியவங்க வந்து மூணா பிரிச்சு சொல்றாங்க. அதாவது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு சொல்லிட்டு. மண்ணாசைங்கிறது அதிகமா சொத்து நலப்புடம் வச்சுக்கிறது, பொன்னாசைங்கிறது அதிகமா செல்வம் வச்சுக்கிறது, பெண்ணாசைங்கிறது விரும்புற பெண்ணோட தொடர்புல இருக்கிறது. இப்ப இதோட உட்பொருளை நம்ம பாத்துக்கலாம். இப்ப பெண்ணாசைங்கிறது ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மீது கொள்ற ஆசையா? அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் மேல ஆசைப்படுறதே கிடையாதா? அது எந்த கணக்குலயும் வராதா? அதனால பெண்ணாசைங்கிறது இந்திரிய சுகத்தின் மேல உள்ள ஆசை. இப்ப நம்மளோட இந்திரியம் எல்லாமே சில வகையான இன்பத்தை நுகர்ந்து அறியறதுக்கு ஏத்தபடி இருக்குது. இப்ப சுவையான உணவு, சுவை இல்லாத உணவுன்னு அறியறதுக்கு நாக்கு இருக்குது. அதே மாதிரி மிதமான வெப்பத்தையும் மிதமான குளிரையும் விரும்புற வகையில நம்ம உடல் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்படி நம்மோட ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஏதோ ஒரு வகையான சுகத்தை நுகர்ந்து அதன் மேல ஈடுபாடு காட்டுது. அதுக்கு பிடித்தமான அம்சத்தை அடைய விரும்புது, பிடித்தமில்லாத அம்சத்தை வெறுத்து தள்ளுது. இப்ப கடும் குளிரையும் கடும் வெப்பத்தையும் நாம விரும்புறதே கிடையாது. அருவறுப்பான சுவையுள்ள உணவை நாம விரும்புறது கிடையாது. நாம விரும்பக்கூடிய இந்திரிய சுகத்தின் மேல அதிகமா ஈடுபாடு காட்டுறதத்தான் இந்த பெண்ணாசை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பொன்னாசைக்கு வருவோம். இந்த பொன்னாசைங்கிறத பொதுவா என்னவோ எல்லாரும் தங்கத்து மேல ஆசைப்படுற மாதிரி எடுத்துக்கிறாங்க.
பொண்ணுங்கிறது வந்து இங்க பணத்தையும் குறிக்குது, நாம செல்வ செழிப்பா இருக்க ஆசைப்படுறதையும் குறிக்குது. பணங்கிறது வெறும் அச்சடிச்ச காகிதம் தான், வெறும் காகிதத்தை கட்டுக்கட்ட அடிக்க வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? பணத்தால நம்மளுக்கு தேவையான வீடு, காரு, தோட்டம்னு, அப்புறம் தேவைக்கு அதிகமா ஆடம்பரமான துணிமணி வாங்கி குவிக்கிறது இது குறிக்குது. இதெல்லாம் வாங்கறதுக்கு பணம் ரொம்ப தேவையா இருக்குது. நாம பணத்து மேல அதனால ஆசை வைக்கிறோம். அதனால பணத்து மேல ஆசைங்கிறதா உண்மையில பொருட்கள் மீதான ஆசைதான். இப்ப பொண்ணாசை அப்படிங்கிறது உண்மையில பொருள் ஆசைதான், பெண்ணாசை அப்படிங்கிறது உண்மையில உடல் சுகங்கள் மேல உள்ள ஆசை. அடுத்தாப்புல வர்றது மண்ணாசை, அதிகமா நிலபுலன் வச்சுக்கிறதுனால வர ஆசை. இது மண்ணாசை. இப்ப நிலபுலன்கிறது மட்டும் பொருள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இப்ப ராஜாக்களை பத்தி சொல்லும் போது அவர் மண்ணாசை கொண்டு பல நாட்டோட போர் செஞ்சு பல நாட்டை வந்து கைப்பற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெரிய நிலப்பரப்பு மேல ஆசைப்பட்டு அதை கைப்பற்றுறதுதான் மண்ணாசையா? அப்படி இல்ல. மண்ணாசைங்கிறது நிலப்பரப்பை குறிக்கல, அந்த நிலப்பரப்ப ஆட்சி செய்யறத குறிக்குது. இதனால அந்த ஆட்சி செய்யற அதிகாரம் இருக்கு பாருங்க, அந்த அதிகாரம் செலுத்துற ஆசையை தான் குறிக்குது. அதனால வந்து பெண்ணாசைங்கிறது உடலாசை, பொன்னாசைங்கிறது பொருளாசை, மண்ணாசைங்கிறது அதிகார ஆசை. இப்ப ஆசையை பத்தி நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம். நாளைக்கு வந்து நம்ம ஆசையற்ற நிலை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேத்து ஆசைன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு ஆசையற்ற நிலை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப ஆசையற்ற நிலையை வந்து ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. பெண்ணாசையற்றிருத்தல் அப்படின்னா உடல் அளவுல ஆசையை துறந்திருத்தல்னு பொருள். அப்படின்னா நல்ல இனிமையான சுவையான உணவை சாப்பிடக்கூடாது, அருவறுப்பான உணவைத்தான் சாப்பிடணும்னு அர்த்தமா? கடும் குளிரையும் ஏத்துக்கணும்னு அர்த்தமா? அப்படி இல்ல. இந்திரிய சுகத்தையே பிரதானமா வச்சு அதுக்கு அடிமையாகிடக்கூடாது அப்படின்னு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொன்னாசைங்கிற பொருளாசையிலிருந்து விடுபடுதல் அப்படின்னா எல்லா பொருளையும் விட்டுபிட்டு ஓட்டாண்டியா பிச்சை எடுக்கணும்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. பொருட்களுக்கு தேவையற்ற முக்கியத்துவம் தந்து அதுக்கு அடிமையிடக்கூடாது அப்படிங்கறது தான் இது குறிக்குது. இப்ப மண்ணாசையிலிருந்து, அதாவது அதிகார ஆசையிலிருந்து விடுபடுறது அப்படின்னா எதை சொல்றது? உண்மையில இதுதான் இந்த அதிகார ஆசையிலிருந்து விடுபடுறது மட்டுமே குறிக்குது. இந்திரிய சுகங்கள்ல நீங்க ஈடுபாடு காட்டினா அதுல தவறு கிடையாது. ஆனா மண்ணாசைங்கிறது முழுக்க முழுக்க தவறானது. அதிகார ஆசை வந்து முற்றிலும் தவறானது. மண்ணாசையிலிருந்து மட்டும் முழுசாவே நம்ம விடுபட்டுறணும். மண்ணாசை கொஞ்சம் வச்சிருந்தா கூட அது ஆன்மீகத்துக்கு விரோதமா இருக்குது. மண்ணாசைங்கிறது அதிகார ஆசை, இத முட்டு முச்சூடுமா நம்ம வேற இருக்கணும். எல்லாமே என் விருப்பப்படிதான் நடக்கணும்னு என்றது, நான் சொல்றதான் மத்தவங்க ஏத்துக்கணும்னு என்றது, நான் சொல்றதுதான் சரின்னு என்றது, எல்லாமே இந்த மண்ணாசங்கிற அதிகார ஆசையில தான் வருது. ஒவ்வொருத்தருமே தன்னோட முடிவை அடுத்தவங்க மேல திணிக்கிறதுக்கு பாக்குறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடும் மோதலும் ஏற்படுது. எல்லாருமே தான் விருப்பப்படிதான் அடுத்தவங்க நடக்கணும்னு விரும்புறாங்க. இதனாலேயே எல்லாருமே அதிகாரியா இருக்கத்தான் ஆசைப்படுறாங்க. யாருமே ஊழியரா இருக்கிறதுக்கு விரும்புறதே இல்ல. அதிகாரத்து மேல நாம் கொண்ட ஆசைதான் நமக்குள்ளார ஆணவமா செயல்படுது. அதிகார ஆசை கொண்டவன் தான் தன்னை வந்து மற்றவங்களிருந்து ரொம்ப மேம்பட்டவனா கருதுறான். இங்கதான் இந்த நான் அப்படிங்கிற ஒரு தனித்த உணர்வு இந்த மண்ணாசையினாலதான் ஆக்கப்பட்டிருக்கு. முற்றும் திறந்ததா சொல்ற சாதுக்கள் கூட இந்த மண்ணாசையிலிருந்து விடுபட முடியாம இருக்காங்க. ஏன்னா இந்த மண்ணாசையை துறந்த ஒருத்தர்கிட்ட நான் அப்படிங்கிற தனித்த உணர்வு எதுவுமே இருக்கிறது இல்ல. நான் அப்படிங்கிற இந்த நிழல் மனிதனை துறத்திலே உண்மையான துறவாகும். அதுவே மண்ணாசையை நீங்கிய நிலையும் ஆகும். நான் அப்படிங்கிற அந்த நிழல் மனிதன் தான்
தனக்கு மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கலாம். இதன் காரணமா தான் இந்த மன்னாசையை துறந்த நிலையை வந்து மானாபிமானம் கெட்ட நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது ஒண்ணு ஒரு அவமானமான கேவலமான நிலை கிடையாது. மானாபிமானத்தை பிரதானமா கருதுற இந்த நான் அப்படிங்கிற அந்த நிழல் மனிதன் இங்க இல்ல. அதுக்காக பணி உடைமையை காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. பணி உடைமையை காட்டுறதுங்கிறது தான் காட்டுறதுனால தான் பணிவா கருதப்பட்டு பாராட்டப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அது அங்க செயல்பட ஆரம்பிச்சிருது. இந்த எதிர்பார்ப்பு கூட ஒரு மன்னாசையோட இயக்கமா இருக்கு. அதனால இந்த பணி உடைமையை பத்தி நம்ம சொல்லல. அதனால தன்னை பத்தி நேர்மறையாவோ எதிர்மறையாவோ எந்த முக்கியத்துவமும் தராம இந்த நான்கிற நிழல் மனுஷனே இல்லாத ஒரு சகஜ நிலை தான் மன்னாசை அற்ற நிலையாகும். ஆகவே மன்னாசை அற்ற நிலையே ஆசையற்ற நிலையாகும். மற்ற ஆசை எல்லாமே மன்னாசைய ஆதாரமா வச்சுதான் இயங்குது. இந்த ஆசை எல்லாமே இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது மற்ற ஆசைலாம். ஆனா மன்னாசை இருக்கவே கூடாது. மன்னாசை அறுதலே ஆசை அறுதலாகும். மன்னாசை அறுதலே மெய்யான துறவு. மன்னாசை அறுதலே மெய்யான வாழ்வு. மன்னாசை அறுதலே மெய்யான வாழ்வு. மற்ற அனைத்துமே ஒரு சராசரி மனித வாழ்வுதான். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேத்துக்கு மூவாசையை பத்தி பேசணும். இன்னைக்கு வந்து ஐந்து வகை திரைகள்னு ஆன்மீகத்துல சொல்றாங்க, அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். இப்ப நம்ம ஆன்மாவை உணர்றதுக்கு பல தடைகள் இருக்கிறதா சொல்றாங்க. உடல் வந்து தடையா இருக்குது, மனசு கூட தடையா இருக்குது. புலன்கள் எல்லாமே இறைவனை அடையறதுக்கு தடையா இருக்குது. இந்த நிலையிலதான் இறைவனை உணர்றதுக்கு அஞ்சு வகை திரைகள் வந்து தடையா இருக்குதுன்னு சொல்றாங்க. அத வந்து கோஷங்கள்னு சொல்றாங்க. அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு அஞ்சு சொல்றாங்க. இந்த அன்னமய கோஷங்கிறது உணவால ஆக்கப்பட்ட நம்மளோட உடம்பு. பிராணமய கோஷங்கிறது பிராண அம்சத்துல ஆன உடம்பு. மனோமய கோஷங்கிறது மனசால ஆன உடம்பு. விஞ்ஞானமய கோஷங்கிறது மனசோட சேர்ந்த புத்தியாலான உடம்பு. ஆனந்தமய கோஷங்கிறது ஆனந்தமான அம்சத்தால ஆன உடம்பு. இந்த அஞ்சுமே ஆன்மாவை சுத்தி அஞ்சு அடுக்கு திரையா இருந்துகிட்டு ஆன்மாவோட ஒளிய மறைக்கிற சக்தி உடையதா இருக்குங்கிறாங்க. இப்ப நம்ம உடம்புல வந்து சில இடத்துல காயம் பட்டு புண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வலி வர்றது ரொம்ப இயற்கை தான். நம்ம உடம்புல இருக்கிற புண்ணும் உடம்போட ஒரு பகுதி தான். ஆனா அது நம்மோட உடல் உணர்வுல ஒரு சிதைவை ஏற்படுத்தி அந்த புண்ணு இருக்கிற இடத்துல கொண்டு போய் வலியை ஏற்படுத்துது. நம்ம உடம்புல வந்து புண்ணே இல்லாதப்ப நம்மளுக்கு உடம்புன்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கூட தெரியாது. அந்த அளவுல அது ஆரோக்கியமா இருக்கிறப்ப உடம்பு ஒரு ஆழ்ந்த அமைதியோட எந்த உணர்வையும் வெளிக்காட்டாம மௌனமா இருக்குது. இந்த மாதிரிதான் மெய்ப்பொருங்கிறது கூட எல்லா உணர்வையும் சுமந்துகிட்டு அடித்தளமா எல்லாத்துக்கும் இருக்குது. உடம்பால அந்த புண்ணோட வலிய அறிய முடியும். ஆனா புண்ணால உடலோட மொத்த உணர்வையும் அறிய முடியுமா? அதே மாதிரிதான் பரம்பொருளே எல்லா உணர்வுக்கும் அடித்தளமா ஆதாரமா இருக்குது. ஆனா எந்த உணர்வாலையும் பரம்பொருளை அறியவே முடியாது. சரி, இப்ப நம்ம உணர்வால பரம்பொருளை அறிய முடியாதுன்னா அந்த பரம்பொருளை மறைக்கிற சக்தி நம்ம உணர்வுக்கு இருக்குதா? நம்ம உணர்வால பரம்பொருளை அறிய முடியாதுன்னு சொன்னாலே அந்த பரம்பொருள் மறைஞ்சிருக்குன்னு தானே, அதாவது மறைக்கப்பட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆகுது. இப்ப வந்து மின்சாரத்தை நம்ம அறியறோம். மின்சாரத்தால பல விதமான உபகரணங்கள்லாம் இயங்குது. மின் விளக்குக்கு மின்சாரம் ஒளியை தருது. மின் அடுப்புல மின்சாரம் வெப்பத்தை தருது.
பிரிட்ஜில மின்சாரம் குளிர தருது, காலிங் பெல்ல மின்சாரம் ஒளிய தருது. இங்க மின்சாரங்கிறது ஒளியா இல்ல ஒளியா குளிரா வெப்பமா காட்சி தருது. அப்படின்னா மின்சாரம் வந்து ஒளியா இல்ல ஒளியா குளிரா வெப்பமா அப்படிங்கிற கேள்வி வருது. வெப்பத்தை அளக்கிற கருவியை வச்சு மின்சாரத்தை அறிய முடியுமா? வெப்பத்தை தான் அறிய முடியுமா தவிர மின்சாரத்தை கிடையாது. அதனால மின்சாரங்கிறது ஒளியினோ இல்ல வெளிச்சம் தர ஒளியினோ குளிர்னோ வெப்பம்னோ கூற முடியாது. எல்லாத்துக்கும் ஆதாரமா மின்சாரம் இருக்கிற தவிர மின்சாரங்கிறது அது எதுவும் இல்லை. அது அதுவாயும் இருக்குது, அதை கடந்தும் கூட இருக்குது. இந்த நிலையில தான் பரம்பொருள்ங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குதுன்னு சொல்றோம். இப்ப அஞ்சு கோஷங்கிறது வெறும் கருவிதான், அது பரம்பொருளை ஆதாரமா வச்சுதான் செயல்படுது. பரம்பொருள் இல்லாம இந்த அஞ்சு கோஷங்களே கிடையாது. எப்படி உடல் உணர்வை ஆதாரமா வச்சுக்கிட்டு நம்மளோட உடம்புல உள்ள காயம் புண்ணுல வலி வரத மாதிரி இந்த பரம்பொருளை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் அஞ்சு கோஷங்கள்லயுமே அதனோட உணர்வெல்லாம் வெளிப்படுது. இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து நம்ம உடல் உணர்வு ஆதாரமா வச்சுக்கிட்டு எப்படி நம்ம உடம்புல ஏற்படுற காயமோ புண்ணுலியோ வலி வருதுங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். அதாவது நம்ம உடல் உணர்வு வேற, உடல்ல ஏற்படுற காயம் புண்ணுல வர உணர்வு வேறையா? உடல் உணர்வு தான் காயத்தோட உணர்வா வெளிப்படுது. அப்ப காயத்தோட உணர்வு மட்டும்தான் உடல் உணர்வா? காயத்தோட தன்மை வச்சுதான் நம்ம உடல் உணர்வை அறிய முடியுமா? இப்ப காயத்தோட வலி மறைஞ்ச உடனே அந்த வலி உணர்வுக்கு ஆதாரமான அந்த உடல் உணர்வு நமக்கு உணரப்படுது. காயத்தோட வலி பிரதானமா இருக்கிற சமயத்துல உடலோட அடிப்படை உணர்வு வந்து ஒரு மறைவு நிலையில் இருக்குது. அது மறைவா இருக்கிறதுனாலயே அது இல்லாம போயிடுமா? அது இருக்குது, ஆதாரமா இருக்குது, எப்பவுமே இருக்குது. ஆனா காயத்தோட வலி உணர்வு முக்கியத்துவம் பெறதுனால அந்த அடிப்படையான உடல் உணர்வு வந்து முக்கியத்துவம் பெறல. இதே மாதிரிதான் இந்த கோஷங்களோட உணர்வு எல்லாமே முக்கியத்துவம் பெறுவதால அந்த ஆதாரமான மெய்யுணர்வு முக்கியத்துவம் பெற மாட்டேங்குது. இப்படி காயம் இல்லாதப்பத்தான் ஆதாரமான உடல் உணர்வு முக்கியம் அடையுது, அது இருக்கிறதே கண்டுக்க முடியுது. அப்ப காயம் மறைஞ்ச மாதிரி இந்த கோஷங்களும் மறைஞ்சிடணுமா? அப்பத்தான் அதோட அடித்தளமான மெய்யுணர்வு உணரப்படுமா? கோஷங்கள் எல்லாம் தேவையில்லாததா? கோஷங்களை விட்ட பிறகுதான் நமக்கு முக்தி கிடைக்குமா? இல்ல கோஷங்களை இல்லாம செய்யணுமா? ஞானிகளுக்கு எல்லாம் கோஷங்களே கிடையாதா? இல்ல கோஷங்கள் உள்ளவங்க ஞானி இல்லையா? இது எல்லாத்துக்கும் விட கண்டதுக்கு முன்னாடி நம்மளோட புலன்களை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம உடம்புல வந்து பல பகுதி இருக்குது, எல்லாமே சேர்த்துதான் உடம்புன்னு சொல்றோம். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துதான் இந்த உடல் உணர்வு இருக்குதுன்னு சொல்றோம். இப்ப நம்ம நாக்கு எடுத்துக்கோங்க. இனிப்ப வந்து நம்ம நாக்கு நல்லா சுவைச்சு உணருது, புளிப்பையும் சுவைச்சு உணருது, இப்படி அறு சுவையையும் கூட அது உணருது. இப்ப நாக்கோட சுவை என்ன? எதையுமே சுவைக்காதப்ப நாக்கோட சுவை என்ன? அது எதை உணர்ந்துகிட்டு இருக்கு? அது அது பாட்டுக்கு அமைதியான தன்னுணர்வா இருக்குது, இருப்புணர்வா மட்டும் இருந்துகிட்டு இருக்குது. இது மாதிரிதான் நம்மளோட எல்லா புலனுமே செயல்படுது. எல்லாமே தேவைப்படுறப்ப இயங்குது, மற்ற சமயத்துல அமைதியா தன்னுணர்வா மட்டும்தான் இருக்குது. நம்ம செவியால பலதையும் கேட்கிறோம், எந்த ஒளியையும் கேட்காதப்ப நம்ம செவி அது பாட்டுக்கு அமைதியான தன்னுணர்வா இருக்குது. இப்படி புலன்கள் அமைதியான நிலையில இருக்கிறதால அது இல்லாம போயிடுமா? புலன்கள் இல்லாம போனாதான் நம்ம உடல் தன்னுணர்வோட இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியுமா? அப்படி இல்ல,
எல்லாமே மொத்தமான தன்னுணர்வா ஒரு உடல் உணர்வா இருக்குது. இப்படி நம்மோட புலன்கள் எல்லாமே தனக்குரிய தனித்தனி உணர்வுகளுக்குள்ளார போகாம தன்னுணர்வா இருக்கிறத மாதிரிதான் நம்மோட அஞ்சு கோஷங்களுமே கூட அதோட செயல்பாட்டிலிருந்து விடுபடணுமா. அப்படி விடுபடுற நிலை கூட இருக்குது. அனைத்து கோஷங்களும் அமைதிப்படுத்திக்கிட்டு தன்னுணர்வோட மட்டும் நிலை கூட இருக்குது. ஆனா அதுதான் நாம அடைய வேண்டிய நிலையா? அதுதான் முக்தி நிலையா? அதுதான் ஞானிகள் இருக்கிற நிலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இத வந்து நம்ம நாளைக்கு ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு நல்லா புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேத்து இந்த கோஷங்களோட செயல்பாட்டை ஒரு சின்ன உதாரணத்து மூலம் புரிஞ்சுக்கலான்னு சொன்னோம். அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களை சுத்தி ஒரு பச்சை நிற கண்ணாடி சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த பச்சை நிற கண்ணாடி சுவரை சுத்தி ஒரு மஞ்சள் நிற கண்ணாடி சுவர் இருக்குது. அதை சுத்தி ஒரு சிவப்பு நிற கண்ணாடி சுவர் இருக்குது. இப்ப கண்ணாடி வழியா உங்களை பாக்குறோம், உங்களை பார்க்க முடியுது. கண்ணாடி வழியா பார்த்ததால நீங்க நீங்களா இல்லாம வேற யாரோ மாறிடுவீங்களா? வண்ணத்தோட இருக்கிற கண்ணாடி மூலமா பார்த்ததுனால உங்களுக்கு நிறம் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நாங்க பாக்குறது உங்களை தான். நிறம் மாறின நிலையில நீங்க வந்து வேற ஆளா மாறிடுறது கிடையாது. இந்த அஞ்சு கோஷங்கள் வழியாகவும் ஊடுருவது அந்த பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளே அஞ்சு கோஷங்கள் வழியாகவும் வெளிப்படுது. ஊடுருவதும் அதுதான், வெளிப்படுறதும் அதே பரம்பொருள் தான். அஞ்சு கோஷங்கள் வழியாகவும் உணர்வது மெய்ப்பொருள் தான். மெய்ப்பொருளுக்கு மட்டும்தான் இருப்புத்தன்மை இருக்குது. எது எது இருக்குதோ அதெல்லாம் மெய்ப்பொருள். அஞ்சு கோஷங்கள் வழியா உணரப்படுறது எல்லாமே இருப்புத்தன்மையோட தான் இருக்குது. இந்த அஞ்சு கோஷங்களும் அமைதியை அடைந்த நிலையில தான் மெய்ப்பொருள் தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது. அஞ்சு கோஷங்கள் மூலமாகவும் கூட மெய்ப்பொருள் தெரியலாம். அஞ்சு கோஷங்களும் உணவா மட்டும்தான் எவன் இருக்கான்னு எடுத்துக்கிறது நம்மளோட அறியாம. இந்த அஞ்சு கோஷங்களால அறியப்படுறது மட்டுமே மெய்ப்பொருள் எடுத்துக்கிறது நம்மளோட அறியாமையா இருக்குது. இப்படி ஒவ்வொரு கோஷத்தோட இயக்கத்தையும் உணர்வையும் இது வேண்டியது இது வேண்டாததுன்னு நேர்மறையாவோ எதிர்மறையாவோ முக்கியத்துவம் தர்றப்பதான் கோஷங்கள் வந்து ஒரு தனித்தன்மை பெறுது. இப்ப நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நோயும் ஏற்படலாம், இல்ல இன்ப உணர்வும் ஏற்படலாம். உடல் இன்பத்தை பற்றி பிடிச்சுக்கிட்டு உடல் நோயை வெறுத்தா அது வெறும் கோஷமா கோஷத்துக்குரிய இயல்போட செயல்படுது. ஆனா உண்மையில வந்து உடல் உணர்வு எல்லாமே மெய்ப்பொருள் தான். மெய்ப்பொருளே உடல் உணர்வா வெளிப்படுது. உணர்வோட வெளிப்பாட்டை இப்படித்தான் நடக்கணும், இப்படி நடக்க கூடாதுன்னு நம்ம கேட்கறது நம்ம உடலோட இயக்கத்தையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதுதான் காட்டுது. இதனால நம்ம உடலுக்குன்னு ஒரு தனித்த இயல்பு உருவாகிடுது. நம்ம இயல்புக்கேத்த ஒரு உரைநிலை ஏற்பட்டு போயிடுது. ஆனா மெய்ப்பொருள் வந்து நம்ம உடல் வாயிலா வெளிப்படுத்துற உணர்வு எல்லாத்தையுமே நாம எதிர்ப்பு இல்லாம ஏத்துக்க தயாரா இருக்கிறப்ப நமக்குள்ளார ஒரு நெகிழ்ச்சி வருது, உரைநிலை இல்லாம வருது. இந்த நிலைய எந்த கோஷம் மூலமா என்ன வெளிப்பட்டாலும் அது எல்லாமே மெய்ப்பொருள் தான், மெய் உணர்வு தான். இப்ப கோஷங்கள் எல்லாமே தன்னோட மறைக்கிற தன்மையை இழந்திருது. எது எல்லாம் திரையா இருந்து மறைச்சுக்கிட்டு இருந்ததோ அதுவே ஆடை அணிகளா இருந்து மெய்ப்பொருளுக்கு இன்னும் அழகு சேர்த்துது. ஒவ்வொரு கோஷத்திலையும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மை ஏற்படுது, அனுபவங்கள் ஏற்படுது. அந்த அனுபவ உணர்வு வந்து நாம வேண்டியது வேண்டாதது நல்லது கெட்டதுன்னு பாகுபாட்டை சுமத்துறப்பதான் அது வந்து ஒரு உரைநிலை தன்மைக்கு போயிடுது, ஒரு மறைப்பு தன்மைய அடையுது.
இதுவே நெகிழ்வு நிலையில தயாரிப்படுறப்ப எல்லா கோஷங்களுமே மறைப்பு தன்மையை பெறுறது கிடையாது, அது பாட்டுக்கு இயல்பா இருக்குது, உயிர் தன்மையோட இருக்குது, அது இயங்கினாலும் அமைதியா இருக்குது, தன்னுணர்வோட இருக்குது. இந்த நிலையில தான் ஞானிகள் எல்லாம் வாழ்றாங்க. உடல் இருக்கிறதாலேயே அவங்க தங்களோட ஞான நிலையை இழக்கிறது கிடையாது, சுவையான உணவு சாப்பிடுறதால ஞான நிலையை இழக்கிறது இல்ல, நினைவுகளை மேற்கொண்டதாலேயே ஞான நிலையை இழக்கிறது இல்ல, மன செயல்படுறதாலேயே அவங்க ஞான நிலையை இழக்கிறது இல்ல, எல்லா இயக்கங்களையும் அந்த கோஷங்களின் இயக்கமா கருதுறது இல்ல, எல்லா இயக்கத்தையுமே அந்த பரம்பொருளோட இயக்கமா அவங்க கருதுறாங்க. அதனால எல்லாமே அந்த பரம்பொருள் இயக்கமா இருந்து ஒரு அமைதி கொடுத்து அமைதியா இருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகங்கிறது மனம் கடந்தது, அதனை வந்து அதனால உளவியல் மூலமா ஆன்மீகத்தை அறிய முடியாது. அதே சமயம் ஆன்மீகங்கிறது உளவியலையும் உள்ளடக்கிட்டு இருக்கு. எல்லா ஆன்மீக முயற்சியும் உளவியலோடு தொடர்பு கொண்டிருக்குது. மனுஷனோட வாழ்வு முச்சூரும் மனசால நிர்வாகம் பண்ணப்படுது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மன அமைப்புக்கு தக்கன வாழ்க்கைய வாழ்றாங்க, மன அமைப்புக்கு ஏற்ற அனுபவத்தையே அனுபவிக்கிறாங்க. அதனால மனோதத்துவம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது, உளவியலும் முக்கியத்துவம் பெறுது. இந்த ஆன்மீக அனுஷ்டானம் எல்லாமே இந்த உளவியலையத்தான் அடிப்படையா வச்சிருக்குது. இதனால ஆன்மீகத்தை வந்து நம்ம ஒரு அறிவியலா பார்க்க முடியாட்டியும் இந்த ஆன்மீக அனுஷ்டானம் எல்லாத்தையுமே அறிவியலா எடுத்துக்கலாம். ஏன்னா அது எல்லாமே முறையான அறிவு பூர்வமான தர்க்கத்தை ஆதாரமா வச்சுதான் இருக்குது. நம்ம மனசு எப்பவுமே ரெண்டு பகுதியா இருந்தே செயல்பட்டு பழகி இருக்கு. முழு மனச முழுமையான தன்மையோட செயல்பட அதால முடியவே இல்லை. நம்மோட மனசு தன்னை காண்பவன், அதாவது சப்ஜெக்ட் ஆர் அப்சர்வர் அப்படிங்கிற ஒரு பகுதியாகவும், இன்னொரு பக்கத்துல காணப்படும் பொருள் அதாவது அப்ஜெக்ட் ஆர் அப்சர்வ் அப்படின்னு வச்சிருக்குது. மனசோட ஒரு பகுதி நம்மள நான் பிரதிபலிக்குது, நம்மால நம்மளை வந்து காண்பவனா பிரதிபலிக்குது. அதே சமயத்துல நம்மளுக்கு வெளியில இருக்கிறத நம்மளால காணப்படுற பொருளா இன்னொரு பகுதி பிரதிபலிக்குது. இந்த காண்பவனுக்கும் காணப்படுற பொருளுக்கும் எப்பவுமே உறவு சரியா இருக்க மாட்டேங்குது, ஏழாம் பொருத்தமா தான் இருந்துட்டு இருக்குது. இதனால காண்பவன் என்பவனும் எப்பவுமே இந்த காணப்படுற பொருளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரத்தான் ட்ரை பண்றான். இந்த காண்பவன் வந்து நமக்கு எப்பவுமே இன்னும் இருந்துட்டு இருக்கணும், துன்பம் ஓடி போயிடணும், பிடிக்காத நிகழ்ச்சி நடக்கவே கூடாது அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறனா இருக்கான். பிடித்த நிகழ்ச்சி தான் நடக்கணும்னு கோரிக்கை வைக்கிறான். எல்லாமே இந்த காண்பவன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடு விதிக்கிறது தான் இந்த காண்பவனோட நடைமுறையா இருக்கு. ஆனா இந்த காண்பவன் இருக்கானே, அவன் வந்து காணப்படும் பொருளாலதான் உருவாக்கப்பட்டவன். அதனால காண்பவன் தான் காணப்படும் பொருளுக்கு கட்டுப்பட்டவனே தவிர, எதனால உருவாக்கப்பட்டானோ அவன் அதுக்குதானே கட்டுப்பட்டு இருக்கணும். அதனால காந்தவன் தான் காணப்படும் பொருளுக்கு கட்டுப்பட்டவன். இருந்தாலும் காந்தவன அவன் வந்து அவனோட முயற்சியை கைவிடாம இந்த காணப்படும் பொருளை வந்து தன்னோட கட்டுக்குள்ளேயே கொண்டு வரத்துக்கு தொடர்ந்து போராடுறான். ஆனா அதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்குது. ஏன்னா இந்த காந்தவன் வந்து எப்பவுமே காணப்படுற பொருளோட ஒரு நிழலாக இருந்துகிட்டு இருக்கான். காந்தவன் தனியா வேற யாரும் அங்க கிடையாது, இல்லாத ஒருத்தனை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறத வரைக்கும் இந்த போராட்டம் ஒரு முடிவில்லாம தொடர வேண்டியதுதான். இப்ப கண்ணாடியில வந்து எதிர்கிற நிழல்ல வந்து ஒரு நிழல் பிம்ப மனிதன் தெரியறான். அந்த நிழல் மனிதன் வந்து எத்தனை பெரிய ஆயுதத்தை வச்சு அந்த கண்ணாடியை உடைச்சாலும் அந்த கண்ணாடி உடையாது. ஏன்னா கண்ணாடியில தோன்ற உருவம் வந்து எல்லாமே கண்ணாடிக்கு தான் கட்டுப்பட்டது, அதனால கண்ணாடிய எதுவுமே செய்ய முடியாது. அது மாதிரிதான் இப்ப மரத்தினால
ஒரு மரத்துக்கடையில் நிழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நிழல் வந்து மரத்தினாலதான் அந்த நிழல் வந்திருக்கு. அதனால அந்த மரத்தோட நிழலை வந்து மரம் தான் அசைக்க முடியுமே தவிர நிழலால வந்து மரத்தை அசைக்கவே முடியாது. ஆனா அது அசைச்சு போராடுறதுனாலும் ஒரு பிரயோஜனமே இருக்காது. இப்படி மனசு வந்து தன்னை காணப்படுற பொருளாகவும் காண்பவனாகவும் ரெண்டு பகுதியா அமைச்சுக்கிட்டதால இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேத்து நம்மளோட மனசு வந்து தன்னை வந்து காணப்படும் பொருளாகவும் காண்பவனாகவும் ரெண்டு பகுதியா வச்சுக்கிட்டு போராடுறதா சொன்னோம். ஆனா உண்மையில மனசு வந்து ரெண்டு பகுதியா இல்ல, அது எப்பவுமே ஒரு பொருளா தான் இருக்குது. ரெண்டு தன்மைய அது தன்னை கற்பிச்சிருக்கிறதுனாலதான் இந்த போராட்டம் அதுக்குள்ளார நடக்குது. அதனால மனசுக்குள்ளார ஒரு சமன்பாட்டு நிலைமை அமைச்சு தரதுக்காகத்தான் உளவியல் வந்து தன்னோட இலக்கா வச்சிட்டு இருக்கு. சமன்பாடு அடைந்த மனசுதான் ஆரோக்கியமா செயல்படுது. இந்த சமன்பாட்டை அடையத்துக்கு தான் ஆன்மீகம் வந்து ரெண்டு வழியை கொடுத்திருக்கு. முதலாவது வந்து எல்லாத்தையும் மாயையா பார்க்கிறது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு நம்மளை பார்க்க சொல்றதும் எல்லாத்தையும் பொய், எல்லாமே மாயேன்னு தான் பார்க்க சொல்லுது. இதனால காண்பவனும் மாய, காணப்படுற பொருளும் மாய, ரெண்டுமே முக்கியத்துவம் இல்லாதது. முக்கியத்துவம் தராத இந்த நிலையில வந்து மனசோட இயக்கம் வந்து ஒரு சமநிலையை அடையுது. ஆன்மீகம் காட்டுற ரெண்டாவது வழி எல்லாத்தையும் மெய்ப்பொருளா பாக்குறது. நாமும் பரம்பொருள், நாம காண்றதும் பரம்பொருள், நீங்களும் பரம்பொருள், அவங்களும் பரம்பொருள், காண்பவனும் பரம்பொருள், காணப்படும் பொருளும் பரம்பொருள், நல்லதும் பரம்பொருள், கெட்டதும் பரம்பொருள், இப்படி எல்லாத்தையுமே பரம்பொருளா பார்க்க சொல்லுது. இப்ப எல்லாத்துக்குமே சம அளவுல முக்கியத்துவம் கிடைச்சிடுது. காண்பவனும் காணப்படும் பொருளும் சமம் அடையுது. மனசோட இயக்கமும் சமநிலை அடையுது. இந்த ரெண்டு வகை அனுஷ்டானங்களுமே சிறந்ததுதான். எல்லா அனுஷ்டானங்களுமே இந்த ரெண்டுக்குள்ளாரியே அடங்கிடுது. இப்ப முதல்ல இந்த மாயை அனுஷ்டானத்தை நம்ம கொஞ்சம் கவனிப்போம். மாயைனா என்ன? எல்லாத்தையும் மாயைய பார்க்கறதுனா என்ன? மாயைங்கிறதுக்கு டிக்ஷனரி மீனிங் பார்த்தோம்னா அளவீடு செய்யறதுங்கிறாங்க. அளவீடு செஞ்சு அறியப்படுறது எல்லாமே மாயைங்கிறதுல வருது. இப்ப நாம ஒண்ணுமே எப்படி அளவீடு செஞ்சு அறியறோம்? நம்ம மனசால அளவீடு செய்யறோம், நம்ம புலனால அளவீடு செய்யறோம், இல்ல நம்ம உணர்வால அது அளவீடு செய்யறோம். இப்படி அளவீடு செய்யறதுங்கிறது அது எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டதா தான் இருக்குது. உணர்வால வரையற செய்யப்பட்டதுதான் உணர முடியுது. வரையறைக்கு உட்பட நம்மளால உணர முடியாது. நம்மளோட மனம், புலன் எல்லாமே ஒரு வரையறை செய்யப்பட்டதுதான். அது எல்லாமே தனக்குள்ளார பிரதிபலிக்கிறத மட்டும்தான் அறியும். எல்லாத்தையும் தன்மயமாக்கித்தான் அது அறியுது. அதனால நாம அறியறது எல்லாமே முழுசானது கிடையாது. எல்லாமே ஒரு எல்லைக்குள்ளார அடங்கிடுது. புலன்களாலும் மனசாலையும் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. மூலத்தில இருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனால எல்லாமே மாயை. நாம எதையெல்லாம் எப்படி உணர்றோமோ அது எல்லாமே மாயையா இருக்கு. அதை மெய்ப்பொருளா நம்ம இங்க சொல்ல முடியாது. ஆனா மெய்ப்பொருள்ங்கிறது ஒரு அறியப்படுற பொருள் கிடையாது. எது எது எல்லாம் நாம அறிகிறோமோ அது மெய்ப்பொருள் கிடையாது. சுத்தமான இருப்பு நிலை மட்டும்தான் மெய்ப்பொருள். அதை வந்து நம்மால ஒரு காணப்படும் பொருளா அறியவே முடியாது. நாம எல்லாருமே நம்மோட அடித்தளத்துல சுத்த இருப்புணர்வா இருக்கும். அது அறியப்படும் பொருள் கிடையாது. ஆனா அதை ஆதாரமா வச்சுதான் நம்ம மனசு வந்து நான்கிற ஒரு நிழல் மனுஷனை வந்து உருவாக்குது. இந்த நிழல் மனுஷனை வந்து உண்மையான நினைச்சுக்கிட்டு நம்ம மயங்குறோம். எதை வந்து நாம நான்னு கருதுறோமோ அது உண்மை பொருள் கிடையாது. அது வந்து மாயை. இருப்பதை போல தோற்றம் அளிக்கிற ஒரு மாயை, உண்மையற்ற பொருள். எதையும் காட்டாத சுத்தமான கண்ணாடி தான் உண்மையானது, சுயமானது. அதுல தோன்றி மறையிற பிம்பங்கள் எல்லாமே பொய்யானது, நிழல் தான். கண்ணாடி உண்மையானது அப்படிங்கறதால அது பிரதிபலிக்கிற உருவம் எல்லாமே உண்மைன்னு சொல்லிட முடியாது. எல்லா பிம்பமுமே வெறும் தோற்றம் தான், நிழல் தான்.
ஆக எதுவுமே உண்மை இல்லை. எது உண்மையா அறியப்படும் பொருள் அல்லவோ அது வந்து பண்ணிக்கணும். எது உண்மையோ அது அறியப்படும் பொருள் கிடையாது, எது அறியப்படுதோ அது உண்மை கிடையாது. எதையாவது நாம பற்றி பிடிச்சா அது மாயை தான். இதன் மீதாவது வந்து நாம ஆசைப்பட்டா அதுவும் மாயின் மீது நிழல் மீது ஆசைப்படுறது மாதிரிதான். நம்மளோட ஆசை எதிர்பார்ப்பு எல்லாமே மாயையோட தொடர்பா இருக்குது. எதுவுமே ஒரு மெய்த்தன்மையோட இல்ல, எல்லாமே ஒரு மயக்கத்தால ஏற்பட்டதா இருக்கு, நிழலால ஏற்பட்டதா இருக்குது. இதை அறிந்துகிட்ட இந்த அறி நிலையில நம்ம மனசு வந்து எதன் மீது ஈடுபாடு காட்டாம ஒரு உண்மை பொருள் அந்த இடத்துல நடந்துக்குது. பொய்ய பொய்யன பார்க்கல, பொய்ப்பொருள் மீது கொண்ட மோகமும் மறைஞ்சிருது. இந்த நிலைமையில வந்து நம்ம மனம் வந்து இந்த இருமைத்தன்மையிலிருந்து விடுபட்டு இப்படி எல்லாத்தையும் மாயையாவும் குறையுடைய குறையுள்ள பொருளாவும் பாக்குறதுனால எல்லாமே மறைஞ்சு போறதுக்கு அனுமதிக்குது, எல்லாமே முடிஞ்சு போகிறதுக்கு அனுமதிக்குது. தொடர்ந்து இருக்கணுங்கிற எதையுமே நாம ஆதங்கப்படுறதும் விட்டுடுறோம். எல்லாமே மாறுதல் அடையறதுக்கு நாம அனுமதிக்கிறோம், அனைத்துமே இல்லாம போயிடுறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். இந்த நிலையில மாயை மறைஞ்சு மெய்ப்பொருள் மலர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறோம். நம்ம மனம் இருமைத்தன்மையிலிருந்து முற்றிலுமா விடுபட்டுடுது. இப்ப அடுத்ததா வந்து நாம நாளைக்கு ஆன்மீகத்தோட இரண்டாவது அனுபவத்தை பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து நம்ம பாக்குற எல்லாத்தையுமே மாயைன்னு சொல்லி பாக்குற ஒரு அணுகுமுறையை பார்த்தோம். இன்னைக்கு இந்த ஆன்மீகத்தோட இரண்டாவது அணுகுமுறையில எல்லாத்தையுமே மெய்ப்பொருளா பார்க்கணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. இந்த இரண்டாவது அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் வந்ததுதான் நாம இப்ப எப்பவுமே பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாயை பத்தி கூட நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தரதில்லை, அதனால இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேட்டுக்கணும். இதை பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய பேசிட்டதால மேலோட்டமா சில நுட்பமான கருத்தை மட்டும் நம்ம ஆய்வு செஞ்சா போதும். நாம இந்த உலகத்தை அறியல, ஆனா உலகத்தோட நிகழ்ச்சி எல்லாத்தையுமே நம்மளோட புலங்களாலையும் மனசுலாலையும் பிரதிபலிக்குது. அதன் மூலமா நம்ம அறியறோம். அந்த பிரதிபலிப்பை மட்டும்தான் நாம அறியறோம். பிரதிபலிப்புக்கு காரணமான உலகத்தை நம்ம அறியது கிடையாது. உலகம் எப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த பிரதிபலிப்பு எதுவுமே நம்மளுக்கு வெளியில நடக்கிறது கிடையாது, அது எல்லாமே நம்மளுக்கு உள்ளாரதான் நடக்குது. அதுதான் நம்மளோட புலன்களோட இயக்கமாகவும் மனசோட இயக்கமாகவும் கருதப்படுது. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்மளோட புலன்களோட இயக்கம், மன இயக்கம், அந்த கரண இயக்கம், அது மட்டும்தான். இது எல்லாமே நம்மளோட அக இயக்கமா தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்மளோட அக இயக்கத்துக்கு காரணமான புறச்செயல் இருக்கலாம், புற உலகம் இருக்கலாம், புற நிகழ்வுகள் கூட இருக்கலாம். ஆனா நம்மளால இந்த அக இயக்கத்தை மட்டும்தான் உணர முடியும். நம்மளுக்கு தெரியறது அக இயக்கம் மட்டும்தான், நம்மளுக்கு தெரியறது அக காட்சி மட்டும்தான். அந்த காட்சியோட உதவி கொண்டு தான் புற உலகத்தை வந்து நம்ம வந்து ஒரு அனுமானம் மட்டுமே செஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம ஒரு அழகான ரோஜா மலரை பாக்குறோம், அது அழகா பூத்து குலுங்குது. ரோஜா மலர் வந்து வெளியே தெரியறத நம்ம எண்ணிக்கிறோம், ஆனா அது வெளியில தெரியறது இல்ல, நம்மளோட விழித்திரையில தான் தெரியுது. நமக்கு உள்ளார தெரியற காட்சியை தான் நம்ம பாக்குறோம், ஆனா வெளியில பாக்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரோஜா மலர்ங்கிறது நம்ம விழித்திரையோட ஒரு அம்சம் தான். இது மாதிரிதான் நாம உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் எல்லா நிகழ்ச்சியையும் நம்மளோட புலன்களோட அம்சமா தான் நம்ம பாக்குறோம். நம்ம மனசோட அம்சமாகவும் நம்ம அந்த கரணத்தோட அம்சமாகவும் தான் நம்ம பாக்குறோம். நாம வேற, நம்ம புலன்கள் வேற இல்ல, நாம வேற, நம்ம மனசு வேற இல்ல, நாம வேற, நம்மளோட அந்த கரணம் வேற இல்ல, நம்மளோட அம்சமாவே எல்லாத்தையும் பாக்குறோம். அப்படியேதான் நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். இதுதான் உண்மையான நிலை, இதுதான் யதார்த்தமான நிலை. ஆனா நம்ம வந்து மாத்தி புரிஞ்சுக்கிறோம். நாம என்னவோ நம்மளுக்கு அந்நியமானதை பாக்குறத புரிஞ்சுக்கிறோம். நாம பாக்குறது எல்லாம் நமக்கு வேறானதா எண்ணிக்கிறோம். உண்மையில ரோஜா மலரா தெரியறது நம்மளோட அந்த கரணம் தான்.
கடலும் மலையுமா தெரியுறது எல்லாமே நம்மளுடைய அந்த கரணம் தான். நண்பர்களும் உறவினர்களுமா தெரியுறது எல்லாமே நம்மளுடைய அந்த கரணம் தான். வேண்டியவர் வேண்டாதவரா தெரியுறது எல்லாமே நம்மளுடைய அந்த கரணம் தான். இந்த யதார்த்த நிலையில நாம வாழ தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளார நம்ம மனசுல வந்து ஒரு சமநிலை ஏற்பட்டுடுது. அனைத்தும் நாமே அப்படின்னு ஒரு சம திருஷ்டி ஏற்பட்டுடுது. எல்லாத்தையும் ஆராதனைக்கிற ஒரு சமநிலை ஏற்பட்டுடுது. இத பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று நம்ம உலகத்து பொருள் எல்லாத்தையும் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய புலன் அம்சமா இருந்துதான் பாக்குறோம். நம்மளோட மனசோட அம்சமா நம்மளுடைய அந்தக்கரண அம்சமா தான் எல்லாத்தையும் பாக்குறோம், புரிஞ்சுக்கிறோம். இதுதான் உண்மையான நிலை, இதுதான் யதார்த்த நிலை. இப்படி இத நம்ம அறிந்து புரிஞ்சுக்கிறப்ப ஒரு நம்ம மனசுல வந்து ஒரு சமநிலை ஏற்பட்டுடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இதனை வந்து நம்ம பயிற்சி செய்யறது சற்று சிரமமா இருக்குது. ஏன்னா அனைத்தும் நானா இருக்கிறேன் அப்படிங்கிறது உண்மையாகவும் யதார்த்தமாகவும் இருக்குது. ஆனா இந்த அறிநிலையில நாம தொடர்ந்து இருக்க முடியுமா? அனைத்து நானாக இருந்தாலும் கூட நமக்கு புறத்தே இருக்கிறத நாம எடுத்துக்கிட்டு செயல்படுறதுல நமக்கு ஒரு தயக்கமும் முரண்படுதுன்னு வருது. இதனை சீரமைக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் பேசாம பரம்பொருளா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அனைத்தும் நாம இருக்கணும்னு அறிவியல் பூர்வமா கூறுவதற்கும் அனைத்தும் பரம்பொருளா இருக்குதுன்னு எடுத்துக்கங்க அப்படின்னு ஆன்மீகத்துல கூறுறதுக்கும் அடிப்படையில எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. இரண்டும் ஒரே அம்சத்தை உடையதுதான். எல்லாத்தையும் பரம்பொருளா பாக்குறப்ப அதுல எந்த மாற்றத்தையும் செய்ய விரும்பாம அதனை நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். எல்லாத்தையும் நாம பார்ப்பது என்பதும் இதுதான். நாமே அனைத்துமா இருப்பதால ஒரு சம திருஷ்டி ஏற்படுது. எல்லாத்தையும் மனப்பூர்வமா ஏத்துக்கிற தன்மை அங்க ஏற்படுது. எதையும் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ ஒரு போராட்டமோ அங்க ஏற்படுது கிடையாது. ஆனா அனைத்தும் நாம் அப்படின்னு அறிவியல் பூர்வமா பயிற்சி செய்யறதை விட அனைத்தும் பரம்பொருளே அப்படின்னு சொல்லி பயிற்சி செய்யறது ரொம்ப எளிதாகவும் மனசுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது. அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது நம்மளோட அகல் நிகழ்வுகளை வந்து அப்படியே ஏற்றுக்கிறது தான். எல்லாத்தையும் நாம்னு அறிவியல் பூர்வமா பயிற்சி செய்யறதை விட அனைத்தையும் பரம்பொருளா ஏற்றுக்கிட்டு பயிற்சி செய்யறது எளிதாகவும் மனசுக்கு சுவாரஸ்யமா இருக்குதுன்னு பார்த்தோம். அதனால அனைத்தையும் அப்படியே ஏத்துக்கொள்றது அப்படிங்கிறது நம்மளோட அகம் நிகழ்வுகளை வந்து அப்படியே ஏத்துக்கிறது தான். அகம் நிகழ்வுகள் வேற, புற நிகழ்வுகள் வேற இல்லை. புற நிகழ்வுகள் அப்படிங்கிறது தான் அகல் நிகழ்வாகவும் இருக்குது. அகல் நிகழ்வுகள் தான் அப்படியே புறநிகழ்வாகவும் இருக்குது. இந்த சமயத்துல புறநிகழ்வுகள் எல்லாத்தையுமே பரம்பொருளாகவும் பரம்பொருளோட செயலாகவும் ஏத்துக்கிறப்ப அகல் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா பரம்பொருள் இயக்கமா நம்ம மனசு ஏத்துக்குது. இதனால நமக்குள்ளார ஒரு சமநிலை ஏற்பட்டு போயிடுது. இப்ப நம்மளோட மனசு வந்து ரெண்டா இருந்து செயல்படாம ஒரே தன்மையில செயல்படுது. இதனால வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு நிலை நினைவு நிலையில இருந்து அதனோட முக்கியத்துவம் குறைஞ்சு போய் பிரசன்ட் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையில நம்மளோட செயல்பாடு ரொம்ப அதிகமா ஆயிடுது. உணர்வு நிலையில செயல்பட்டு மனசோட மாசுக்கள் எல்லாம் நீக்கப்படுது. இப்படி நம்ம மனசு வந்து செம்மையா செயல்படுது. இப்படி சமநில வாய்க்கப்பட்ட மனம்தான் சாந்தியுற்ற மனம், ஆரோக்கியமான மனம், உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுற ஒரு சரியான மனமாகும். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு மரண வாழ்வு பற்றி பேச போறோம். மரணமில்லா பெருவாழ்வுங்கிறாங்க. அதாவது மரணத்தை கடந்த மகோன்னத நிலையாகும் அது. மரண வாழ்வுனா என்ன? மரணம்னா தெரியுது, வாழ்வுனா தெரியுது, ரெண்டுமே எதிரெதிர் நிலையாக்கு. ஒன்னு இருந்தா இன்னொன்னு இல்லை, ரெண்டும் சேர்ந்திருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனா ரெண்டு துருவமும் சேர்ந்திருக்கிறது தான் இங்க மரண வாழ்வு அப்படின்னு
குறிப்பிடுறாங்க. அனுஷ்டானங்களோட ரொம்ப நுட்பமான நிலைய அறிய இந்த மரணபாலு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பகவான் ரமண மகரிஷி கூட இந்த மரண அனுபவத்தை உணர்றாரு. அதன் மூலம்தான் மரணம் கடந்த ஆன்ம அனுபவத்தை அவர் அறிஞ்சுதான் சொல்றாங்க. அதனால மரணங்கிறது நம்ம ஆன்மீக அனுஷ்டானத்தோட ஏதோ ஒரு விதமா கனெக்ட் ஆயிருக்குது. மரணம்னா என்ன, எதை குறிக்குது? மரணங்கிறது ஒரு முடிவு, நிரந்தரமான முடிவு, தொடர்ச்சி எல்லாம் முடிவுக்கு வர்ற நிலை, எல்லா இயக்கம் நின்று போற ஒரு முடிஞ்ச நிலை, அது ஃபுல் ஸ்டாப். அப்புறம் ஏதும் கிடையாது, எல்லாமே முடிஞ்சிடுது. அந்த முடிஞ்ச நிலையத்தான் நம்ம மரணங்கிறோம். நம்ம ஆன்மீக அனுஷ்டானத்திலையும் ஒரு பகுதியா மரணத்தை வச்சிருக்கிறாங்க. அனுஷ்டானத்தை தொடராம முடிச்சுக்கிறது தான் இந்த மரண வாழ்வுங்கிறது. அனுஷ்டானங்கிறது முடிஞ்சிடணும், அது மரணிக்கணும். அதனாலதான் மகான் ஜே கே கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி லாஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறாரு. முதலாவது எடுத்து வைக்கிற அடிய கடைசியா எடுத்து வைக்கிற அடியா எடுத்து வைக்கிறோம்னு சொல்றது இதை பத்தி தான். நம்ம அனுஷ்டானம் எல்லாமே அந்தந்த கணத்திலேயே முடிஞ்சிடணும். நானே பரம்பொருள்னு காணணும் அப்படிங்கறது அனுஷ்டானம். நானே பரம்பொருள்னு கண்ட மாத்திரத்திலேயே அதை முடிச்சுக்கணும். எத்தனை முறை எண்ணிக்கிட்டு அனுஷ்டானம் பண்ணினாலும் அத்தனை தடவையும் அதுவே கடைசியே அனுஷ்டானம் கருதி அதை முடிச்சுக்கணும். இதே மாதிரிதான் அனைத்தும் பரம்பொருள்னு காணுவதும் ஒரு அனுஷ்டானம். அப்படி பார்த்து முடிச்ச கணத்திலேயே அந்த அனுஷ்டானத்தை முடிச்சுக்கணும். இப்படி எந்த அனுஷ்டானம்னாலும் அதை உடனுக்குடன் நிறைவு செஞ்சுக்கணும், அத்தோட முடிச்சுக்கணும். நாம ஜபம் ஒரு அனுஷ்டானமா தராங்க. நாம வேற, நாம என இறைவன் வேறுன்னு கருதக்கூடாது. நாம ஜபத்தை தொடர்ச்சியா சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவை நாம ஜபம் பண்றப்பவும் அதுவே ஒரு முழுமை பெற்ற நிலையா எடுத்துக்கிட்டு அதை அத்தோட முடிச்சுக்கணும். கடமையை செய், பலனை பற்று வைக்காதே அப்படின்னு கீதையே இதைத்தான் சொல்லுது. கடமைங்கிறது இப்ப நடக்கிறது, பலன்கிறது எதிர்காலத்துல விளைய வேண்டியது. அதனால கடமைங்கிறது நிகழ்காலத்துல நடந்து நிகழ்காலத்திலே முடிஞ்சிடணும். எதிர்காலமான பலன் மீது நம்ம அக்கறைப்படக்கூடாது. அப்படி அக்கறைப்பட்டா அது அனுஷ்டானமா இருக்காது. எந்த கடமையும் எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கிறது இல்ல. எதிர்காலம் எதுவும் இல்லாம இருக்கிறதுதான் அனுஷ்டானத்தோட ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கு. எதையோ அடைய அனுஷ்டானம் பண்ணினாலும் நாம எதையுமே அடைய முடியாது. நம்ம கடமை அனைத்தையும் அந்தந்த கணத்திலேயே முடிச்சுக்கணும். அந்த மரணத்தோட மடியில தான் புது வாழ்வு வந்து வளருது. அனுஷ்டானத்தோட முடிவுல தான் அனுஷ்டானம் கடந்த ஒரு தன்னி இயக்கம் செயல்படுது. நடப்பு செயலை முடிச்சுக்கும் போதுதான் தானா நடக்கிற தற்செயல் உதயமாகுது. மரணத்தை நாம வரவேற்று தழுவிக்கணுங்கிற நோக்கத்துல தான் அனைத்தையும் பரம்பரையா பார்க்கணும்னு சொல்றாங்க. அனைத்தையும் மாயங்கிறாங்க. அனைத்தையும் சமமா பார்க்கணும்னு சொல்றதுனால அந்த சமமா ஏத்துக்கிறது மூலமா அதுக்கு அந்நியமா எதையுமே நம்ம கோர மாட்டோம். எது கிடைச்சதோ அதையே முழு நிலைன்னு ஏத்துக்கிறோம். எதை செய்யறோமோ அதுவே செஞ்சு முடிக்க வேண்டிய முழு நிலைன்னு ஏத்திக்கிறோம். அப்படி இல்லாம எதையோ அடையறதுக்காக எதையோ நாம் செஞ்சோம்னாக்க அது ஒரு தொடர்ச்சியா தான் இருக்குது, ஒரு முடிவே இருக்காது. சுத்தி சுத்தி அலையிற ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டா தான் இருக்கும். அதனால எதையோ அடையறதுக்காக நீங்க அனுஷ்டானம் செஞ்சா அது ஆன்மீக அனுஷ்டானம்னு கிடையாது. செயல்ங்கிறது செயல்லே முடிஞ்சிடணும், அது பலன்ல போய் முடியக்கூடாது. பலன்கிறது தானா விளையறது, நாம உருவாக்க கூடாது. பக்திங்கிறது பக்தியிலே முடிஞ்சிடணும், அது பகவான் தரிசனத்துல போய் முடியக்கூடாது. நாம ஜபங்கிறது நாம ஜபத்திலேயே முடிஞ்சிடணும், அதுவும் பகவான் தரிசனத்துக்காக போய் முடியக்கூடாது. பகவான் தரிசனங்கிறது தானா நிகழ்றது, நாம ஏற்படுத்தக்கூடாது. அதனால பக்தியின் நோக்கம் வந்து பக்தி தான், நாம ஜபத்தின் நோக்கம் நாம ஜபம் தான், அனுஷ்டானத்தின் நோக்கம் அனுஷ்டானம் மட்டும்தான். அதாவது அதிலேயே நிறைவு பெற்றிடணும்.
முடிவு பெற்றிருந்தோம். அந்த முடிந்த நிலையிலேதான் முடிவுக்காகவே முடியாத மூலப்பொருளோட இயக்கம் தானா வெளிப்படுது. அந்த மரணத்தோட மடியில்தான் மெய்யான வாழ்வும் மலருது. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மானா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஒரு பொருளை வந்து பல கோணத்திலையும் பார்க்கறது மூலமா அதோட முழு பரிணாமத்தையும் நம்ம அறிய முடியும். அதனால ஆன்மானா என்னங்கிறத இன்னொரு பரிமாணத்துல நம்ம பார்க்கலாம். ஆன்மானா என்ன? உடல் அழியுது, ஆன்மா அழியாதது அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆன்மாவை நமக்கு தெரியுமா? அது எப்படி இருக்குது? ஆன்மாவை பத்தி பேசாதவங்களே கிடையாது. அப்ப அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்களா? அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? அது நீர்ல நனையாது, நெருப்புல வேகாதுங்கிறாங்க. அது நம்மோட பொறிப்புலனால அறிய முடியாதுங்கிறாங்க. நம்ம மனங்கிற அந்த கரணத்தினாலையும் அறிய முடியாதுங்கிறாங்க. இப்ப நம்ம எதையாச்சும் அறியணும்னா ஒண்ணு நம்ம ஐம்பொருள் பொறிப்புலனால அறியணும், இல்லாட்டி மனங்கிற அந்த கரணத்தினாலதான் அறியணும். இந்த ரெண்டு கருவி தான் நம்ம கிட்ட இருக்குது. இதால முடியாதுன்னா அப்ப ஆன்மாங்கிறத நம்மளால அறியவே முடியாதுங்கிற மாதிரி இல்ல சொல்லிவிடுறாங்க. இப்ப இசைய அறியணும் அப்படின்னா செவிய உபயோகிக்கலாம், சுவைய அறியணும் அப்படின்னா நம்ம நாக்கை பயன்படுத்தலாம். இப்படி ஒன்னொன்னையும் அறிய ஏதாவது ஒரு கருவியை பயன்படுத்திதான் நம்ம அறியிறோம். அப்படி ஆன்மாவை அறியற தகுதி படுத்த கருவி எதுனாச்சும் நம்ம கிட்ட இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஆன்மாவை அறிய முடியாத பொருள்கள் பட்டியல சேர்த்துப்படலாமா? ஆன்மாவை பத்தி பேசுறவங்க எல்லாமே அதை பத்தி அறியாம தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல இல்ல, அவங்க அறிந்துதான் பேசுறாங்கன்னா அவங்க மட்டும் எப்படி அறிஞ்சாங்க? இதுக்கு சாஸ்திரம் சொல்ற வழிமுறை எதனாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது என்ன கிராமத்துல சொல்ற மாதிரி கொக்கு பிடிக்கிறதுக்கு சுலபமான வழி என்னன்னு கேட்டா கொக்கு தலையில வெண்ணையை வச்சு அது உருகி கொக்கு கண்ணை மறைக்கிறப்ப பிடிச்சிட்டுங்கன்னு சொல்ற மாதிரில இருக்குது. ஆனா ஆன்மாவால தான் ஆன்மாவை அறிய முடியணும் அப்படின்னு சொல்லாம வேற எப்படி சொன்னாலும் அது தப்பா தான் முடியும். இன்னும் பல பேரு ஆன்மாவது ஒன்னாவது அப்படி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிவிடுறாங்க. இன்னும் சில பேர் என்னன்னா இருக்கிற பழப்பம் போதாதுன்னு இது வேற நம்மளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம சாஸ்திரம் எல்லாம் ஆன்மா ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு புதிர் கதையை சொல்லிவிட்டு விடையை தராம போயிடுது. ஆன்மாவும் ஆன்மாவில பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அதாடு போயிடுது. அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்மள அங்கேயே விட்டுப்படுது. ஆனா ஆன்மாங்கிறது ஒன்னும் ஒரு புரியாத புதிர் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப வெளிப்படையான ஒண்ணுதான். அது ஒன்னும் மறைபொருள் இல்ல, ரொம்ப வெளிப்படையானது. மனசாலையும் புலனாலையும் அறிய முடியாதால மட்டும் அது ஒண்ணும் இல்லாத பொருள் கிடையாது, மறைஞ்சிருக்கிற பொருளும் கிடையாது. இத வந்து நம்ம நாளைக்கு ஒரு உதாரணத்து மூலம் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா சுலபமா விளங்கிடும். நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ஆன்மானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி சொன்னோம் ஒரு உதாரணத்து மூலமா. இப்ப மின்சாரம்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒளியை கொடுக்குது, ஒளியை கொடுக்குது, வெப்பத்தை தருது, குளிரை தருது. அப்ப அது வந்து ஒளியா இல்ல ஒளியா, வெப்பமா குளிரா அப்படின்னா அது எந்த கருவி வாயிலா வெளிப்படுதோ அதுக்கேத்த இயல்ப வெளிப்படுத்துது. ஒரே பொருள் வந்து பல வடிவங்கள்ல வெளிப்படுது. மின் விளக்கை வச்சு சொன்னா மின்சாரத்தை ஒளிங்களாம், மின் அடுப்ப வச்சு சொன்னா அது ஒரு உஷ்ணமான பொருளுங்களாம், அதுவே குளிர்சாதன கருவியை பார்த்தோம்னா ஒரு குளிர் பொருளுங்களாம். அது எல்லாமே உண்மையா இருந்தாலும் அது ஒரு முழுமையான உண்மை இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுது. உண்மையில மின்சாரங்கிறது அனைத்து கருவி வாயிலாகவும் இயங்குற ஒரு ஆதார சக்தி தான்.
எந்த கருவியோட உதவியுமே இல்லாம மின்சாரத்தை நேரடியா அறியறதுதான் மின்சாரத்தை உண்மையா அறியறதாகும். இதே மாதிரிதான் நம்மளோட ஆன்மாவும் இருக்குது. நம்மளோட அஞ்சு புலனும் மனமும் இந்த ஆன்மாவ ஆதாரமா வச்சுதான் இயங்குது. இந்த அஞ்சு புலன் வழியாகவும் நம்ம மனங்கிற அந்த கரணத்து வழியாகவும் நம்ம ஆன்மாதான் பிரகாசிக்குது. ஆனா புலன் மூலமும் நம்ம மனசாகிய அந்த அந்த கிரணத்து மூலியம் ஆன்மாவை அறியறதுங்கிறது கடல் நீரை வந்து கையில எடுத்துக்கிட்டு இதுதான் கடல்னு சொல்ற மாதிரிதான். அதனாலதான் புலன்களாலையும் நம்ம அந்த கிரணத்தினாலையும் ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில புலன்களும் அந்த கரணமும் ஆன்மாவை அறிஞ்சிதான் செய்யுது, அறியதான் செய்யுது. அதாவது அதோட அளவுல அறியறதுனால அதை ஒரு சரியான அறிவை நம்ம ஏற்க முடியாது. அதனாலதான் புலன்களாலையும் அந்த கிரணத்தினாலையும் ஆன்மாவை அறிய முடியாது அப்படின்னு பொதுவா சொல்லிடுறாங்க. இப்படி அஞ்சு புலன்களுக்கும் அந்த கிரணத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஆன்மாங்கிறது எது? அது ஒரு சக்தியா, உயிர் நிலையா, உணர்வு நிலையா, அதீதமான ஏதாவது ஒரு சக்தியா? அதை எப்படிதான் அறியிறது? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறி அப்படின்னா என்னதான் அர்த்தம்? ஆன்மாங்கிறது அடிப்படை சக்தி, அது ஒரு ஆதார சக்தி, ஆதார பொருள். அது தன்னை அறிந்து கொள்றதுக்கு எந்த கருவியோட உதவியும் தேவையில்லை. இப்ப ஒளியை அறிந்து கொள்றதுக்கு விளக்கு தேவை கிடையாது, ஒளியே தன்னை விளக்கி காட்டுற தன்மையா இருக்குது. அதே போலத்தான் ஆன்மா வந்து எப்பவுமே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது, தன்னை விளக்கிக்கிட்டே தான் இருக்குது, எப்பவும் ஒரு சுய பிரகாசத்தோட தான் இருக்குது. ஆன்மாங்கிறது தன்னுணர்வு, இருக்கேங்கிற தன்னுணர்வோட எப்பவுமே பிரகாசிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த தன்னுணர்வு தான் ஆன்மா, இருப்புணர்வு தான் ஆன்மா. இது பகல் சூரியனா எப்பவுமே பிரகாசிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பிரகாசத்துலதான் நம்மளோட அஞ்சு புலனும் மனங்கிற அந்த அந்த கரணமும் இயங்குது. இந்த தன்னுணர்வானது அஞ்சு புலன் வழியாகவும் இயங்காம அந்த கரணத்து வழியாகவும் இயங்காம தன்னுணர்வா மாத்திரம் இருப்பதுதான் ஆன்மாங்கிறது. இந்த சுத்த தன்னுணர்வு தான் ஆன்மாங்கிறது. இந்த ஆன்மாவை இன்னொரு பொருளால அறிய முடியாது. அப்படி அறியப்பட்டா அது ஆன்மாவே கிடையாது, தன்னுணர்வால மட்டும்தான் அதனை அறிய முடியும். இது ஒரு அறியப்படுற பொருள் கிடையாது, அதுவே ஒரு அறியும் பொருள் தான். அது ஒருபோதும் ஆப்ஜெக்டா வருவதே கிடையாது, அது என்னைக்கு ஒரு சப்ஜெக்டா தான் இருந்துகிட்டு இருக்கு, அதுவே ஆன்மா. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீகத்திலிருந்து ரொம்ப அதீதமான அனுபவங்கள்லாம் சில பேருக்கு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆள் மனசிலிருந்து வெளிப்பெற ஒரு மாதிரிதமான ஒரு சக்தி. இப்ப அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப நீங்க தெருவில் நடந்து போறீங்க, உங்களுக்கு எதிரில இருந்து நிறைய வண்டி வாகனங்கள்லாம் நிறைய வந்துட்டு போகுது, உங்களையே தாண்டி அதெல்லாம் போகுது. அப்ப ஒருத்தர் உங்ககிட்ட வந்து, ஏங்க இந்த பக்கம் செத்த முன்னாடி ஒரு சிவப்பு காரு இந்த நம்பர்னு கூட சொல்லி அப்படி போச்சான்னு கேட்டா உங்களுக்கு டக்குன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா அவர் அப்படி திடீர்னு வந்து விசாரிப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க எந்த வண்டியையும் கூர்ந்து கவனிக்கல. அதே சமயம் மனோ வசியம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மனவியல் டாக்டர் வந்து உங்களை வசியப்படுத்தி தூக்க நிலைக்கு கொண்டு போடான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த குறிப்பிட்ட காரை பத்தி கேட்டா உங்களால அந்த காரை பத்தி தெளிவான தகவல் எல்லாம் தர முடியும். இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும். அதாவது நாம வெளிப்படையா அறிந்து நினைவுல வச்சுக்க முடியாத பல சங்கதி எல்லாத்தையுமே நம்ம ஆழ்மனை வந்து நல்லா அறிஞ்சுக்கிட்டு நினைவுல வச்சுக்குது. இந்த ஆழ்மனை வந்து பல அற்புத சக்தியையும் ஆற்றலையும் உடையதா இருக்குது. இதுக்குள்ளார நுழையிறது ஒருத்த கத்துக்கிட்டான்னா அவனுக்கு பலவிதமான அற்புத ஆற்றலும் கிடைச்சிருச்சு. அதத்தான் சித்துன்னு அற்புதங்கள்னு சொல்றாங்க. சராசரி ஆளுக்கு ஏற்படாத சக்தியும் அனுபவமும் இவருக்கு கிடைச்சிருக்கு. சராசரி மனசனோட இயக்கம் வந்து மனசோட மேல் மட்டத்திலே நிக்குது. இப்படி யாராவது நம்மளை மன வயப்பட்ட தூக்கத்துக்கு கொண்டு போனாதான்
நம்ம ஆள் மனசுக்குள்ளார போக முடியுமா இல்ல நாமே நேரடியா போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப நம்ம நேரடி வழியா போறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசோட அமைப்பை வந்து ஒரு சின்ன உதாரணம் மூலமா பார்ப்போம். கடல் எல்லாத்துக்கும் தெரியும், மேற்பரப்புல அலையும் ஓசையுமா இருக்கும், அடிப்பயிர் வந்து அசையாம அப்படியே அமைதியா இருக்கும். கடல்ல வந்து பல வகையான மீன் இருக்குது. இப்ப மீனை பார்க்க போறேன்னு ஒருத்தர் படகு எடுத்துக்கிட்டு போனா அவரால் ஒரு மீனை கூட கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா மீன் வந்து கடலோட அடி ஆழத்துலதான் வச்சுக்குது. பயணம் செஞ்சவரு உள்ளார குதிச்சு ஆழத்துக்கு போனா மட்டும்தான் மீன் மட்டும் இல்லாம நிறைய நீர்வாழ் உயிரிழத்தை கூட அவர் பார்க்கலாம். சரி, அப்படி ஒருத்தர் படகுல இருந்து குதிச்சு கடலோட அடிப்பகுதிக்கு போறான்னு வச்சுக்கோ, அவர் கண்ணை மூடிக்கிட்டு நீந்துனா எதனாச்சும் பார்க்க முடியுமா? இந்த மாதிரிதான் நம்ம தூங்குறப்ப கூட நம்மளோட மனசு மேல் மட்டத்திலிருந்து அடிமட்டத்துக்கு வருது. ஆனா தூக்கங்கிற இருட வைக்கிறதுனால நம்மளால எதையுமே கண்டுக்க முடியல. இப்ப நீர்ல குதிச்ச வந்து கடல்ல ரொம்ப ஆழத்துக்கு போகாம தண்ணிக்குள்ளார அப்படியே மல்லாந்து படுத்திக்கிட்டு முழிச்சுக்கிட்டே மேல வானத்தை பாக்குறான்னு வச்சுக்கோ, இப்பவும் அவனால மீனை பார்க்க முடியாது. ஏன்னா அவன் இப்ப இருக்கிறது வந்து ஒரு கனவு நிலையில இருக்கான். கனவுல நாம தூக்கத்துலதான் இருக்கோம், ஆனா காட்சி தெரியுது. ஆனா அந்த காட்சி எல்லாமே எந்த முக்கியத்துவமும் இல்லாம ஒரு மேலோட்டமான கற்பனை காட்சியா தான் இருக்குது. அதனால இந்த கனவு நிலையிலும் கனவற்ற உறக்கத்திலையும் இல்லாத நிலையில நம்ம கண்ணை நல்லா திறந்துக்கிட்டபடி நீரோட அடி ஆழத்துக்கு போறது ஒண்ணுதான், அடி ஆழத்துல இருக்கிற அந்த ஜீவராசிங்களை நம்ம பார்த்து மகிழ்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். எனவே நம்ம மனசோட ஆழ்நிலையில உணர்வோட வசிக்கிறது தான் ஒரு சரியான பயணமா இருக்கும். அது ஒண்ணுதான் நமக்கு அதீதமான அனுபவத்தை தருது. சரி, உணர்வோட எப்படி ஆள் மனசுக்குள்ள போறது? இந்த கேள்வியவே கொஞ்சம் மாத்தி ஆன்மாவை எப்படி அழிவுது அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே நிலை தான். ஆள் மனசுக்குள்ள பிரவேசிக்கிறப்பத்தான் ஆன்மாவையும் கூட நம்ம அறிய முடியுது. ஆனா ஆன்மா வந்து நம்ம புலன்களாலையும் அந்த கரணத்தாலையும் அறிய முடியாதுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப நம்ம புலன்களோட இயக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். புலன்கள் எல்லாமே உலகத்தை நமக்கு காட்டுது, அதுக்காகவே புலன்கள் எல்லாம் செயல்படுது. புலன்கள் எல்லாமே புறவயமா தான் செயல்படுது, புறப்பொருளைத்தான் அறியுது. புறவயமா செயல்படுற புலன்களை உள்ளுக்குள்ளார அகவயமா செயல்படுறதுக்கு செய்ய வைக்க முடியுமா? இப்படி புலன்கள் எல்லாம் உள்முகமா அகவயப்பட்டு செயல்பட்டா ஆன்மா அழியிறது சாத்தியமாகலாம். இப்படி உள்முகமா செயல்படுறதுனா என்ன, அகவயமா செயல்படுறதுனா என்ன? புலன்கள் வந்து அகவயமா செயல்படுறது எப்படியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது புறவயமா எப்படி செயல்படுது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு புலன்கள் எல்லாம் புறவயமா எப்படி செயல்படுதுன்னு பாக்கலாம்னு சொன்னோம். இப்ப புலன்கள் எல்லாம் புறப்பொருளை எப்படி அறியுது? இப்ப நாம வந்து ஒரு மலரை பாக்குறோம், அதே சமயத்துல ஒரு மனுஷனையும் பாக்குறோம், ஒருத்தர் பேசுறத கேக்குறோம். இப்படி நம்ம அஞ்சு புலனும் தனித்தனியே எதனாச்சும் ஒன்ன கவனிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா நம்ம ஒரே நேரத்துல அஞ்சு விதமான விவரத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. நம்ம மனசானது எந்த புலனோட சேர்ந்து எதனை அறியுதோ அதை மாத்திரம்தான் நம்மளால அறிய முடியுது. இப்ப நம்ம மனசு ஒருத்தர் பேசுறது மேல குவியுது, இல்லாட்டி மலரை பாக்குறது மேல குவியுது, இல்லனா ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சு பாக்குறதுல குவியுது. அப்படின்னா இப்ப நம்ம மனசு எதுல குவியுதோ அதை தான் நம்ம புலனால அறிய முடியுது. இப்ப ஒரு டார்ச் விளக்கு சுவிட்ச் அழித்து பார்த்தோம்னா அது ஏதாவது ஒரு பொருள் மேல மட்டும் குவிஞ்சு அந்த பொருளை நமக்கு தெளிவா காட்டுது. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பொருள் எல்லாம் அவ்வளவா தெளிவா தெரியுறது கூட கிடையாது. அது மாதிரிதான் நம்ம மனசும் புலன் வழியா குவிஞ்சு நோக்கிற தன்மையில இருக்குது. மனச பூ மேல போக்கஸ் பண்ணா பூ தெரியுது, மனுஷர் மேல போக்கஸ் பண்ணா மனுஷ தெரியாது. இப்படி ஒவ்வொரு இடமா குவியற தன்மைய மாத்துறதும் சாத்தியமா இருந்துகிட்டு தான் இருக்குது. குவியற தன்மையோட எதையெல்லாம் நம்ம பாக்குறோமோ அதையெல்லாம் நல்லா அறியிறோம். இப்ப அந்த நோக்கத்துல இந்த குவியின் தன்மையின் மீது திருப்பி நோக்க வைக்க முடியுமா? கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்த்தா அது முடியுங்கிறது தெரியும்.
இப்ப ஒவ்வொன்னா நோக்கி பற்றி பிடிக்கிற மனச அந்த மனச நோக்கியே தட்டி பிடிக்கிற மாதிரி செய்யறதுதான் இது. நம்ம உணர்வோட தன்மைய உணர்வின் மீதே திருப்புறதுதான் இது. அதாவது நம்மளோட அறியற தன்மையை வந்து அந்த அறியும் தன்மை மீதே திருப்புறதுங்கதான் இது. அமைதியா முயற்சி செஞ்சா இது நம்ம அடையாளம் கண்டுகிட்டு நல்லா அறிஞ்சிக்கலாம். இது வந்து தன்னை அறிதல் தான், தன்னுணர்வோட இருத்தல் தான் இது. ஆன்மாவை அறிதல்ங்கிறதுதான் இதுதான். தன்னுணர்வோட இருக்கிறது தான் ஆன்மாவை அறிதல்ங்கிறது. தன்னுணர்வுங்கிறது ஒரு புறப்பொருள் இல்ல, தன்னுணர்வுங்கிறது ஒரு பொருள் கூட இல்ல, அது ஒரு ஆதார உணர்வு நிலை, ஒரு வெட்ட வெளியான உணர்வு நிலை. புலன்கள் மூலமா நாம வெளியே புறப்பொருளோட தொடர்பு கொள்றப்ப நாம எதையும் குறிப்பிட்டு அறியாம வெட்ட வெளியே அறியும் போது நம்ம வந்து இந்த ஆன்மாவே அறியிறோம், சுத்த உணர்வையே அறியிறோம். வெட்ட வெளி உணர்வு தன்னுணர்வா இங்க இருக்குது, வெட்ட வெளி உணர்வு இங்க ஆன்மா உணர்வா இருக்குது. இப்படி அகத்திலையும் புறத்திலையும் வெட்ட வெளிய உணர்றது தான் ஆன்மாவை உணர்றது அப்படிங்கிறது. அதுதான் ஆன்மாவை அறிதலும் கூட. இந்த வெட்ட வெளி உணர்விலேயே நீங்க ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறது வரைக்கும் நீங்க உங்க ஆழ்மனதோட இயக்கத்தோடயே நல்லா கலந்துடுறீங்க. அந்த நிலையில வந்து உங்களோட ஆழ்மனசு ரொம்ப அதீதமான பல அனுபவத்தையும் சக்திகளையும் உங்களுக்கு அப்படியே வாரி வழங்குது. இப்படி ஆழ்மனத்தை எல்லாம் தன்னோட வசப்படுத்துறவங்க தான் சித்தர்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பல தெய்வீகமான அரிய பல சக்தி எல்லாம் கூட பெற்றுக்கிறாங்க. அது ஆனா சிலர் வந்து அந்த அதீத சக்தி மேல ஆசைப்படாம அக்கறைப்படாம பொதுவா அந்த ஆதார மெய்ஜினர்வோட மாத்திரமே வாழ்றதுக்கு பழகிக்கிறாங்க. இதுதான் மெய்ஞான நிலைன்னு சொல்றாங்க. அப்படி இந்த குவிதல் மீத மனசை தூச்சி நோக்குறது ஒரு விதமான மனப்பயிற்சி மாதிரி தான் தெரியுது. என்னதான் இது அறிவியதானாலும் தொடர்ந்து இப்படி மனசை தூச்சி பழகுறதுங்கிறது ஒரு வித சலிப்பு கூட ஏற்படுத்தலாம். அதனால நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளை நாம பரம்பொருளா ஏத்திக்கிட்டு அதை கவனிக்கிறது தான் சரியா இருக்கும். குவிந்திருக்கிற அந்த பகுதியும் கூட பரம்பொருள் தான், இறைவன் தான் அப்படின்னு சொல்லி கருதி ஆர்வத்தோட அதை கவனிச்சோம்னாக்க நமக்கு சலிப்பு வரதில்லை. அந்த மாதிரி கவனத்தின் மூலமா தான் நம்மால வெகு காலத்துக்கு அந்த வெட்டவெளி உணர்வுலயே சகஜமா இருக்கிறதும் சாத்தியப்படுது. ஆழ்மனையிலேயே அந்த உணர்ச்சியை கூட நம்ம ரொம்ப காலத்துக்கு இருக்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு யோக வாழ்வு பத்தி பேச போறோம். அதாவது ஒரு நண்பர் வந்து ஒரு நல்ல ஒரு பணக்கார குடும்பத்துல பெண் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன சொல்றாங்க எல்லாரும், அவருக்கு யோகம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி யோகம்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்க சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். செதறி கிடக்கிறதையும் விலகி கிடக்கிறதையும் சேர்க்கிறது தான். இப்ப உலகத்துல பார்த்தோம்னா எல்லாரும் அவங்க இயல்புப்படி விரும்பிய திசையில இயங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தோட விருப்பம் ஒன்னா இருக்கும்னு சாத்தியம் கிடையாது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முரண்பாட்டோட தான் செயல்படுறாங்க. சில நேரத்துல மட்டும் மற்றவங்களோட நாம உடன்படுறோம். இதனால நம்ம வந்து நம்ம சுற்றுச்சூழலோட பெரும்பாலும் முரண்படுறோம். சூழ்நிலைக்கு நமக்கு சூழ்நிலையை வந்து நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறதுக்காக ரொம்ப போராடுறோம். இதுதான் நம்ம வாழ்க்கை முறையாகவும் இருக்குது. இந்த நிலையில தான் எல்லாத்தையுமே இறைவனோட செயலா ஏத்திக்கிட்டு மன அமைதி பெறணும்னு சொல்றாங்க. இதனால நாம நம்மளோட தன்முனைப்பை ஒதுக்கி வச்சுட்டு நடக்கிற செயலோட பொருந்திக்கிறது தான் எளிதா இருக்கிறது. ஒருத்தர் நம்மளுக்கு துன்பம் தந்தா நாம அதை எதிர்கொள்றதுக்கு எப்படி பண்றோம்னா, பதிலுக்கு நாமளும் அவருக்கு துன்பம் ஏற்படுத்துறது தான் நம்ம இயல்பா இருக்குது. அவரு செஞ்ச துன்பம் வந்து அவரா செஞ்சது இல்லை, அதை வந்து இறைவன் தான் அவர் மூலமா நமக்கு இதை கொடுத்துருக்காருன்னு நம்ம மனசாந்தி அடைஞ்சிட்டோம்னாக்க நாம அவரை பழி வாங்கறதுக்காக ரொம்ப போய் துடிச்சிட்டு இருக்க மாட்டோம். இது சம்பந்தமா ரமணர் வந்து ஒரு விளக்கம் தராரு. ஒரு ரயில் பயணி கதை மூலமா, ஒரு ரயில் பயணி வந்து தன்னோட மூட்டை முடிச்சோட ரயில்ல ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு. ரயில் வந்து அவர் இழுத்து விட்டு போகுது. ஆனா அவரை வந்து தன்னோட மூட்டை முடிச்ச தன்னோட தலையில சுமந்து விட்டு பயணிக்கிறாரு. மூட்டை அவர் கீழே வச்சாலும் தலையில வச்சு விட்டாலும் எல்லாத்தையும் சேர்த்துதான் ரயில் இழுக்க போகுது.
அவரு சுமையை வந்து அவர் கீழே இறக்கி வைக்கிறதுனால ரயிலுக்கு ஒன்றும் கூடுதலா ஒன்றும் சுமை இருக்க போறது கிடையாது. அது மாதிரி நம்ம சுமை எல்லாத்தையுமே இறைவின் மீது இறக்கி வச்சுட்டோம்னாக்க நாம நம்ம துயரத்திலிருந்து எல்லாம் விடுபட்டுலாம்னு சொல்றாரு. இங்க வந்து நம்ம வந்து நம்மளோட செயலையும் இறைவின் செயலையும் ஒருங்கிணைப்பு செய்யறோம், அதாவது சேர்க்கிறோம். இந்த ஒருங்கிணைந்த நிலையைத்தான் நம்ம வந்து யோக வாழ்வு அப்படின்னு சொல்றோம். இத இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதாவது நாம வந்து எத்தனையோ செயலை எதிர்கொள்றோம், சிலதை வந்து நாமளே சிந்திச்சு நாமளே முயன்று பண்றோம். நாம செய்யாத செயல் பலவும் நம்மளை சுத்தி நடக்குது, ஆனா அதுக்குள்ள நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. இப்ப நம்ம ரோட்ல நடந்து போறோம், நடந்து போறது மட்டும்தான் நம்மளோட செயல். ரோட்ல போற மற்ற வாகனங்களோ மனிதர்களோ சுத்தமா நம்ம கட்டுப்பாட்டுல செயல்படுறதே கிடையாது, அவன் நம்மளோட செயல் கிடையாது. எதெல்லாம் நம்மளோட செயல் இல்லையோ அதெல்லாம் இறைவன் செயல் தான். நாம செய்யறது மட்டும்தான் நம்மளோட செயல், தானா நடக்கிறது எல்லாமே இறைவனோட செயல் தான். தானா நடக்கிற செயல் நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது, அதை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர பார்த்தா மட்டும்தான் ஏமாற்றமும் துயரமும் வருது. இங்க நாம செய்ய செயலுக்கும் தானா நடக்கிற செயலுக்கும் ஏற்படுற உடன்பாடுதான் எல்லா செயலையும் இறைவன் செயல ஏத்துக்கிறது. தானா நடைபெறும் இறைவன் செயலோட நம்மளோட செயலையும் இணைச்சுக்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வா இருக்குது. அது எப்படி சாத்தியம், அதை எப்படி பண்றது? இதுக்கு தொலைக்காட்சியில வந்து ஒரு சொற்பொழிவு வந்து ஒரு அன்பர் சமீபத்துல சொன்னாரு. ஒரு அது ஒரு அற்புதமான அனுபவமுறையா தெரிஞ்சது. அதாவது இதை செய்யறதுக்கு நம்ம ஒன்னும் பெருசா எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்குள்ளாரியே பல செயல்கள் எல்லாம் தானா தான் இயங்குது. இப்ப பார்த்தோம்னா இருதயம் தானா துடிச்சுக்குது, ஜீரண மண்டலமும் தானா இயங்குது, எல்லா உள்ளுறுப்பும் தானா தான் இயங்குது. நம்ம இயக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த கருவியெல்லாம் தன்னை வெளிக்காட்டிக்காம ரொம்ப அமைதியா இருக்குது. அது இயங்குதான்னு கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. எளிதில் அறிந்து கொள்ற மாதிரி சுவாசம் மட்டும் இருக்குது நம்ம அதை உணர்வதால. ஆனா அது கூட நாம இயக்காட்டி நின்று போறது கிடையாது. இப்படி தானா இயங்குற நம்ம சுவாசத்தின் மீது நம்ம கவனத்தை திருப்பி முழு உணர்வோட ஏத்துக்கிறது தான் அந்த நண்பர் சொன்ன பயிற்சி. இது ஒரு பயிற்சியா இருந்தா கூட இதுல ஒரு அற்புதமான அணுகுமுறை இருக்குது. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து டிவி நிகழ்ச்சியில ஒருத்தர் வந்து சுவாச பயிற்சியை பத்தி சொன்னதையும் அதை நம்ம பங்குல இன்னும் கொஞ்சம் விரிவா விளங்கிக்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தோம். இப்ப சுவாசம் வந்து தானா இயங்குது, நாம இயக்கிறது இல்ல. நம்ம பங்குக்கு அதை ஜஸ்டி ஏத்துக்கிறது மட்டும்தான். அது அதன் போகட்டில் இயக்கட்டும்னு நம்ம வேற ஏதாவது சிந்தனையில இல்ல செயல்ல இருந்தா அப்ப அது நம்மளோட இயக்கம் வேறையா இருக்குது. இப்ப தானா இயங்குற சுவாசத்தோட இயக்கம் வேற, நம்மளோட இயக்கம் வேறன்னு ஆகி போயிடுது. இதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா விரிவுபடுத்தி விளங்கிக்கலாம். இப்ப நாம விரும்பாத நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கணும், நம்மளுக்கு துயரம் வருது. விரும்பிய நிகழ்ச்சி நடந்தா மகிழ்ச்சியை தருது. நாம விரும்பி நமக்குள்ளார துயரத்தையோ மகிழ்ச்சியோ நம்ம ஏற்படுத்தல. நம்ம அணுகுமுறைப்படி தானா ஏற்படுற செயலை வந்து இறைவன் செயலை ஏற்றிக்கிட்டு அதுக்கு நாம பொறுப்புள்ள அது இறைவன் செயலே அப்படின்னு நாம எப்படி சுவாசத்தோட ஒன்றி சுவாசத்தை ஏற்றுக்கிற மாதிரி நம்ம உணர்ச்சி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு ஒன்றிட முடியுமா? முடியும். நாம வந்து நம்ம உணர்ச்சிகளை தாமா ஏற்படுற இறைவன் செயலா அங்கீகரித்து தான் நாம அதனோட ஒன்றி போறது அப்படின்னு சொல்றது. நாம எப்படி சுவாசத்தை தானா ஏற்படுறதா பாக்குறோமோ அந்த மாதிரி நம்ம உணர்ச்சிகளும் தாமா ஏற்படுறதா பார்க்கணும், அதை அனுமதிக்கணும். அப்படி அனுமதிச்சோம்னா நமக்குன்னு ஒரு தனி செயல் இல்லாம இப்படி தானா இயங்குற தெய்வ செயலுக்கு மட்டும் அனுமதி தந்ததா அர்த்தம் ஆயிடுச்சு. நாம வந்து எந்த செயலை எதிர்கொண்டாலும் நமக்குன்னு சாதாரண ஒரு இயல்பு தன்மையோட தான் எதிர்கொள்றோம். நமக்குன்னு ஒரு மன அமைப்பு இருக்குது, இது ஒரு பின்னணி பேக்ரவுண்டா இருக்குது.
அதன் மூலதான் நம்ம எல்லாத்தையும் எதிர்கொள்றோம். அந்த பேக்ரவுண்ட் செயல்படுற வரைக்கும் அது தாமா ஏற்படுற உணர்ச்சிக்கெல்லாம் ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்படி ஏற்படுற உணர்வு வந்து இந்த மாதிரி இருக்கணும் இல்ல இப்படி இருக்கக்கூடாதுன்னு அது கண்டிஷன் போடுது. அந்த எதிர்காலம் சாத்தியமானதா கூட இருக்கலாம், ஆனா அந்த எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரதுனால நிகழ்கால இயக்கத்துக்கு எதிரான ஒரு இயக்கத்தை அது தோற்றுவிச்சுக்கிட்டே இருக்குது. தானா எழுகிற உணர்வை வந்து எதிர்ப்பு இல்லாம ஏற்றுக்கிறது தான் ஒரு சரியான அணுகுமுறை. அப்படி பண்றப்ப தானா ஏற்படுற செயல் மட்டும்தான் இங்க செயல்படுது. தானா ஏற்படுற செயலை இறைவன் செயலாவே ஏற்றிக்கிட்டு அதோட ஒன்றிடணும். இப்ப நம்ம இயக்கம் வந்து தனி, இறைவனுடைய இயக்கம் தனி அப்படின்னு இங்க ரெண்டு நிலை கிடையாது. பொதுவா இந்த நான் எனது அப்படிங்கிற ஒரு தனி இயக்கம் தான் இறை இயக்கத்துக்கு ரொம்ப எதிரா இருக்குது. இந்த நான் எனதுங்கிற தனி இயக்கம் வந்து எப்படி உருவாச்சு? அதை நாம விரும்பி உருவாக்கணுமா? அந்த இயக்கம் கூட தானா உருவானதுதான். எனவே அதுவும் கூட தானா இயங்குற ஒரு பரம்பொருள் இயக்கம் தான். இப்படி நான்கிற தன்னுணர்வு செயல்படுறதுக்கு நாம அனுமதி வழங்குறப்ப அதுவும் இறைவன் செயல்தான் அப்படின்னு உணர்றோம். தன்னுணர்வோடையும் தன்மயத்தோடையும் செயல்படுறது தவறானது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டுட்டு அந்த உணர்வு செயல்படுறதுக்கும் தாராளமா அனுமதிக்கிறோம். இப்படி தானா இயங்குற இந்த தன்னியக்கத்தை இறைவனோட இயக்கமா ஏற்றுக்கிறது எது? நம்ம பேக்ரவுண்ட் இயல்புனா அப்படி ஏத்துக்கிட்டா இல்ல? அப்படி ஏத்துக்கிறதுக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் இயல்பு இருக்குதா? அப்படியெல்லாம் எந்த ஒரு தனி பேக்ரவுண்டும் செயல்படாத நிலையிலேயே நம்முடைய தன்னி இயக்கம் வந்து எதிர்கொள்ளப்பட்டு இறைவன் செயலா இயங்குறதுக்கு அனுமதிக்கப்படுது. இங்க நான் என்பதை ஏத்துக்கிறதுக்கு இன்னொரு நான் வந்து கிடையாது. பேக்ரவுண்ட் இல்லாமலேயே பேக்ரவுண்ட் ஏத்துக்கப்படுது, நான் இல்லாமலேயே நான் ஏற்றுக்கப்படுது. இந்த காண்பவன் காணப்படும் பொருளா மாறிடலாம், காணப்படுற பொருளும் இறைவன் செயல ஏற்றுக்கப்படுது. இப்ப ஏற்றுக்கவரனோ காண்பவனோ எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. இது சும்மா திறந்து கிடக்கிற வீட்டுக்குள்ளார நுழையிற மாதிரி எல்லா உணர்வும் ரொம்ப எளிதா நம்மளுக்குள்ளார நுழையுது, அப்படியே ஏற்றுக்கப்படுது. இங்க வரவேற்பு கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலேயே யாரும் இல்ல, அது ஏற்றுக்கிறதுக்கு யாரும் இல்ல. வீட்டுல விரிஞ்சு கிடக்கிற வெட்ட வெளிதான் எல்லாத்தையும் ஏத்துக்குது. ஏத்துக்கிற தன்மை தான் இந்த வெட்ட வெளி. இது இடம் கொடுக்கிற தன்மை தான் வெட்ட வெளி, ஸ்பேஸ், எம்டினஸ். வெட்ட வெளிக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடையாது, ஒரு தன்னுணர்வு கிடையாது. இது ஒரு பேக்ரவுண்ட் இயல்புன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் இது இருக்குது, உயிரோட்டமான வெட்ட வெளியா இருக்குது. இந்த வெட்ட வெளியை ஏத்துக்கிறப்பதான் எல்லாமே உண்மையா ஏத்துக்கப்படுது. வெட்ட வெளியோட சேர்றதுதான் உண்மையோட உண்மையான சேர்க்கை. எல்லா உணர்வுமே வெட்ட வெளியால ஏத்துக்கப்படுது. ஏற்றுக்கொள்பவன் ஒருத்த இல்லாமலே அப்படியே ஏத்துக்கப்படுது. ஜஸ்ட் அக்செப்டன்ஸ் தான் இங்க. இப்படி ஏற்றுக்கொள்றதுக்கான காரணம் எதுவுமே கிடையாது. எது எது இருக்குதோ அது அப்படியே ஏற்றுக்கப்படுது. ஏற்றுக்கப்படுற எல்லாமே மலர்வடையுது, தன்னோட சுயத்தை நல்லா வெளிப்படுத்துது. எல்லா உணர்வு உணர்ச்சிகளும் மெய்ப்புரை அனுபவமா மாறிப்போகுது, மலர்ந்துடுது. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு மானாபிமான கெட்ட நிலை அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேசலாம். மானாபிமானம் கெட்டலினு சித்தருங்க எல்லாம் பாடியிருக்காங்க. அது வந்து மான அவமான உணர்ச்சியை பெரிதிப்படுத்தாத நிலை, எது மேலையும் பற்று வைக்காத நிலை அப்படிங்கிற ரீதியில சொல்றாங்க. அப்படிலாம் அது என்ன நிலை? எதையுமே சட்டம் செய்யாத ஒரு ஜட நிலையா, ஒரு உதாசீனமான நிலையா, எதிலுமே மகிழ்ச்சி அடையாத ஒரு சலிப்பான நிலையா? இப்ப ஞான நிலைங்கிறது இது மாதிரி ஒரு மானாபிமானம் கட்ட நிலைதானா,
இது ஒரு உப்புச்சப்பட்ட நிலையா? இப்ப ஒருத்தர் நம்மள ரொம்ப மோசமான வார்த்தையில திட்டுறாருன்னு வச்சுக்குவோம், அதுவும் நம்மள பல பேர் முன்னாடி நாம அவமானப்படுறதுனால நம்ம உடனே ஆத்திரப்படுறோம். இப்ப இந்த மாதிரி நேரத்திலையும் அவமானப்படாம இருக்கிறது தான் இந்த மானாபிமானம் கெட்ட நிலைங்கிறதா? இல்லாட்டி ஒரு தடவை வந்து நம்ம ஒரு இடத்துல அவமானப்படுற மாதிரி ஆகிடு வச்சுக்கோங்க, திரும்பவும் இன்னொரு நாள் அந்த இடத்துக்கு போறப்ப பழசெல்லாம் நினைவுக்கு வந்து எங்க இன்னைக்கும் அதே மாதிரி யாரேனும் நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு என்றோம். இல்ல இப்ப தெருவுல ஒருத்தன் வந்து வரவன் போறான் எல்லாத்தையும் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான், நாம அவனை தட்டி கேட்டு அறிவுரை செய்யறதுக்கு பயப்படுறோம், எங்க நம்மளையும் அவன் வம்பு பேசுவானு சொல்லி நாம ஏன் இப்படிதான் நடந்துக்கிறோம்? ஞான நிலைனா என்ன? மானாபிமானம் உள்ள நிலைனா என்ன? இல்லாட்டி அது அற்ற நிலைனா என்ன? அது ஞான நிலையோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்குது? ஒருத்தர் நம்மள மோசமானவர்னு சொல்லி அவமானமா திட்டுனா அந்த வார்த்தையே நம்மள பாதிக்குது. நம்ம இப்ப ஆன்மீக உலகில் ஒரு மையமான பகுதிய வேறொரு கோணத்துல பார்க்க போறோம், அதனால நாம ஒவ்வொரு அடியையும் ரொம்ப நிதானமா தான் எடுத்து வைக்கணும். இப்ப நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவங்க, ஒரு சந்தர்ப்பத்துல நேருக்கு நேர் சந்திக்கிறதா வச்சுக்குவோம். நீங்க யாருன்னு உங்களை பத்தி கேக்குறேன், நீங்களும் என்ன பத்தி கேக்குறீங்க. நீங்க தெரியாதுன்னு பதில் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க ஊரு, பேரு, உறவு, உங்களுக்கு விருப்பமானது விருப்பம் இல்லாததுன்னு எல்லா விவரமும் அறிஞ்சு வச்சிருக்கீங்க. அதே மாதிரிதான் நானும் என்ன பத்தியும் என்னோட நடத்தை இயல்பை பத்தியும் நல்லா தெளிவா அறிஞ்சு வச்சிருக்கேன். இங்க நான்கிறது என்னோட இயல்பு, மற்றபடி மற்ற செய்திகள், உறவு, நடத்தை, விருப்பு வெறுப்பு, இப்படி எல்லாத்தோட ஒரு தொகுப்பா இருக்குது. அதே மாதிரிதான் நீங்கிறது உங்களோட இயல்பு, செய்திகள், உறவு, நடத்தை, விருப்பு வெறுப்புன்னு ஒரு தொகுப்பா இருக்குது. அதனால நான்கிறது ஒரு தனி நபர் இல்ல, நான் வந்து ஒரு தொகுப்பு மனிதன், நீங்களும் அதே மாதிரி ஒரு தனி நபர் இல்ல, நீங்களும் ஒரு தொகுப்பு மனிதர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொகுப்பு இருக்குது, அதுக்கு ஏத்த வகையில தான் நாம நடந்துகிட்டு வரோம். நாம வேற, நம்மளோட இயல்பு வேற இல்ல, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இயல்பு இப்படிதான் நடந்துகிட்டு வராங்க. நம்ம மனசு எப்படி செயல்படுதுன்னு முன்ன ஒரு சந்தர்ப்பத்துல பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு மரத்தை பார்த்து மரம்னு புரிஞ்சுக்கணும்னா நம்ம மனசே அந்த மரத்தோட வடிவத்தை எடுத்துக்குது, அப்புறம்தான் அது மரங்கிறத நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி ஒரு மலரை மலர்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசே அந்த மலரா மாறிடுது. நம்ம இயக்கம் இத்தோட முடியறது இல்ல, அது இன்னும் வேற சில நுட்பமான பரிணாமத்தையும் அடையுது. மரத்தை காண்புதல் அப்படிங்கிறது மரத்தை காண்பவன் அப்படிங்கிற ஒரு நிலைய நம்மளுக்குள்ளாரு ஏற்படுத்துது. இப்படி காணப்படுற பொருள் எல்லாமே ஒரு காண்பவனை தோற்றுவிக்குது. காண்பவனா மாறி அடையமையாம காணப்படுற பொருள் எதையுமே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. காண்பவனோட தன்மைக்கு ஏற்றபடிதான் காணப்படும் பொருளும் புரிஞ்சிக்கப்படுது. காணப்படுற பொருளோட பிரதிபலிப்பா காண்பவனும் காண்பவனோட பிரதிபலிப்பா காணப்படும் பொருளும் உருவாகுது. ஒவ்வொரு பொருளும் காண்பவனா மாறித்தான் இருப்பு தன்மையை பெறுது. இந்த நான் அப்படிங்கிற இருப்பு நிலை மீது காணப்படும் பொருள் பிரதிபலிக்கிறதால காண்பவன் அப்படிங்கிற உருவாகிறான். இங்க வந்து காண்பவன்கிறது ஒரு தற்காலிக நிலைதான். காணப்படுற பொருளோட தன்மைக்கு ஏற்ப இந்த காண்பவன் உருவாகிறான். காணப்படும் பொருளோட மாற்றத்துக்கு ஏற்ப இந்த காண்பவனும் மாறிக்கிட்டே தான் இருக்கான். காண்பவன் வேற, காணப்படும் பொருள் வேற இல்ல. காணப்படும் பொருள்ங்கிறது காண்பவன் வடிவில தான் நல்லா புரிஞ்சிக்கப்படுது. இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து மரத்தையும் மலரையும் பாக்குறத பத்தி பேசணும். உண்மையில மரம்னு எதுவும் கிடையாது, மரத்தை பார்ப்பவங்கிற மட்டும்தான் இருக்கிறான். மலர்னு எதுவும் கிடையாது, மலரை பார்ப்பவன் அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கான். இந்த காண்பவனே கணந்தோறும் ஒவ்வொரு தன்மையோட மாறிக்கிட்டே இருக்கான். காண்பவன் ஆகிய நம்ம வந்து கணந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட இயக்கமும் மாறுதலுக்கு உட்பட்டதாகவே இருக்குது. மாறுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கையானது, ரொம்ப ஆரோக்கியமானது,
மாற்றத்தை ஏத்துக்கிறது தான் இயற்கையாவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குது. மாற்றத்தை மறுதளிக்கிறப்ப ஒரு போராட்டம் வந்துடுது. மலர காண்பவனா இருந்த நம்ம வந்து மரத்தை காண்பவனா மாறுறதுக்கு மறுப்பு சொல்லவே கூடாது. நாம நம்மோட இயல்பு அப்படின்னு எதையாவது பற்றி பிடிக்கிறப்ப தான் அது ஒரு தேங்கிய குட்டை நீரை போல ஆயிடுது. அப்படி பட்டி பிடிக்காதப்ப தேங்கிய நீர் வந்து உருண்டு ஓடுது, ஆறா ஓடி ஒரு உயிர் துடிப்போட இயங்குறோம். இப்ப எந்த நிலையும் நமக்குன்னு இல்ல, எந்த நிலைக்கும் நம்ம சொந்தம் கொண்டாடுறது இல்ல, எந்த நிலையும் மீது நம்ம அபிமானம் வைக்கிறது கிடையாது. எந்த நிலையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இது போயிட்டு தானே என் மானம் போயிட்டுது அப்படின்னு கட்டுறது கிடையாது. இதுதான் சித்தர்கள் சொல்ற மானாபிமானம் கெட்ட நிலை. நம்மோட சுயமான இயல்பு ரொம்ப ரொம்ப அகண்டமானது, புனிதமானது, அற்புதமானது, ஆனந்தமயமானது. அதுதான் நம்மளோட சொந்த இயல்பு, சுயமான இயல்பு. அதை நாம பற்றி பிடிக்கணும்னு தேவையே கிடையாது. ஏன்னா நாம வந்து அதுவாகவே தான் இருப்போம். நாம எதையாச்சும் நம்ம இயல்புன்னு பற்றி பிடிக்கிறப்ப தான் இந்த நம்மளோட சுயமான ஆனந்த நிலைய நம்மளை அறியாமலேயே புறக்கணிச்சிடுறோம். உயிர் சக்தி மீந்த நம்மளோட ஜீவ நிலையையும் நம்ம இங்க புறக்கணிச்சிடுறோம். நீங்க உங்களுக்குன்னு ஒரு பெயரையும் இயல்பையும் கொடுத்து வச்சிருக்கீங்களே, இதுக்கு உரிமையாளர் நீங்க இல்ல. காணப்படும் பொருளா பார்க்கும் காண்பவன் நீங்க இல்ல. ஏன்னா நிகழும் நிகழ்வுகளால கட்டுப்பட்டவர் நீங்க கிடையாது. நீங்க ஒரு சுத்த நிலை, ஒரு உயிர் துடிப்புள்ள நிலை, இயக்கம் உள்ள நிலை, எதிலும் தங்கி இருக்காத நிலை, எதிலும் தேங்கி இருக்காத நிலை. நீங்கள் ஒரு சுயம். உங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை, எந்த விலாசமும் தேவையில்லை. நீங்க இருக்கிறீங்க, நீங்க இயங்குறீங்க, நீங்களே ஜீவனாயும் இருக்கிறீங்க, நீங்களே தேவனாயும் இருக்கிறீங்க, நீங்களே அகண்டமா இருக்கிறீங்க, எதிர்காலத்தை தேடாத நிகழ்கால இயக்கமா இருக்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு அசைவுமே புனிதமானது. எந்த பந்தமும் இல்லாத நீங்க உடலா இருந்தும் செயல்படுறீங்க, மனமா இருந்தும் செயல்படுறீங்க. ஆனாலும் எந்த பந்தத்திலும் கட்டுப்படாத தன்னந்தனியா அகண்டமா இருக்கிறீங்க. எந்த ஜனக்கூட்டத்திலையும் தனியா இருக்கிறீங்க. செயல்களுக்கு மத்தியிலையும் செயலை கடந்தும் கூட இருக்கிறீங்க. உங்களோட தனிமை வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, உயிர் துடிப்பு மிக்கது. உங்களோட தனிமை வந்து ஒரு எதிர்நிலை கிடையாது. உலகத்தையும் கூட்டங்களையும் புறக்கணிக்கிற எதிர்மறையான தனிமை கிடையாது. உங்களுக்கு எதிர்நிலையே இல்லாத தனிமை, உங்களுக்கு அந்நியமே இல்லாத தனிமை. இது வந்து எவருமே இல்லாத தனிமை கிடையாது. எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்ட ஒரு தனிமை, பிளவுபட்ட அனைத்தையுமே உள்ளடக்கிய ஏத்துக்கிற ஒரு முழு நிலையாகவும் அது இருக்குது. இது ஒரு சுத்த முழு நிலை, ஒரு தன்னன் தனியான நிலை. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆழ்நிலை கவன நிலை அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்மளோட மைய நிலையான ஆன்மாவை அறியறதுக்கு ஒரு விளக்கம். தியானம் பத்தியாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற ஒரு மரத்தை நீங்க ஆழ்ந்து பாக்குறீங்க. உங்க பார்வைக்கு மரம் நல்லா தெளிவா தெரியுது. மரத்தோட அசைவு கம்பீரம் எல்லாத்தையுமே நல்லா கவனிக்கிறீங்க. இந்த நிலையில உங்க கண்ணை மூடிக்கிட்டா என்ன நடக்குது? அந்த பொருள் மறைஞ்சிடுது. இப்ப உங்க கவனம் என்ன ஆகுது? அந்த கவனம் அப்படியே தான் இருக்குது. இப்ப இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நல்லா இருட்டுற நேரம், நீங்க டார்ச் அடிச்சு ஒரு பொருளை பாக்குறீங்க. அந்த பொருள் டார்ச் வெளிச்சத்துல நல்லா தெரியுது. இப்ப டார்ச்ச அந்த பொருள்ல இருந்து விலக்கி ஆகாயத்தை நோக்கி திருப்பிறீங்க. இப்ப டார்ச் வெளிச்சம் பொருள் மேல படாததால பொருள் வந்து இருட்டுல மறைஞ்சிடுது. ஆனா டார்ச் ஒளி ஆகாயத்தை நோக்கி பாயுது. அங்க அது சந்திக்கிற பொருள்னு எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம கவனம் மட்டும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரிதான் கண்ணால நாம பாக்குற பொருள் நம்ம கண்ணை மூடினா மறைஞ்சிடுது. ஆனா நம்ம கவனம் மட்டும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. இந்த கவனத்தை அறியறதுக்காக தான் அந்த உதாரணத்தை எல்லாம் சொன்னோம். அதனால எந்த பொருளையுமே அறியாத ஒரு கவனநிலை வந்து நம்மளுக்குள்ளார இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த கவன நிலைய பயன்படுத்தி தான் நம்மளோட புலன்கள் எல்லாமே உழவுத்து பொருளை
அறியுது. இந்த கவன நிலை, அதாவது எதையும் அறியாத நிலை, தன்னை மட்டுமே அறியற ஒரு தற்கவனமா இருக்குது. நாம ஒரு மலரை பார்க்கிறோம், நம்ம கவனம் வந்து அந்த மலரை சந்திக்குது. மலர் வந்து நம்மளுக்கு வெளியில இருக்குது. அந்த மலர் எவ்வளவு அழகா இருக்குது, அது எனக்கு மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. அதே சமயத்துல ஒரு அழுகிய பொருள் எல்லாம் கூஞ்சி கிடக்க ஒரு சாக்கடைய பாக்குறோம், இது எவ்வளவு அருவறுப்பா இருக்குது, எனக்கு துன்பத்தை தருது அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது. நம்மளுக்கு வெளியிலதான் உலகத்து பொருள் எல்லாமே இருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம அந்த காரணமான மனசு வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு எதிர்வினையை உண்டு பண்ணுது. இப்படி நம்ம கவனமானது நம்மளுக்கு வெளியில உள்ள உலகத்து பொருளையும் அறியுது, நமக்கு உள்ளார வேற ரியாக்ஷனான எதிர்வினையையும் அறியுது. நம்ம கவனத்தோட ஒரு பகுதியில உலகத்து பொருள் பொருள் எல்லாம் அறியப்படுது, இன்னொரு பக்கத்துல நம்ம அக உலக ரியாக்ஷனான எதிர்வினையும் அறியப்படுது. ஒரு பக்கம் புறப்பொருள், இன்னொரு பக்கம் அகப்பொருள். நம்மளுக்கு வெளியே உள்ளதெல்லாம் புறப்பொருள், மனசுல வர எண்ணமும் உணர்வும் அகப்பொருள். நம்ம கவனம் ரெண்டுக்கும் மையமா இருந்து ரெண்டையும் நல்லா கவனிக்குது. இந்த கவனங்கிறது ஒரு சக்தி நிலை, இதுதான் ஆதார நிலை. இந்த கவன நிலை புறப்பொருளோட சேரும்போது புறப்பொருள் வந்து முக்கியத்துவம் பெறுது. சாராட்டி போனா புறப்பொருள் எல்லாமே ஒரு ஜடப்பொருள் தான், அகப்பொருளோட சேர்றப்ப அகப்பொருள் ரொம்ப முக்கியமாகுது. சேராட்டி போனா அங்க அகப்பொருளுங்கிறது எதுவும் கிடையாது. அதனால இந்த அடிப்படையான கவன நிலை காரணமா தான் அகப்பொருளும் புறப்பொருளும் ஜீவிக்குது. இது இல்லாம அகமும் கிடையாது ஜகமும் கிடையாது. எனவே நடுநாயமா இருக்கிற இந்த கவன நிலையில தான் நாம இன்னும் கொஞ்சம் அறிஞ்சிக்க வேண்டி இருக்குது. இந்த கவன நிலை வந்து புறப்பொருள்லையும் அகப்பொருளையும் தொடர்பு கொள்ளாம தனிச்சு இருக்க முடியுமா? கண்ணை மூடிக்கிட்டா புறப்பொருள் வந்து நம்மளை விட்டு விலகிற மாதிரி அகப்பொருளை விட்டும் விலக முடியுமா? இல்லாட்டி இந்த புறப்பொருளும் அகப்பொருளும் இல்லாம இருந்தா தான் மைய பொருளான இந்த கவன நிலை தனிச்சு செயல்படுமா? இத பத்தி எல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து நம்ம கவன நிலை காரணமா தான் அகப்பொருளும் புறப்பொருளும் ஜீவிக்குதுன்னு பார்த்தோம். இப்படி இந்த புறப்பொருளும் அகப்பொருளும் இல்லாம கவன நிலை தன்னிச்சையா இயங்க முடியுமா அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம்னு சொன்னோம். இப்ப இருந்து இது ஒரு உதாரணத்து மூலம் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு அறையில இருக்கிறோம், ரூம்ல இருக்கோம். அந்த அறையோட நாலு பக்கமும் ஜன்னல் இருக்குது, ஜன்னல்ல கம்பி இருக்குது. நாம ஜன்னல் கம்பிய பாக்குறோம். நம்மளால அந்த ஜன்னல் கம்பி ஊடால ஜன்னலுக்கு வெளியில இருக்கிற மரம் தெரு கூட பார்க்க முடியுது. நம்ம பார்வைய ஜன்னல் கம்பியோட நிறுத்திக்கிட்டா ஜன்னலுக்கு வெளியே இருக்கிறது அவ்வளவா தெரியாது. இப்ப ஜன்னலுக்கு வெளியில மரம் இது எதுவுமே இல்லாம வெட்ட வெளியான ஆகாயம் மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். நம்மளால கம்பியை மட்டும்னாலும் பார்க்கலாம், இல்லையே கம்பியை கடந்தும் கூட பார்க்கலாம். கம்பியை பாக்கிறப்ப நம்ம பார்வை ஒரு எல்லைக்குள்ளாரி இருக்குது. கம்பியை கடந்து பாக்கிறப்ப நம்ம கவனம் வந்து எல்லைக்கு உட்படாம கடந்து செல்லுது. இப்படி நம்மளால எல்லைக்கு உட்பட்டும் பார்க்க முடியுது, அதுக்கு உட்படாமையும் பார்க்க முடியுது. இதே மாதிரி நம்மளோட கவன உணர்வால நாம புறப்பொருளையும் அகப்பொருளையும் எல்லைக்கு உட்பட்டும் கவனிக்க முடியுது, எல்லைக்கு உட்படாமலையும் கவனிக்க முடியுது. எல்லைக்கு உட்படாம கவனிக்கிறது மூலமா நம்மளோட சுயநிலைய இழக்காத தன்மை நமக்கு ஏற்பட்டுருது. ஜன்னலுக்கு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஜன்னல் கம்பியையும் நம்மளால கவனிக்க முடியும். இதே மாதிரிதான் எல்லைக்கு உட்படாத கவன நிலையில இருந்துகிட்டே புறப்பொருளையும் அகப்பொருளையும் நம்மளால நல்லா கவனிக்க முடியும். இந்த அகண்டமான கவன உணர்வுல இருந்துகிட்டே எல்லைக்கு உட்பட்ட புறப்பொருளோடும் அகப்பொருளோடும் தொடர்பு கொண்டு நம்மளால செயல்படவும் முடியும்.
அகண்டமா இருக்கிற இந்த கவன நிலைதான் நம்மளோட சுயநிலை. இந்த சுயநிலையில இருக்கிறதுதான் நாம செய்ய வேண்டியது. இந்த கவன நிலையானது ரொம்ப அமைதியானது, மிகவும் ஆழ்ந்தது, ஆழமே காண முடியாதது. ஆனா எல்லா பொருளுமே இதனாலதான் ஆக்கப்பட்டிருக்குது. அமைதி மிகுந்த இந்த ஆழ்நிலையில தான் நம்மளோட இயற்கையான நிலை இது. இதுதான் நம்மளோட சொந்தமான நிலை, சுயமான நிலை. இதுல இருக்கிறது தான் நம்மளோட இயற்கையான நிலை. இதுதான் நம்மளோட இயற்கை அமைப்பு. இது நம்மளோட பயிற்சி முயற்சியால வர விளைவு கிடையாது. இதுவே நம்மளோட இயல்பு நிலை, இயற்கை நிலையும் இதுதான். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்ப ஆன்மீகத்துல வந்து நம்மளுக்கு எத்தனையோ அனுஷ்டானங்களை சொல்றாங்க, அதெல்லாம் எப்படி பயிற்சி பண்றது? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சியோட நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இறைவனை அடையறதா, இல்ல இறைவனை அறிதலா, இறைவனை சேர்தலா, இல்லாட்டி மெய்ப்பொருளை அடைதலா? பரம்பொருளை அடையிறது தான் ஆன்மீக லட்சியமா இருக்குது. பொதுவா எல்லாரும் சொல்றாங்க, நீ இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் ஒன்னு நோக்கி பத்து அடி எடுத்து வைப்பார்னு சொல்றாங்க. இங்க யாரு எத்தனை அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம பங்குக்கு இறைவனை அடையறதுக்கு அனுஷ்டானம் எல்லாம் பண்றமே, இறைவன் வந்து அவரோட பங்குக்கு என்னதான் பண்றாரு? நாம அவரை அடையறதுக்கு தான் லேட் ஆகுதுன்னா அவராது சீக்கிரமா நம்ம கிட்ட ஓடி வந்துடலாம் தானே, அப்படின்லாம் தோணுது. அவரோட வேலை வந்து நம்மளை அனுஷ்டானம் செய்யறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறதோட முடிஞ்சு போச்சா? மத்ததெல்லாம் நாம தான் நம்மளோட சொந்த முயற்சியில தான் சாதிச்சுக்கணுமா? இந்த கேள்வி எல்லாம் இப்போதைக்கு இப்போ நிறுத்திக்கிட்டு நம்ம ஆரம்பத்துல கேட்ட இந்த ஆன்மீக அனுஷ்டான பயிற்சிய எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். இதையே வந்து ஒருத்தர் பகவான் ரமணர் கிட்ட, சுவாமி நான் காலையிலயும் மாலையிலயும் ஒரு மணி நேரம் நாம ஜபம் செஞ்சோம்னாக்க இறைவனை அடைஞ்சிடலாமான்னு கேட்கிறாரு. அதுக்கு பகவான் ஒன்னு சிரிச்சுக்கிட்டு, இறைவன் என்ன பஜார்ல கிடைக்கிற பொருளா? டைம் டேபிள் போட்டு பாடு நாபஞ்சலம் செஞ்சா அது உன்ட்ட ஓடி வந்துருவாரா? அகோராத்திர ஜபம், 24 மணி நேரமும் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு வளர்க்கிறாரு. இதன் மூலம் வந்து ஆன்மீக பயிற்சி வந்து ரொம்ப கடுமையானதுன்னு அப்படி பகவான் சொல்ல வராரா? ரொம்ப தீவிரமான பயிற்சி செய்யணுமா? தீவிரத்துக்கு ஏத்த மாதிரிதான் பலனும் கிடைக்குமா? அப்படிதான் இல்ல. நம்மளோட ஆன்மீக பயிற்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆனந்த அம்சத்தை வெளிக்கொண்டார ஒரு சக்தி படைச்சது. அதை வந்து முரட்டுத்தனமா தீவிரமா பண்ணினோம்னாக்க அந்த ஆனந்த அம்சத்துக்கு பதிலா சமயத்துல உடம்புக்கு ஏதாவது கேடு வந்துடும். அதை வந்து நம்ம ரொம்ப டென்ட்ரல் மாதிரி மென்மையா தான் கையாளணும். அதில் மென்மையா கையாளுறது இப்ப இந்த சமயத்துல வந்து திருவண்ணாமலை ஒரு சாமி ஒண்ணு சொன்னதுல ஒரு நுட்பமான செய்தி இருக்குது. அதாவது இப்ப நம்ம ராத்திரி ஜனங்களும் தூங்குறோம், காலையே எழுந்திரிக்கிறோம். நல்லா தூங்கின அப்புறம் காலைல ஒருத்தர் எழுந்திரிச்சு நம்ம வரும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, எங்க இந்த ராத்திரி நல்லா தூங்குனீங்களான்னு. அவரும், ஆமா நல்லா சுகமா தூங்கினேன் அப்படிங்கிறாரு. சரி, தூக்கம்னா என்னன்னு தெரியுங்கிறீங்களே, தினத்திலையும் நல்லா கூட தூங்கினு சொல்றீங்க, எங்க கொஞ்சம் தூங்கி காட்டுங்கன்னு இப்ப நம்ம ஒருத்தர் கேட்டா நாம என்ன செய்வோம்? தூங்குறதுதான் நீ அடிக்க வேணா காட்டலாமே தவிர நம்மளால தூங்கி காட்ட முடியாது. ஏன்னா தூக்கங்கிறது நம்மளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. நாம முயற்சி பண்ணி தூக்கத்தை வர வைக்க முடியாது. அப்புறம் எப்படி தூக்கம் வருது? எப்படி நம்ம தூங்குறோம்? நம்ம வந்து தூக்கத்துக்கு இடம் கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட பங்கு. தூக்கம் நிகழ்றது அப்படிங்கறது வந்து அது ஒரு சுய முயற்சியில வரதுதான். அது தானாத்தான் வரணும். நம்மளுக்கு இருக்கிற ஆதார சக்தி தான் அந்த தூக்கத்தை நம்மளுக்கு கொண்டு வருது. அந்த சக்தி தான் நம்மள தூங்கவும் வைக்குது, தூக்கத்தில் இருந்து விழிக்கவும் வைக்குது. அப்படின்னா தூங்கறதுக்கு நாம புத்தளப்பு தராட்டி அந்த ஆதார சக்தியால கூட தூக்கத்தில கொண்டு வர முடியாது. இந்த ஆதார சக்தி வந்து தூக்கத்தை மட்டும் கொண்டு வர்றது கிடையாது, தியானத்தையும் கூட அதுதான் கொண்டு வந்து சேர்க்குது. இத பத்தி கொஞ்சம் நம்ம நாளைக்கு விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து தூக்கம் வர்றது எப்படின்னு பார்த்தோம். அதாவது தூக்கத்தை வந்து நம்மளா வர வைக்க முடியாது, தூங்கறதுக்கு இடம் கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட வேலை.
தூங்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆதார சக்தினாலதான் நம்ம அது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆதார சக்தி வந்து தூக்கத்தை மட்டும் கொண்டாடுறது இல்லை, தியானத்தையும் அதுதான் கொண்டு வந்து சேர்க்குது. தியானத்தை வந்து நாமளா செய்ய முயன்றோம்னாக்க அது ஒரு போராட்டமா தான் இருக்கும். அதனால தியானத்துக்கு ஒத்துழைப்பு தரது மட்டும்தான் நம்மளோட வேலை. தியானத்தை கொண்டு வந்து சேர்க்கறது பரம்பொருளோட வேலை. தியானத்தை வந்து நீங்க ஒண்ணு எதிர்நீச்சல் போட்டு பழக வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தோட ஆத்தோட போக்கில நீங்க பார்த்து நீந்திக்கிட்டு போனா போதும். எப்படி ரயில் பயணி ஒருத்தர் மூட்டை முடிச்ச தலையில சுமந்துக்கிட்டு பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, நம்ம தியான பற்றி எல்லாத்தையும் நாமளா செய்யாம பரம்பொருள் செயல்பாட்டோட நடக்கிறதா நினைச்சுக்கிட்டு அது ஒரு பரம்பொருள் செயலா நம்ம ஒத்துக்கிறது தான் தியானத்தை நம்ம முறையா பயிற்சி செய்யற முறையா இருக்குது. அந்த பரம்பொருள் வந்து தியானத்துக்கு மட்டும் இல்லாம தியானத்துக்கான சூழ்நிலையும் கூட உருவாக்கி தரதுல அவரோட பங்கு இருக்குது. இந்த சமயத்துல ராமகிருஷ்ண பரமேஸ்வரோட கதை ஒண்ணு நம்ம சிந்தனைக்கு வருது. அதாவது வைகுண்டத்துல வந்து ஒரு தடவை இறைவன் வந்து தேவியோட உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு இறைவன் வந்து தேவியை விட்டுட்டு எந்திரிச்சு வெளியில எங்கேயோ வேகமா போறாரு. ஆனா போற கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே திரும்பி வந்துடுறாரு. தேவி கேக்குறாங்க, ஏங்க அவ்வளவு அவசரம் அப்போ நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களான்னு. இல்ல இல்ல, என்னோட பக்தன் ஒருத்தன் வந்து மெய்மறந்து என் மீது பக்தியா பாடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு தலைவத்துல விரிச்சு வச்சிருந்த தலை துணி மேல நடனம் ஆடும்போது அது கால் பட்டு வந்து அழுக்காக்கிட்டான். அவனை அடிக்கிறதுக்காக அந்த தலைவத்துல வந்து கம்ப எடுத்துட்டு ஓடனா, அதனால அந்த பக்தனை காப்பாற்ற என்னோட கடமைக்காக தான் நான் இருந்து போனேன் அப்படின்னு சொல்றாரு. சரி போனீங்க, உடனே திரும்பிட்டீங்களே, பக்தனை அதுக்குள்ள காப்பாத்திட்டீங்களா அப்படின்னு தேவி கேட்கிறாங்க. அதுக்கு இறைவன் சொல்றாரு, நான் காப்பாத்துற வாய்ப்ப என் பக்தன் எனக்கு தரவே இல்லையே, அவனே தலைவு தொழிலைய தாக்கி எதிர்கொள்றதுக்கு கல்ல கையில எடுத்துட்டான், அதனால எனக்கு இனிமே அந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்படி இறைவன் செயல்படுறதுக்கு நாம வாய்ப்பு கொடுத்தோம்னாக்க அத்தனை பிரச்சனையும் தீர்வு பெறுது. ஆனா நாம போராடுறதால எல்லா பிரச்சனையும் தீர்வு பெறாம ரொம்பவும் வலுவாகிடுது. பரம்பரை செயல்பட அனுமதிக்கிறதால தியானத்துக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது, தியானமும் கைகூடுது. நாம இறைவனை அடைந்து விட முடியாது. இறைவன் நம்மளை அடையறதுக்கு ஒத்துழைப்பு தரதுதான் நம்மளோட பங்கு. அதனால முரட்டுத்தனமா பயிற்சியில ஈடுபடாம மென்மையான தியான பயிற்சியை மேற்கொள்றதுதான் தாமா நிகழ்ற அந்த இறை செயலுக்கு ஒத்துழைப்பு தருவதாகும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய பயிற்சி முறை. இதுல சலிப்பு ஏற்படாம உள்ளார்ந்த ஈடுபாட்டோட தியானத்துல கலந்துக்கிறது தான், நிரந்தரமா அதுலயே இருக்கிறது தான் முக்திலேயே முக்தி நிலையை வந்து நம்ம கிட்ட கொண்டாந்து சேர்க்குது. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம தியானம்னா என்னன்னு பல கோணத்துல பார்த்து வரோம். இப்ப இன்னொரு கோணத்துல பார்க்கலாம். தியானம்னா எதை குறிக்குது? இந்த தறிகட்டு தாறுமாறா போற நம்மளோட சிந்தனையை நெறிப்படுத்தி முறையா செயல்பட வைக்கிறது தான் தியானத்தோட நோக்கமா இருக்குது. இப்ப அதனால என்ன நன்மை, ஏன் அப்படி நாம செயல்படணும்? நாம ஏற்கனவே பார்த்தபடி பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா அம்சமுமே பரம்பரோட அம்சமா தான் இருக்குது. எல்லா இயக்கமும் எல்லா பொருளும் எல்லா ஜீவர்களும் பரம்பொருளாவே இருக்காங்க. எல்லா உள்நிலையும் புனிதமாகவே இருக்குது. நாம நம்மளோட சிந்தைய முறைப்படுத்துறதால இந்த உள்நிலைக்குள்ளார போறோம். எல்லாம் பரம்பொருளா இருந்தாலும் நமக்கு அந்த உணர்வு வரதில்லை. அந்த உள்ளார்ந்த நிலை ஒரு மறைப்பொருளாகவே இருக்குது. இதெல்லாம் எப்படி சரி பண்றது? இதுக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு ஆன்மீக பாடலை சிந்தனைக்கு எடுத்துக்க சொல்றாரு. அந்த பாட்டோட சாராம்சம் இதுதான். இறைவன் வந்து கால்ல நெய்யா இருக்காரு, விறகுல வந்து தீயா இருக்காரு. அதனால அவரை அடையணும்னா உறை ஊற்றிய பால்ல உறவெண்ணும் கோல்நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. அப்படின்னா நாம செய்ய வேண்டியத இந்த பாடல் நல்லா அருமையா காட்டுது. கால்ல நெய் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா அதை மோராக்கி கடையறப்பத்தான் வெண்ணெய் வருது. அதே மாதிரி விறக தீயில போட்டா எரியும்னு எல்லாத்துக்கும் தெரியும்,
ஆனா விலகு கட்டக்குள்ளாறு இருக்கிற அந்த நெருப்ப இன்னொரு கட்டையை வச்சு கடையறப்பதான் தெரியுது. இந்த ஆய்வை எளிமைப்படுத்துறதுக்கு நம்ம வந்து சுருக்கமா உறவு வேண்டும், உணர்வு வேண்டும், கடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப ஒரு பொருளோட உறவு போன்றதுன்னா என்ன? சாதாரணமா விருப்பமான பொருளை ஏத்துக்கிறோம், இல்லாட்டி ஒதுக்குறோம். அப்படி இல்லாம எல்லாத்தையும் விருப்பமானதா ஏத்துக்கிறதா இது குறிக்கிறா? இதனால ஒரு பொருள் மீது நாம விருப்பு உறுப்பு கொள்றதுங்கிறது அந்த பொருளோட பொருள் அம்சத்தை உறுதிப்படுத்துற மாதிரி ஆகுது. இப்படி பொருள் அம்சம் வந்து முக்கியமா மாறுறப்ப பொருளை கடந்து நிக்கிற அந்த ஆதார வஸ்துவோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அப்படி விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு பொருளை பாக்குறப்பவும் நம்மளுக்கு அந்த பொருள் மீது எந்த ஈடுபாடும் கூட வரமாட்டேங்குது. அந்த பொருளுக்கும் கூட நம்மளை ஈர்க்கிற ஒரு சக்தி இருக்க மாட்டேங்குது. இப்ப நாம அந்த பொருளோட எந்த அக்கறையும் ஈடுபாடும் இல்லாம இருக்கிறோம். இப்படி அந்த பொருள் நம்ம கிட்ட இருந்தாலும் அது இல்லாத பொருள் மாதிரிதான் இருக்குது. ஏன்னா நாம அந்த பொருள் கிட்ட இருந்து நேரடியாவோ எதிர்மறையாவோ எதையுமே பெறுறது கிடையாது. இந்த நிலையில நம்மளுக்கும் அந்த பொருளுக்கும் இடையில எந்த உறவும் இருப்பதில்லை. உறவு இல்லாத நிலைமைதான் இருந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா ஒரு பொருளோட உறவு கொள்றதுன்னா என்னதான்? இப்ப நம்ம வழக்கமா பொருளோட விருப்பு வெறுப்போட வச்சுக்கிறதும் சரியான உறவா இருக்க மாட்டேங்குது. இல்லைன்னா எந்த வித விருப்பு வெறுப்பு இல்லாம ஏனாதானான்னு இருக்கிறதும் சரியானதா இருக்க மாட்டேங்குது. அப்படின்னா இப்ப வந்து நம்ம பொருளை விருப்பு வெறுப்பு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப வந்து நம்ம மலர்களை ரசிக்கிறது என்னோட இயல்பு. அதனால மலர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. சாத்தடைய வெறுக்கிறது என்னோட இயல்பா இருக்கிறதுனால அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு. இப்ப அதன் அளவுல அந்த பொருள் எந்த நிலையில இருக்குதுங்கிறத நான் பாக்கிறதுக்கு தவறிடுறேன். எனக்கேத்த வகையில அதை நான் பாக்குறேன். அந்த பொருளோட சுயநிலை பற்றி நான் அக்கறைப்படவே இல்லை. அதனால ஒரு பொருளோட எப்படி உறவு வச்சுக்கிறதுன்னு பார்த்தா விருப்பு வெறுப்போட உறவு கொள்றது உறவு இல்லை. அதே மாதிரி விருப்பு வெறுப்பு அற்ற நிலையிலும் சரியான உறவு இல்லை. அப்புறம் எப்படிதான் உறவு கொள்றது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமா வருது. இதை வந்து நாளைக்கு நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று உறவு கொள்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம வீட்டு காலிங் பெல்ல அழுத்துறாருன்னு வச்சுக்குவோம். நம்ம வெளியில வந்து பார்த்தா அவர் யாருன்னு நமக்கு தெரியல. இப்போ அவரை வந்து நாம வந்து நமக்கு வேண்டாவா இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப தவறு. அவரு நம்மளுக்கு வேண்டியவரா தான் இருப்பாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பார்த்தா அதுவும் தவறு தான். அவர் யாரா இருந்தா எனக்கு என்ன, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற நிலையில அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காமலேயே திரும்பவும் போய் கதவு பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிட்டோம்னா அதுவும் தவறு. அதனால எந்த முடிவுக்கும் வராம அவரை யாருன்னு விசாரிக்கிறது தான் சரியான அனுபவம். அவரை பத்தி அவரு தான் சொல்லணும், அதுக்கு நாம அனுமதி தரணும். அவரை பத்தி தெரிஞ்சுக்க அக்கறை காட்டணும். நாம விருப்பு வெறுப்போட கேட்டா அவரை பத்தி தெளிவான செய்தி நம்மளுக்கு கிடைக்காது. இப்படி எந்த பொருளோட நாம தொடர்பு கொண்டாலும் அந்த பொருள் தன்னை பற்றி விலக்கி கூடுற வகையில அனுமதி கொடுத்து அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறது தான் ஒரு பொருளோடு உறவு கொள்வதாகும். ஒவ்வொரு பொருளோட சுயநிலைக்கும் அங்கீகாரமும் சுதந்திரமும் கொடுக்கிறது தான். அந்த பொருளோட அக்கறை கொண்டு அதோட கலக்கிறது தான் அந்த பொருளோட உறவு கொள்றது ஆகும். இத்தகைய உறவு வேண்டும், இதுதான் அந்த சொல்ற உறவுங்கிறது. அடுத்ததா சொல்றது உணர்வு. உறவென்னும் கோளின் உணர்வெனும் கயிற்றினால் சுற்றி கடைஞ்சிடும் மாதிரி சொல்றாங்க. இங்க உணர்வுனா என்ன, எதை நாம உணர்வுங்கிறோம்? இப்ப நம்ம பாலை சுவைக்கிறோம். பாலை பத்தி எத்தனையோ புத்தகத்துல படிச்சிருந்தாலும் எத்தனையோ போட்டு சொல்றதுக்கு கேட்டிருந்தாலும் எத்தனையோ முறை நம்ம அதை பத்தி சிந்திச்சிருந்தாலும் பாலை சுவைச்சதா ஆகாது.
பாலை நாமளா சுவச்சாதான் அது பால்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியுது. நாம உணர்ந்து அறியறது மட்டும்தான் நிஜம், மற்றது எல்லாம் அனுமானமும் ஒரு கற்பனையும் தான். அப்ப உணர்தல்னா என்ன? உணர்வு நிகழ்றதுக்கு நம்ம தரப்புல நாம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு பொருளும் நமக்கு உள்ளார இடம்பெறத்துக்கு ஒரு இடவசதி செஞ்சு தரும். ஒவ்வொரு சுவையும் நமக்கு உள்ளார இடம்பெறத்துக்கு இடம் தரும். ஒவ்வொரு சுவையும் நமக்கு உள்ளார இருக்கிற அந்த வெட்ட வழியை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட சுவை உணர்வை வந்து வெளிப்படுத்துது. இப்ப பாலோட சுவைய நாம எப்படி உணர்றோம்? நம்ம உணர்வலை அறியறதா சொல்றோம். அப்படி ஏதாச்சும் ஒரு உணர்வு நிலை அப்படின்னு தனியா இருக்குதா? அந்த உணர்வு நிலையை பயன்படுத்தி தான் இந்த உணர்வு மூலமா தான் நாம ஒவ்வொரு பொருளையும் அறியறோமா? உணர்வுகள் எல்லாமே ஒரு வெளிப்பாடு தான். வெளிப்படாத நிலையில உணர்வுன்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனா எது எது வெளிப்பாடா இருக்குதோ அது வந்து ஆதார வஸ்துவா இருக்க முடியாது. ஆதார வஸ்துவின் வெளிப்பாடாவே உணர்வு நிலை இருக்குது. பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மம் தான் ஆதார வஸ்து, பிரஜானமா அது வெளிப்படுது. பிரம்மம் தன்னை வெளிக்காட்டி கொண்டுள்ளது அப்படின்னு பொருள். பிரஜானம் வேற, நாம குறிப்பிடுற உணர்வு வேற. பிரஜானம்ங்கிறது பிரம்மத்தோட தூய்மையான வெளிப்பாடு. அந்த தூய்மையான பிரஜானம் தன்னை மட்டுமே அறிய பிரஜானமா இருக்குது. அந்த பிரஜான அம்சத்துல உலகத்து பொருள் எல்லாம் கிரகிக்கப்பட்டு நம்ம அறியறோம். அப்படி அறியறப்ப அந்த உணர்வு நிலை தோணுது. எந்தெந்த பொருளை அறியறோமோ அதுக்கேத்த மாதிரி ஒரு உணர்வு நிலையா அது விளக்கம் அளிக்குது. இங்க அறியும் உணர்வு, அறியப்படும் பொருள் அப்படிங்கிற தனித்தனி நிலை இருக்க மாட்டோம். சாதாரண ஒரு பொருள் வந்து அறியப்படுறப்ப நமக்கு பொருள் உணர்வு வருது. பொருள் இல்லாம உணர்வுன்னு சொல்லிட்டு தனிப்பட்டதா எதுவும் கிடையாது. நம்ம வந்து பாலை நாவால சுவைக்கிறோம், பாலோட சுவை தெரியுது. இப்ப இங்க என்னதான் நடக்குது? நம்ம நாக்குல உள்ள சுவை உணர்வு நரம்பெல்லாம் பாலோட சுவையை கிரகிச்சு ஒரு மாதிரி அதிர்வை உண்டு பண்ணுது. இந்த அதிர்வை தான் நம்ம வந்து சுவை உணர்வுன்னு சொல்றோம். பாலின் சுவை வேற, அந்த அதிர்வு வேற இல்லை. இப்ப பாலை சுவைக்காதப்ப அந்த உணர்வு நரம்பு எந்த நிலையில இருக்குது? அந்த நிலையில அதுக்குன்னு ஏதாச்சும் தனியா ஒரு உணர்வு இருக்குதா, உணர்வு நிலை இருக்குதா? அந்த நிலையில அது வந்து சாதாரணமா ஒரு அமைதியான வெளியா தான் இருக்குது. எதையும் கிரகிச்சு அறியிற ஒரு வெறும் வெட்ட வெளியா தான் இருக்குது, அமைதி நிலையா இருக்குது. இந்த அமைதி நிலையில பிரவேசிக்கிற பாலோட அம்சமே பாலோட சுவை உணர்வா அதிர்வடைஞ்சு அதை வெளிப்படுத்திக்குது. அதனால உணர்தல் அப்படிங்கிறது இதுதான். நம்ம உணர்வை கொண்டு ஒரு பொருளை உணர்ந்து அறியறது கிடையாது. ஒரு பொருள் உணர்வு நிலையா தன்னை வெளிப்படுத்திக்க நம்ம வாய்ப்பு தரோம். ஆகவே உணர்வு கையிட்டால் கட்டுறது அப்படிங்கிறது நம்ம உணர்வை வந்து கயிறா எடுத்துக்கிட்டு போய் உறவு கொள்ற பொருளை சுத்தி கட்டுறதுன்னு கிடையாது. நமக்கு உள்ளார இருக்கிற அமைதி நிலையில் உள்ளார, நமக்கு உள்ளார இருக்கிற வெட்ட வெளிக்குள்ளார நாம உறவு கொண்ட பொருள் கிரகிக்கப்படுறதுக்கு நாம இடம் கொடுக்கிறது தான் உணர்வு கயிற்றால கட்டுறதுங்கிறது ஆகும். மற்றதை பத்தி நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்ப உணர்வுகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பொருளை வந்து நாம நம்ம மன அம்சத்தோட பார்த்தோம்னா அந்த பொருள் வந்து நம்மளோட மன அம்சமான பொருளாக ஆயிடுது. ஆனா நம்ம வெட்ட வெளியான நம்மளோட ஆள் மனதால் அந்த பொருளை பாக்கிறப்ப தான் அது வந்து ஒரு உணர்வு பொருள் ஆகுது. உணர்வு பொருளாகி கிரகிக்கிறது தான் நம்ம வந்து அதை பாக்கிறப்ப தான் அது உணர்வு பொருளாகுது. உணர்வு பொருளாகி அதை கிரகிக்கிறப்ப தான் அதை கடைதல்னு சொல்றோம். ஒவ்வொரு பொருளையும் வெட்ட வெளியிலே கிரகிச்சிருக்கிறப்ப அந்த பொருளே வந்து அது மெய்ப்பொருளா வெளிப்படுது. இப்ப பாலோட சுவையை வந்து நாம நம்ம வெட்ட வெளியில கிரகிக்கிறப்ப பாலோட சுவை வருது. இதுதான் மெய்ப்பொருள்ங்கிறது. அப்ப ஒரு மலரை பாக்குறோம், வெட்ட வெளியில தான் அதையும் கிரகிச்சு அறியறோம்.
இதுதான் மெய்ப்பொருளா? ஒரு சத்தத்தை கேட்கிறோம், வெட்ட வெளியிலதான் அதையும் கிரகிச்சு அறிகிறோம், இதுதான் மெய்ப்பொருளா அப்படிங்கிற சந்தேகம் வருது. இப்படி நம்ம எல்லாத்தையுமே வெட்ட வெளியோட உதவியோட தான் அறியறோம். வெட்ட வெளியினோட உதவி இல்லாம நம்மளால எதையுமே அறிய முடியாது. வெட்ட வெளியால கிரகிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுமே தன்னை உணர்வு நிலையா வெளிப்படுத்திக்கிறது மூலமா தான் நாம வந்து ஒவ்வொரு பொருளையுமே அறிகிறோம். அப்படின்னா ஏன் நம்ம எல்லாருக்கும் அந்த மெய்ப்பொருள் அனுபவம் கிடைக்கிறது இல்லை? பரம்பொருள் வெளிப்பட்டு தோன்றுவதை ஏன் நாம அறியறது இல்லை? உலகத்தையும் உலகத்து பொருளையும் அறிவதாக நல்லா உணர்றோம், ஆனா அது ஏன் பரம்பொருள் அனுபவமா நம்மளுக்கு இருக்கிறது இல்லை? நம்ம அனுபவம் எல்லாமே உலகத்து பொருளை தரம் பிரிச்சு காட்டுற ஒரு புற உலக அனுபவமாகவே இருக்குது. உலகத்து பொருளை பொருள் அம்சமா காணற அனுபவமாகவே இருக்குது. நம்ம அனுபவத்துல ஒரு பகுதி காண்பவனையும் இன்னொரு பகுதி காணப்படும் பொருளாகவும் இருக்குது. நமக்கு வெளியில தெரிகிற எல்லாத்தையும் காணப்படும் பொருளா பாக்குறோம், நமக்கு உள்ளார செயல்படுற நம்மளோட அந்த கரணம் காண்பவனா அமைஞ்சிருக்குது. காண்பவன் காணப்படும் பொருள் இந்த ரெட்ட நில அமைப்பின் மூலமா தான் நம்மளோட என்டையர் உலக வாழ்வுமே அமைஞ்சிருக்குது. இதுல இதுவே இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான நிலையா இருக்கிற காரணத்தினால இதுவே சராசரி உலக வாழ்வா அமைஞ்சிருக்குது, சகஜ வாழ்வாகவும் இருக்குது. இதுல ஒண்ணு ஒரு வினோதமான அமைப்போ புரிஞ்சுக்க வேண்டிய அமைப்போ எது இருக்கிறதா கூட யாரும் அக்கறை காட்டுறது கூட கிடையாது. இப்ப நான் வந்து மலரை பாக்கிறேன், மலர் என்னால பார்க்கப்படுது, இது ஒரு சகஜமான நடைமுறையா இருக்குது. இதுல நமக்கு நடைமுறைக்கு விரோதமான சங்கதி எதுவுமே இல்லாததால இந்த அனுபவம் ஒரு நிதர்சனமான உண்மை அனுபவமாமே எல்லாத்தாலையும் ஏற்றுக்கப்படுது. இந்த நடைமுறை அனுபவத்தை ஊடுருவி ஆழ்நிலைக்கு செல்றதுதான் தியான நிலைங்கிறது. உணர்வை கொண்டு கடைதல் அப்படிங்கிறது இதைதான் சொல்லுது. நடைமுறை அனுபவத்தை எப்படி ஊடுருவி ஆழ்நிலைக்குள்ளார போறது? நாம ஏற்கனவே பார்த்தபடி பொருட்கள் எல்லாமே ஜடத்தன்மை உடையதான் இருக்குது. பொருள்படுத்துபவன் அப்படிங்கிற அம்சம் தான் உயிர் அம்சமா இருக்குது. ஒரு மலர் வந்து நம்மால பார்க்கப்படும் போது வெறும் பொருளா தான் இருக்குது, நமக்கு வெளியே வந்து அது பார்க்கப்படும் பொருளா இருக்குது, ஆனா நமக்கு உள்ளார அது மலரை பார்ப்பவனா இருக்குது, மலரை பொருள்படுத்துபவனா இருக்குது. மலரை பார்த்து மலர்னு புரிஞ்சுக்கிறது சாதாரண ஜட அம்சம். அந்த நிலையில மலரை வந்து மலர்னு பொருள்படுத்தாம பாருங்க, அது மறை பொருளா அமைந்திருக்கிறான். உண்மையில பொருள்படுத்துபவன் தான் ஒரு உயிர் அம்சமா இருக்கிறான். இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். ஒரு பொருளை வந்து நம்ம பார்க்கிறப்ப பார்க்கவன் பார்ப்பவன் அப்படிங்கிற இந்த அம்சமே அடித்தளமான அம்சமா இருக்குது. காணப்படுற பொருள் வந்து வெளி மனசாவும் காண்பவன் நம்மளோட அடிமனசாவும் இருக்குது. நமது ஆழ்நிலை அமைப்பான காண்பவன் அப்படிங்கிற இந்த நிலை வந்து ஒரு சகஜ நிலையா எல்லாரும் ஏற்றுக்கிட்டதால அதுல வந்து நம்ம அதிகமா கவனம் செலுத்துறது இல்ல. ஆனா நம்ம தியானத்துல வந்து இந்த ஆழ்நிலை அமைப்பான இந்த காண்பவன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறான். ஆகவே நாம கவனத்துக்கு எடுத்துக்க வேண்டியதெல்லாம் புறப்பொருள் இல்ல, பொருள்படுத்துவனா இருக்கிற நமது அகநிலையத்தான். பொருள்படுத்துபவன் நம்ம அகநிலையில இருக்கிறான். நம்ம அந்த கரணத்தால உருவாக்கப்பட்ட இந்த பொருள்படுத்துபவன் மட்டுமே உணர்வு அம்சமா இருக்கிறான், இருப்புத்தன்மை உடையவனா இருக்கிறான். பொருள்னு எதுவுமே கிடையாது, பொருள்படுத்துவன் மட்டும்தான் இருக்கிறான். மலர்னு எதுவுமே கிடையாது, மலரை பொருள்படுத்துவன் மட்டும்தான் இருக்கிறான். மரம்னு எதுவுமே கிடையாது, மரத்தை பொருள்படுத்துவன் மட்டும்தான் இருக்கிறான். மொத்தத்துல பொருள்படுத்துவன் மட்டும்தான் இருக்கிறான். அவனுக்குள்ளார மலர் அடங்கிடுது, மரம் அடங்கிடுது, நாம பார்க்கிற சகல பொருளும் அடங்கிடுது, புற உலகம் முழுசுமே அடங்கிடுது. எந்த பொருளை நாம பார்த்தாலுமே பொருள்படுத்துவனோட உருவத்தை எடுத்த பிறகுதான் அது நமக்கு பொருளா தெரியுது. ஆனா நாம பொருள்படுத்துவனை உணர்றதில்ல. பொருளா உணர்றதான் நம்ம என்றோம். புறப்பொருளை உணர்றதால
பொருளாக தான் நம்ம அதை என்றோம். பொருள்படுத்துவன வந்து நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வெளியே தெரிய மாட்டேங்குது. பொருள்படுத்துவனை மட்டும்தான் நம்ம உணர்றோம், ஆனா அது வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆனா பொருள்படுத்துவன் அப்படிங்கிற இந்த அகநிலையே ரொம்ப முக்கியத்துவம் உள்ளதா இருக்குது. உண்மையில பொருள்படுத்துவன் மட்டும்தான் இருக்கிறான், பொருள்னு எதுவுமே கிடையாது. இப்ப ஆத்ம சாதனை அப்படிங்கிறது வந்து இந்த பொருள்படுத்துவனை வந்து நிர்வாகம் செய்யறதுதான், இவனை புரிஞ்சுக்கிட்டு இவனை உணர்ந்து கொள்றதுதான். இப்ப இந்த பொருள்படுத்துவன் வந்து அப்படிங்கிறவன் யாரு, இவனோட இயல்பு எப்படி இருக்குது, இவனோட இயக்கம் எப்படி இருக்குது. பொருட்கள் வந்து பலவா இருந்தாலும் பொருள்படுத்துவன் அப்படிங்கிறவன் ஒருத்தனாதான் இருக்கான். அவன் ஒருத்தனா இருந்தாலும் அவனோட அனுபவம் வந்து பலதா இருக்குது, அவன் மாறாம அப்படியே தான் இருக்கிறான். அவனோட அனுபவம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. அவன் ஒரு சமயம் மலரை பார்ப்பவனா இருக்கான், இன்னொரு சமயம் மரத்தை பார்ப்பவனா இருக்கிறான், இசையை கேட்டவனா இருக்கிறான், அன்புடையவனா இருக்கிறான், ஆசை உடையவனா இருக்கிறான், அச்சம் உடையவனா இருக்கிறான், சினம் உடையவனா இருக்கிறான். ஆனா பொருள்படுத்துவன் வந்து ஒருத்தன் தான், ஆனா அவன் பொருள்படுத்துற அம்சம் வந்து பலதாக இருக்குது. இப்ப இந்த பொருள்படுத்துறவங்க யாரு, பொருளோட அம்சமாவே காணப்படுற அவன் யாரு, அவனோட உள்ளார்ந்த அம்சம் தான் என்ன, அவன்கிட்ட இருந்து இந்த பொருள்படுத்துற அம்சத்தை அவன் பண்றதுனால பொருளை எல்லாம் அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கிற அவன் யாரு, அவன் எந்த பொருளையும் மாறி தன்னை பொருள்படுத்துவனா மாத்திக்காத பட்சத்துல அவன் யாரா இருக்கிறான், அவனோட சுயநிலை என்ன, அவனோட உள்ளாத நிலைதான் என்ன, அவனோட அடியாளத்துல அவன் யாரா இருக்கிறான். உறவென்னும் கோல் நட்டு உணர்வென்னும் கயிற்றினால் முருக வாங்கி கடைய வேண்டிய இடம் இதுதான். இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். உறவென்னும் கோல் நட்டு உணர்வெனும் கயிற்றினால் முருக வாங்கி கடைய வேண்டியது அப்படிங்கறத பார்த்தோம். நம்ம நம்மளோட அகநிலையில நாம உறவு கொள்ளணும், உணர்வால அவனை தழுவிக்கணும், அவன் தன்னை வெளிப்படுத்திக்க அனுமதிக்கணும். இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிற இடமும் அல்லாம், ஏன்னா இங்கதான் எல்லா பொருளும் சங்கமிக்கிற அடித்தளமான இடம், இதுதான் எல்லா அனுபவமுமே சங்கமிக்கிற இடமாகும். பொருள்படுத்துபவன் அப்படிங்கிற இது வந்து நம்மளோட அகநிலை தான். இதே ஒரு தியான பொருளா எடுத்துக்கிட்டு தியானிக்கிறது தான் ஒரு சரியான தியானமாகும். இந்த பொருள்படுத்துபவன் நம்ம எல்லாத்துக்கும் நான் அப்படிங்கிற அம்சமா இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறான். நான் என்ற இந்த அக அம்சத்தை தியான பொருளா எடுத்துக்கிறதுதான் ஒரு சரியான தியானமா அமைஞ்சிருக்குது. நான் என்ற இந்த அகப்பொருள் தான் எல்லா அனுபவத்துக்குமே அடித்தளமா இருந்துட்டு இருக்கு. அடித்தள பொருளா இயங்கி வர இந்த நான் என்பதோட உறவு கொண்டு உணர்வால தியானிக்கிறது தான் மெய்ப்பொருள் தரிசனத்துக்கு ஒரே வழியா இருக்குது. இப்ப இந்த நான் என்பதை தியானிப்பது முக்கியமானதுன்னு வச்சுக்குவோம். இந்த வகை தியானத்தை மேற்கொண்டதாக வச்சுக்குவோம். இந்த நான் என்பதை தியானிக்கிறது யாரு, இந்த நான் என்பதோட உறவு கொள்றது யாரு, இந்த நான் என்பதோட உணர்வால தழுவுறது யாரு, அது இன்னொரு நானா, ஒரு நான் இன்னொரு நானா அறிகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு நான் இன்னொரு நானை தியானிக்குதா, ஒரு நான் இன்னொரு நானோட உறவு கொள்ளுதா, இப்படி இரண்டு நான்கள் இருப்பது போல அந்த தியானம் அமைஞ்சதுன்னா அது ஒரு சரியான தியானம் இல்லை. தியானிக்கும் நான், தியானிக்கப்படும் நான் அப்படின்னு இரண்டு நான்கள் இருக்கக்கூடாது, ஒரு நான் மட்டுமே இருக்கணும். அதாவது தியானிக்கும் நானும் நானே, தியானிக்கப்படும் நானும் நானே அப்படிங்கிற உணர்வோட அந்த தியானம் அமையணும். என்னையே நான் தியானிக்கப்படுதுன்னா அது எப்படி அமைஞ்சிருக்கும், தியானிக்கும் நான்
தியானிக்கப்படுகின்ற நான் அப்படிங்கிற இரட்டை அம்சத்திலிருந்து இது எப்படி வேறுபட்டிருக்குது. நான் என்னும் உணர்வு மயமான இயக்கமயமாக நான் இருக்கிறேன். என்னோட உணர்வு என்பது என்னோட உடல் உணர்வு என்னோட உள்ளத்து உணர்வு ஆகிய சேர்ந்த கலவையாக இருக்குது. இந்த உணர்வு நான் என்கிற உணர்வா இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த உணர்வு நிலைய என்னை நானே எடுத்துக்கிட்டு நான் இயங்கிறதுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுக்கிறேன். என்னோட முழு உணர்வும் முழு இயக்கமும் ஒரு கவனிக்கப்படுற பொருளா ஏற்கப்படுது. இப்படி நாம் கவனிச்சு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஏற்படுது? இப்படி ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள ஏற்பட்டாதான் அங்க இன்னொரு நான் ஏற்பட்டுறான். எல்லா இயக்கமுமே கவனிக்கப்படும் பொருளா மட்டும் இருக்கிறப்ப அங்க இன்னொரு நான் கிடையாது. இந்த தியானம் எங்க போய் முடியுமோ அப்படின்னு கேட்கிறப்ப எதிர்காலம் வந்துடுது. எதிர்காலம் தோன்றிய நிலையில தான் இன்னொரு நான் தோன்றிய நிலையா இருக்குது. எதிர்காலம் வேற, இன்னொரு நான் வேற இல்லை. எதிர்காலம் இருக்கிறத வரைக்கும் இந்த இரட்டை நான் இருந்துகிட்டே தான் இருக்கும். எதிர்காலத்துல சுவடே பதியாதபடி நான் என்ற உணர்வு நம்ம தியானிக்கிறப்ப நான் என்பது மலர்வடையுது. நல்லா மலர்ந்து மனம் வீசுது. அந்த மனம்தான் ஆஹா, என்ன ஒரு அற்புதமான மனம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேச போறோம். மரணத்துக்கு அப்புறம் இதுதான் நடந்ததுன்னு யாரும் வந்து நம்மகிட்ட சொல்லுங்க கூட ஒரு அனுமானமா சில சங்கதிகள் எல்லாம் எல்லாருமே சொல்றாங்க. இப்ப நம்ம சரீரத்தை வந்து ஸ்தூல சரீரம் சூட்சம சரீரம் அப்படின்னு சொல்லி ரெண்டா சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இப்ப ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது நம்ம கண்ணால பாக்குற உடம்பு, எலும்பும் சதேகமா இருக்குது. உடல் அழிஞ்ச பிறகு இருக்கிறது தான் சூட்சம சரீரம். இந்த சூட்சம உடம்பு தான் புதிய ஸ்தூல உடம்பை பெற்று புதிய பிறப்பை எடுக்குது. ஒவ்வொரு பிறவிக்கும் இதே சூட்சம உடல் தான் புது புது ஸ்தூல உடலை எடுக்குதுன்னு சொல்றாங்க. நம்மளோட ஸ்தூல உடம்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அது வந்து நிலம், நீர், காத்து, அக்னி, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூத செயற்கையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. பூத உடல்னா இந்த ஸ்தூல உடல்ங்கிறது. சூட்சம உடல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது? நம்ம மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்ற நம்ம அந்த கரணத்தினால வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸ்தூல உடல் அழிஞ்சாலும் நம்மளோட அந்த கரணம் வந்து அழியறது கிடையாது. நாம ஸ்தூல உடலை வந்து பூத உடல்னு சொல்ற மாதிரி இந்த சூட்சம உடலை வந்து மன உடல்னு சொல்லலாம். இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டியது சில சில நுட்பமான செய்தியெல்லாம் இருக்குது. அதாவது நம்ம உடல் எப்படி ஒரு ஜடப்பொருளோ அது மாதிரிதான் நம்ம மனசும் ஒரு ஜடப்பொருள் தான். நம்ம ஆன்மா தான் ஆதார சக்தியா இருந்து நம்ம உடம்ப வந்து இயக்கிக்கிட்டு வருது. அதே தான் ஆதார சக்தியா இருந்து நம்ம மனசையும் இயக்குது. இப்ப ரெண்டு உடலும், அதாவது ஸ்தூல உடலும் சூட்சம் உடலும் ஒன்னாவே சேர்ந்துதான் இருக்குது. நம்ம உடல் இயக்கமும் மன இயக்கமும் சேர்ந்தே தான் இருக்குது. நம்ம மன இயக்கங்கிறது உடம்புல ஒரு பகுதி மாதிரி தான் தெரியுது. உடம்பு அறிஞ்சா மன அம்சமும் அழிஞ்சு போற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா பூத உடல் அழிந்த பிறகும் மன உடல் வந்து உயிர் வாழுது. நம்ம பூத உடலை இறங்கி வருகிற பிராண சரீரம் பயோ பிளாஸ்மா அந்த மன உடலை உயிர் வாழ வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிரச்சனை எல்லாமே அதோட சேர்த்து இன்ப துன்ப நிகழ்ச்சி எல்லாமே இந்த அந்த கரணமான சூட்ச உடம்புலயே அப்படியே தங்கி போயிடுது. நம்ம பூத உடல் அழிஞ்சதால நம்ம பிரச்சனை முடிகிறது கிடையாது. பூத உடல் அழிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம மன உடல் இந்த இன்ப துன்ப உணர்வை அனுபவம் செஞ்சு வருது. மீண்டும் பூத உடலை எடுக்கிறதுக்கு ஆசைப்படுது. இது ஒரு தொடர் கதையா தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்ப இந்த மன உடல்னா என்ன, இந்த மனம்னா என்ன? ஞானிகள் கண்ணோட்டத்துல வந்து மனம்னு ஒண்ணு கிடையாது, இல்லாத ஒண்ணு இருப்பதா தோன்றதே மனம்னு சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம அனுபவம் என்ன சொல்லுது? நம்ம அனுபவம் வந்து மனம்னு ஒண்ணு இருக்கிறதாவும் அதுவே நம்ம இன்ப துன்ப
அனுபவத்துக்கெல்லாம் காரணமா இருக்குதான் நம்மளுக்கு தோணுது. அதனால மனோ ரீதியான பிரச்சனை எல்லாம் நாம உடலோட இருக்கிறப்பவே முடிச்சுக்கிட்டோம்னாக்க அது மரணத்துக்கு அப்பாலையும் தொடருதா இல்லையா அப்படிங்கிற கவலைய கூட நம்ம ஒத்திப்படலாம். நம்ம மனசு மூலமா ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறோம், இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி மூலமா அது பிடிச்சது பிடிக்காதுன்னு பாக்குறோம். இப்படி நம்ம மனசு ரெண்டு பகுதியா இருக்கிறதுனாலதான் நம்ம மன இயக்கம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வருது பெறுது. ஒன்னு அனுபவமாவும் இன்னொன்னு அனுபவத்துவனாக இருந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம். இப்ப மனச ரெண்டு துண்டா எதிரும் புதிருமா செயல்படாம ஒருமைப்படுத்துறதுக்கு தான் பலவிதமான அனுஷ்டானம் தராங்க கூட பார்த்தோம். ஆனா நம்ம அனுஷ்டானங்கள் எல்லாமே மனசோட செயல்பாட்டை ரெண்டா பிரிச்சு ஏதாவது ஒரு பகுதிக்கு முக்கியத்துவம் தரதுனால இந்த முழுமைத்தன்மையை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஒரு பகுதி காணப்படும் பொருளாகவும் இன்னொரு பகுதி காண்பவனாகவும் இருக்கிறப்ப நாம ஏதாவது ஒரு பகுதிய எது நம்ம இயல்பிலையும் எளிதா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கோ அதை வந்து நம்ம அனுஷ்டானத்துல சேர்த்துக்கிறது சரியா இருக்கும். இந்த நேரத்துல இப்ப மலரை கவனிக்கிறப்ப கவனிப்பன முழுசா புறக்கழிச்சுட்டு மலரை மாத்திரம் கவனத்துக்கு எடுத்துக்கிறது ஒரு வகை. அதே மாதிரி மலரை முழுசா புறக்கணிச்சுட்டு கவனிப்பனா மாத்திரம் இருப்பவன் மேல கவனத்தை கொண்டு வருது அடுத்த வகை அனுஷ்டானம். மகான் ஜே கே வந்து முதல் வகை அனுஷ்டானத்துக்கு தான் முக்கியத்துவம் தர மாதிரி அவரோட விளக்கம் எல்லாம் இருக்குது. புற செயலை மட்டும் நடக்கணும், அகத்துல உள்ள செய்பவன் இருக்கக்கூடாது, நான்கிற உணர்வு இல்லாத நிலையில நம்ம செயல் எல்லாம் நடக்கணும்னு அவர் சொல்றாரு. இந்த நிலையில நம்ம கவனம் முழுச்சு செயல்ல இருக்கிறப்ப இந்த செய்பவன்கிற உணர்வு மெல்ல மெல்ல எட்டி பார்த்து இப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொல்ல முயற்சிக்குது. ஆனா இந்த அனுஷ்டானத்துல சுத்தமா செய்பவன் வந்து புறக்கணிக்கப்படுறதுனால அவனோட அறிவுரைக்கு நாம செவி சாய்க்காததுனால செயல் மட்டுமே முக்கியத்துவம் பெறுது. செயலோட விளைவு கூட முக்கியத்துவம் பெறது கிடையாது. விளைவுக்கு முக்கியத்துவம் தந்தம்னாக்க உடனே செய்பவன் வந்து முக்கியம் பெற ஆரம்பிச்சிடறான். அதனால இந்த அனுஷ்டானத்துல செய்பவன் வந்து டோட்டலா புறக்கணிக்கப்படுறான். செயலோட பலனும் கூட புறக்கணிக்கப்படுது, செயல் மட்டும்தான் முக்கியத்துவம் பெறுது. எதை செய்யறமோ அதுலயே முழு மனசும் ஈடுபாடு காட்டுது. முழு மனசும் செயல ஈடுபாடு காட்டுறப்ப செயலும் முழுமை அடையுது, ரொம்ப சிறப்பாகவும் அமையுது, நம்ம மனசும் முழுமை அடையுது. இந்த வகை அனுஷ்டானத்தை தான் கர்ம யோகம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளதுலயே இதுதான் ரொம்ப உயர்ந்தது. இங்க செயல் மட்டும்தான் முக்கியத்துவம் பெறுது, செய்பவன் வந்து டோட்டலா புறக்கணிக்கப்படுறான். ஆனா அவன் நம்ம வந்து பழிச்சு ஒதுக்குறது கிடையாது, அவன் மீது கவனம் செலுத்தாம முழு கவனத்தையும் நாம செயல் மீது காட்டுறோம். விளைவுகள்ல எந்த பற்றும் இல்லாதனால இதுதான் சகஜ தியானம் சகஜ சமாதினு கூட சொல்றாங்க. இன்னொரு வகை அனுஷ்டானத்தை பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து செயலுக்கு முக்கியத்துவம் தர அனுஷ்டானத்தை பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு வகை அனுஷ்டானத்துல வந்து இந்த செயல்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுது, செய்பவனை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்தி அவனையே பற்றி பிடிச்சுக்கிறோம். இங்க நாம் மட்டுமே முக்கியம், செயல்கள் முக்கியம் இல்ல, நான் மட்டுமே முக்கியத்துவம் பெறுது. நம்ம கவனத்தை இந்த நான்கிற உணர்வுல தான் வச்சுக்கிறோம். நம்மால பார்க்கப்படுற மலரோ மரமோ முக்கியத்துவம் பெறல, நம்ம கவனம் எல்லாமே அகத்துல இருக்கிற நான் மட்டும்தான், அந்த உணர்வு மேல மட்டும்தான் குவியுது. சுத்தி நடக்கிற புற செயலை நாம கவனிச்சாலும் அதுல ஈடுபாடு காட்டாம இருக்கிறோம். இதுதான் இந்த ரெண்டாவது வகை அனுஷ்டானம். பகவான் ரமணர், தேனி சுவாமிங்கிற ராஜீவ் சுவாமி இவங்க எல்லாமே இதுக்குதான் முக்கியத்துவம் தராங்க. பக்தி யோகம்னு கூட இதைதான் சொல்லி இதை அடிப்படையா வச்சிருக்காங்க. பக்தி மார்க்கங்கிறது பல விதமா சொல்லப்பட்டிருந்தாலும் இறுதி வடிவத்துல வந்து தன்னையே பரம்பொருளை பாக்குறது தான். நான்கிறது நம்ம சுயத்தை குறிக்குது. நம்ம சுயம் வந்து விவரிக்க முடியாத ஒரு உணர்வு புலம்பா இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. இது ஒரு அன்குவாலிஃபைட் பொட்டன்சியாலிட்டி, அனைத்தையும் தன்னுள்ள கொண்ட ஒரு ஆழ்நிலை தான் இது. இந்த ஆழ்நிலையே நம்மளுடைய சுயம், நம்மளுடைய ஆன்மா. இதன் புறவயப்பட்ட இயக்கம் தான் மனங்கிறது. நம்ம மனம் புறவயப்படாம அகவயப்படுறப்ப அங்க மனம்னே ஒண்ணு இருக்கிறது இல்ல. மனங்கிறது வந்து ஒரு தற்காலிக இயக்கம் தான்.
வெளியேறி சென்ற மனம் வந்து தன்னோட சுயத்தை அடைய தெரியாம வெளி உலகத்திலே மட்டுமே அறிஞ்சுகிட்டு வாழ்றது வந்து ஒரு அறியாம இது. மனசு எப்பவுமே சுயத்துலதான் இருக்கணும், அதாவது மனமற்று இருக்கணும், தேவைப்படும் போது மனமா இருக்கணும். இப்ப சில பிராணிகளை வந்து நீங்க டிவியில பாத்திருப்பீங்க, அவ சின்ன சின்ன பூச்சி எல்லாம் உணவா உட்கொள்ளக்கூடியது. அந்த பிராணி என்ன பண்ணும், தன்னோட தேவைப்பட்ட சமயத்துல இறை தேடுறப்ப நாக்க நல்லா நீட்டி அந்த பூச்சியை பிடிச்சிட்டு டக்குனு உடனே நாக்க உள்ளுக்குள்ள இழுத்துக்குது. அதுக்கப்புறமா நாக்கு இருக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது, தேவைப்படுறப்ப மட்டும் அது நாக்க வெளியில நீட்டுது. இப்படி நாம வந்து மனமற்ற நிலையில இருக்கிறது தான் நம்மளோட இயல்பான நிலை, பூரண நிலை. பூச்சியை பிடிக்க வேண்டிய பிராணி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப அதால பூச்சியை கவனிக்க முடியாது, பூச்சியை பிடிக்க நாக்கையும் நீட்டுறது கிடையாது. இப்படி மனசோட செயல் எல்லாம் அறவே ஒடுங்கிய நிலை வந்து நிர்விகற்ப சமாதிங்கிறாங்க. ஆனா இப்ப இந்த பிராணி விழிச்சிருக்கப்ப தேவையில்லாம நாக்க வெளியே நீட்டுறதும் கிடையாது, தேவைக்கு நாக்க நீட்டி பூச்சியை பிடிச்சுக்குது. இதுவே சகஜ சமாதிங்கிறாங்க. இங்க பேரெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, இந்த அமைப்போட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப நாம வந்து நம்ம வீட்டுல ஜன்னலையும் கதவையும் பூட்டிக்கிட்டு வெளியில எதையுமே பார்க்க முடியாதபடி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நிர்விகற்ப சமாதி. ஜன்னலையும் கதவையும் நல்லா திறந்து வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறது சகஜ சமாதி நிலை. இந்த ஜன்னலையும் கதவையும் பயன்படுத்தி வெளியேயும் வரலாம், வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு வெளியேயும் பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியில வந்தோம்னா வந்த வினாடியே திரும்ப வீட்டுக்குள்ளார வந்துடணும். இல்லாட்டி இந்த இன்ப துன்பத்துல உலர்ந்த ஒரு சாதாரண மனுஷனா நாம வெளியிலேயே தங்கிப்படுவோம். வீட்டுக்குள்ளார இருக்கிறப்ப நாம ஆன்மாவா இருக்கிறோம், அதுவே வெளியில வந்தா மனசா மாறிடுறோம். இப்ப நான்கிறத மட்டுமே பற்றி பிடிக்கிறப்ப அது ஒரு அனுஷ்டானமா இருக்குது. நம்ம மனசானது நான்கிற உணர்வின் மீதே ரொம்ப மையல் கொண்டு இருக்கிறப்ப அது ஒரு ஒருமைத்தன்மையை அடையுது. ஒருமைத்தன்மை அடைந்த நிலையில அது மனசோட இயல்ப கடந்து செயல்படுது, நான்கிற உணர்வினோட ஆதாரத்துக்கு போயிடுது. இங்க நான்கிறது ஒரு வெளி தோற்றம் தான், நம்ம அகநிலையில நாம வந்து ஒரு அன்குவாலிஃபைட் பொட்டன்சியாலிட்டியா இருக்கும். இதுவே அழிவற்ற பரம்பொருள். இதனோட வெளி இயக்கமா தான் நம்மளோட மன இயக்கம் இருக்குது. இந்த மன இயக்கம் தான் மன உடலா மரணத்துக்கு அப்பாலையும் தொடர்ந்து வரதா சொல்றாங்க. இப்ப இந்த மன இயக்கமே முக்கியத்துவம் பெறாத நிலையில அது ஒரு ஜட அம்சமாவோட எடுத்துக்கப்படுது. அது இருந்தாலும் ஒண்ணுதான், மறைஞ்சாலும் ஒண்ணுதான். இந்த நிலையில நம்ம மரணத்துக்கு பின்புதான் அடைய வேண்டிய நிலை அப்படிங்கிறது கிடையாது. நம்ம உடலோட வாழறப்பவே மனோ உடலை கடந்தும் வாழலாம். இந்த கலைய அறிஞ்சிக்கிறது தான் நம்ம உடல் வாழ்வுடைய இலக்காவும் அமைஞ்சிருக்குது. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த தொடர் குரல் பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மெய்ப்பொருள் அனுபவத்தை பத்தி பேச போறோம். உண்மையில நமக்கு வெளியில இருக்கிற எல்லாமே மெய்ப்பொருள் தான். அந்த மெய்ப்பொருள் வந்து நமக்குள்ளார பிரதிபலி வச்சுதான் நம்ம அந்த மெய்ப்பொருளை அளவீடு பண்றோம். நம்ம மனசை கொண்டு நாம் பார்த்த பொருளுக்கு ஒரு பெயர் சூட்டுறோம். நம்ம பார்த்த பொருளுக்கு ஒரு தன்மையை கற்பிக்கிறோம். நம்ம பார்த்த பொருளோட செயல்பாட்டை கணக்கீடு பண்றோம். இது மனுஷன், இது மிருகம், இது மரம், இவங்களோட செயல்பாடெல்லாம் இப்படி இப்படி இருக்கும், இவங்க இத்தன்மை உடையவங்க அப்படின்னு ஒரு கணக்கீட்டை வச்சுக்கிறோம். இது எல்லாமே வெறும் கணக்கீடு தான். இது எதுக்குமே உண்மைக்கு கட்டுப்பட்டது கிடையாது. நம்ம கணக்கீடு எல்லாமே வெளி தோற்றம் தான். ஒவ்வொரு பொருளும் நம்ம அடித்தளத்துல வந்து சுயநிலையில மெய்ப்பொருளா தான் இருக்குது, பரம்பொருளா தான் இருக்குது. நாம பார்க்கறது வந்து நம்ம புலன் நிகழ்ச்சி காரணமாகவும் மனசால அதை பத்தி ஒரு உருவத்தை அடையறப்ப அது வந்து ஒரு தோற்ற பிரபஞ்சமா மாறிடுது, ஒரு உலகம் ஆகுது, உலகத்து பொருள் ஆகுது, உலகத்து நபர் எல்லாம் ஆகிடுறாங்க. இப்படி நம்ம பார்க்கிற பொருள்ல இருந்து நம்ம புலன் நுகர்ச்சியையும்
மன தோற்றத்தையும் நீக்கிட்டா அப்புறம் இங்க என்ன நடக்குது? அது எல்லாமே பரம்பொருளாதான் இருக்குது. அதனால புலன் நுகர்ச்சி மன தோற்றம் அப்படிங்கிற திரைக்குள்ளாரதான் மெய்ப்பொருள் வந்து தன்னை மறைச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு திரைக்கும் நாம முக்கியத்துவம் தராத பட்சத்துல எல்லாமே பரம்பொருள் தான், எல்லாமே மெய்ப்பொருள் தான். இப்ப நாம வந்து நமக்கு எதிரில் உள்ள பொருளோட எப்படி தொடர்பு கொள்றோம்? புலன் நுகர்ச்சியால அப்படிங்கிறது ஒரு எதிர்வினை தொடர்பு தான், நேரடி தொடர்பு கிடையாது. அதே மாதிரி மனசு மூலமானு சொன்னா அது ஒரு கற்பனை தொடர்பு தான், அது வந்து நிஜமான ஒரு தொடர்பு கிடையாது. அப்ப நமக்கு எதிரில இருக்கிற பொருளோட நேரடியா தொடர்பு கொள்றதுன்னா என்ன? அந்த பொருளோட சுயத்தோட சுயமான தன்மையோட தொடர்பு கொள்றது தான். சுயம்னா என்ன? சுயத்தை நாம அப்படி அறிஞ்சிருக்கோமா? நமக்குள்ளார புலன் நுகர்ச்சி இருக்குது, மன எழுச்சி, உணர்ச்சி, காட்சிகள் எல்லாம் இருக்குது. ஆனா இது எல்லாமே எதிர் விளைவால நமக்குள்ளார ஏற்படுது. வெளியே உள்ள காட்சி தான் நமக்குள்ளார புலன் நுகர்ச்சி ஏற்படுது, மனசுக்குள்ளார ஒரு மன எழுச்சியும் மனக்காட்சியும் ஏற்படுத்துது. அதனால புலன் உணர்வும் மன உணர்வும் தன்னுணர்வோட இல்ல, அது புறச் செயல்களை புறப்பொருளை காட்டுற மாதிரி புறவயமா தான் இருக்குது. இப்ப சுயம்னா என்ன? அது எங்க தான் இருக்குது? நமக்குள்ளார இருக்கிற இருப்புணர்வான தன்னுணர்வு மட்டும்தான் சுயம்ங்கிற தகுதியோட பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. சுயங்கிற தன்னுணர்வு தான் நான்குற தன்னுணர்வா தன்னை ஸ்பரிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால இந்த நான்குற தன்னுணர்வு மட்டும்தான் நாம உணர்ந்து அறியக்கூடிய ஒரு சுயத்தன்மையோடு இருக்குது. இது ஒண்ணுதான் சுயநிலை. இந்த சுயத்தை சார்ந்து இருக்கிறதால மட்டும்தான் எல்லா பொருளோட சுயத்திலையும் நாம கலந்துக்க முடியும். ஏன்னா சுயத்துல வந்து பிளவு கிடையாது, ரெண்டு கிடையாது. அதனால எல்லா புலன் நுகர்ச்சியும் மன உணர்ச்சியும் அனைத்து மனக்காட்சியிலையும் நம்ம வெளி தோற்றத்தை புறக்கணிச்சுட்டு தன்னோட அகநிலையான இந்த சுயத்தை ஏத்துக்கிறப்ப ஒரு சுய சரணாகதி நிலை ஏற்படுது. இந்த சுய சரணாகதி நிலையில எல்லாமே ஏத்துக்கப்பட்டு ஒரு ஆறா ஓடுற மாதிரி ஒரு மன இயக்கம் மற்றும் ஒரு உணர்வு இயக்கம் ஏற்பட்டுடுது. இதனால என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று நம்ம எல்லா புலன் நுகர்ச்சியும் மன உணர்ச்சியும் எல்லா மனக்காட்சியும் தன்னோட வெளித்தோற்றத்தை புறக்கணிச்சு தன்னோட அகநிலையான இந்த நான்கு சுயத்தை ஏத்துக்கிறப்ப ஒரு சுய சரணாகதி நிலை ஏற்படுது அப்படின்னும், அப்படி ஏத்துக்கப்பட்ட நிலையில வந்து ஒரு ஆறா ஓடுற ஒரு மன இயக்கமும் உணர்வு இயக்கமும் நமக்குள்ள வந்துருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நிலையில என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொன்னோம். இந்த நிலையில வந்து நம்மளோட மன இயக்கம் வந்து மன இயக்கமாவே இருக்காது, உடல் இயக்கமும் அதே மாதிரி உடல் இயக்கமா இருக்காது. மன இயக்கமா அந்த பரம்பொருளே இருக்குது, உடல் இயக்கமாவும் அந்த பரம்பொருளே இருக்குது. அந்த நிலையில எல்லாமே ஒரு சுய பிரகாசமா இருக்குது. இந்த நிலை தான் தியானத்தோட இறுதி நிலை. இந்த உயர்நிலை தியானம் வந்து நாம செய்யறது கிடையாது, அது தானா நிகழுது. இந்த நிலையில ஞானிகள் எல்லாரும் இயல்பாவே வாழ்றாங்க. அது ஒரு அடையப்பட்ட நிலை கிடையாது, தானா மலர்ந்த நிலை. அந்த நிலையில வந்து எல்லாமும் எதேதாவா ஆயிடுது, எடுத்து சொல்ல முடியாதபடி எதேதாவா ஆயிடுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு உயரமான அணைக்கட்டுல ரொம்ப நீர் ரொம்ப நிறைஞ்சு கிடக்குது, அது திறக்காம இருப்புல அப்படியே இருக்குது. தேக்கி வச்ச தண்ணியை அடையறதுக்கு நாம அணைக்கட்டோட அடியிலிருந்து தொலை போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா தொலை போட்டு தண்ணியை தொடர அளவுக்கு தொலை போட்டுட்டோம். இன்னும் ஒரு நூல் அளவு தொலை போட்டா போதும், தண்ணியை தொட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம இருக்கிறோம். தண்ணிக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப இந்த கடைசி பகுதியும் தொலை போட்டு முடிச்சிட்டோம்.
இனி அந்த தொலை வழியா நம்ம இந்த நீருக்குள்ளார அப்படியே போக வேண்டியதுதான் பாக்கி. பாறைக்குள்ள போறதுனாவே கஷ்டம், ஆனா சுலபமா தண்ணிக்குள்ளார போயிடலாம் தானே. ஆனா இப்ப என்ன நடக்குது, தொலை போட்ட அடுத்த கணத்திலேயே நாம தண்ணிக்குள்ளார போறதுக்கு பதிலா தண்ணி தான் நம்மளை நோக்கி பாஞ்சுக்கிட்டு வருது. அது எப்படி வருது, பல்லாயிரம் மில்லியன் கணக்கு கனடி உள்ள தண்ணி அந்த அழுத்தத்துல வந்து புயலா சீறிக்கிட்டு நம்மளை நோக்கி வருது. எந்த தண்ணிய நாம் அடையறதுக்கு போராடி முயற்சி செஞ்சோமோ அதுவே நம்மளை அடைஞ்சு நம்மளையும் தூக்கிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஒரு புயலா வெள்ள பிரவாகமா ஆர்பரிச்சு ஓடுது. பரம்பொருளை அடையறதுங்கிறதும் இது மாதிரிதான், நாம அதை அடையல, அதுதான் நம்மளை அடைஞ்சு நம்மளை ஏத்துக்குது, நம்மளை வந்து அதனோட வசமாக்குது, மெய்ப்பொருளை ஆக்குது. இப்ப நண்பர்களே, கடந்த ஒரு 50 நாளா நான் வந்து உங்ககிட்ட பேசி வந்த செய்தி எல்லாமே என்னோட குருநாதர் சேலம் அம்மாப்பாட்டையில உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய நீயே மெய்ப்பொருள் அப்படிங்கிற புத்தகத்துல உள்ள செய்தி தான். ஐயா இதுக்கு முன்னுரையா 2003 எழுதியிருக்கிறாரு. 2006 மெய்ஞான தெளிவு பெற்ற பிறகு அவர் வந்து இத புத்தகமா பிரசுரிக்க வேண்டான்னு இருந்திருக்கிறாரு. ஏன்னா மெய்ஞான அடைந்த பிறகு பல புதிய அறிவியல் சிந்தனை ஏற்பட்டு நாம அடையறதுக்கு எதுவுமே இல்லேங்கிற தெளிவு அவருக்கு வந்துட்டதால இந்த புத்தகத்துல வந்து சில இடத்துல ஏதோ அடையறதுக்கு இருப்பது மாதிரி ஒரு மயக்கம் உண்டாக்குற சில வரிகள் வருவதை உணர்ந்து இதை பிரச்சரிக்க வேண்டாம்னு தடவை வச்சுட்டாரு. இருப்பினும் அன்பர்கள் பலர் வந்து இதில் இருக்கிற கருத்தெல்லாம் நல்ல பல அறிவியல் கருத்தை கொண்டாடி வச்சிருக்குது, இதனால இதை கொண்டு போய் எல்லாத்தையும் இது பண்ணோம்னா எல்லாரும் பயனடைவாங்க அப்படின்னு சொன்னதுனால 2017 வந்து இதோட முதல் பதிப்பை ஒரு சிறிய அளவில் வெளியிட்டாங்க. இது ஒரு மாபெரும் அறிவியல் சுரங்க புதையல் அப்படின்னு எனக்கும் பட்டதுனால நானும் மிகுந்த ஆர்வமா இதன் குரல் பதிவா தினந்தோறும் மக்கள் கிட்ட சிறுக சிறுக கொண்டு சேர்ப்பதுல மனம் உமர்ந்து ஈடுபட ஐயாவும் தன்னோட அனுமதியையும் ஆசையும் தந்தாங்க. என்னோட முதல் முயற்சியான ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற குரல் பதிவுக்கு நீங்க கொடுத்த இந்த அளப்பரிய ஆதரவு தான் என்னோட இந்த அடுத்த முயற்சிக்கும் உறுதுணையா இருந்தது. அனைவருக்கும் நன்றி, கேட்டு பலன் பெற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா இந்த நூற்றாண்டின் தலைச்சிறந்த இடத்தை வகிக்கும் ஆன்மீக ஞானி. மதங்களை கடந்த இவரது சிந்தனை மனிதகுலம் முழுவதையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்கிறது. 40 ஆன்மீக தேடலுக்கு பிறகுதான் இவர் தனது 58 வயதில் மெய்ஞானம் பெற்றார். ஞானம் பெற்ற இவர் அரை நொடியில் புரிந்து கொள்ள வேண்டிய இதற்காகவா 40 அரும்பாடுபட்டோம் என்று ஆச்சரியமுற்றார். சரியான அணுகுமுறை இல்லாவிட்டால் 40 என்ன, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஞானம் பெற முடியாது எனவும் தெரிந்து கொண்டார். தனது வெற்றி தோல்விகளால் பெற்ற பாடத்தை வகைப்படுத்தி இதுவரை எவருமே கூறாத புதிய அணுகுமுறையை ஆன்மீக உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஆன்மீக சாஸ்திரங்கள் விளக்குவதற்கு தடுமாறும் உண்மைகளையெல்லாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தி வழங்கி வருகிறார். இவரது இந்த அணுகுமுறையில் தியானங்களோ பயிற்சி முறைகளோ கிடையாது. இவரது சொற்பொழிவு மற்றும் கேள்வி பதில்கள் மூலம் எளிமையான புரிதல் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. உங்களை நீங்களே புரிந்து கொள்ள தியானம் எதற்கு என கேட்கிறார். இவரது இந்த அணுகுமுறையால் இதுவரை 1000 மேற்பட்டோர் ஞானம் பெற்றுள்ளார்கள். இந்த அணுகுமுறை மிகவும் எளிமையானதாகவும் இருப்பதால் ஆன்மீகத்தின் ஆரம்ப சாதகர்கள் முதல் உயர்ந்த படிநிலைகளை அடைந்தவர்கள் வரை அனைவருமே பயனடையலாம். தனி ஒருவர் ஞானம் பெறுவதையே இமாலய சாதனையாக கருதும் இந்த காலகட்டத்தில் இவரது அணுகுமுறையால் ஞானத்தெளிவு பெறுபவரின் எண்ணிக்கை
நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இவரது இருப்பிடம் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்திற்கு அருகிலுள்ள பெரிய கவுண்டாபுரம் பகுதியில் ஜருகுமலை அடிவாரத்தில் ரம்மியமான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு மாதமும் ஞான முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் முன் அனுமதி பெற்று கலந்து கொள்பவர்களுக்கு தங்குமிடமும் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. காலை மாலை இருவேளையும் ஐயாவுடன் நடைப்பயிற்சியிலும் தங்குகிறலாம். ஒதுக்கப்பட்ட நேரங்களில் தங்களது தனிப்பட்ட சந்தேகங்களையும் கூட ஐயாவுடன் கலந்துரையாடி தெளிவுபெறலாம். கலந்து கொள்ளும் அனைவரும் ஞான தெளிவு பெறுவதுடன் தங்களது பல நாள் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு வாழ்வில் முன்னேறி வருகிறார்கள். இதுவரை ஆன்மீகமும் உலகியலும் இருவேறு பகுதிகளாக பிரித்தே வைக்கப்பட்டிருந்தன. இது சரியான அணுகுமுறை இல்லை. அதை இரண்டும் இணைந்த வாழ்வே ஒரு முழுமையான வாழ்வாகும். இவரது அணுகுமுறையில் மட்டுமே இது சாத்தியமாகிறது. எனவே இதில் பங்கு பெற்று அனைவரும் பயன்பெற அழைக்கின்றோம்.